بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 முதல் 10:30 வரை வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு நேரலையில் நாம் பதிலளித்து வருகிறோம். ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஒரு மாத காலம் இந்த கேள்வி பதில் வந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டு இருந்தது. ரமலானுக்கு பிறகு இன்று முதல் மீண்டும் இந்த நிகழ்ச்சி துவங்குகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி சில அறிவிப்புகள், ஒரு சமகால நிகழ்வுகள்லாம் இருக்கிறது, அதை பார்த்துவிட்டு கேள்விக்கு செல்லலாம். முதலாவது அறிவிப்பு என்னென்னா, இது ஒரு வருத்தமான அறிவிப்பு தான். நம்ம கேள்வி கேட்பதற்காக வேண்டி, வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்பதற்காக வேண்டி ஒரு நம்பரை வந்து உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம். நம்முடைய முகநூல் பேஜ் அந்த முகப்பில் என்ன இருக்கும், அந்த நம்பர் இருக்கும். அது என்ன என்று சொன்னால், 8056062396 இந்த ஒரு நம்பர். அதாவது 80 56 06 23 96 இந்த நம்பரை தான் கேள்வி பதிலுக்குன்னு நம்ம அறிவிச்சிருக்கிறோம். அதில் 4-5 வருடங்களாக அனுப்பப்பட்ட கேள்விகள் எல்லாமே பதில் சொல்லப்படாத வகைகள்லாம் ரிசர்வ், பதில் சொன்னால் அழிச்சிருவோம். பதில் சொல்லாத எல்லாமே அந்த வாட்ஸ்அப்பில் தான் இருந்தது. ஒரு ஃபோன் மாற்றும் பொழுது அதை வந்து பேக்கப்படுத்து தான் மாற்றணும். இருந்தாலும் அதில் உள்ள எந்த ஒன்றுமே வராமல் அழிஞ்சு விட்டது. நீங்கள் கேட்ட எந்த ஒரு கேள்வியுமே கிடையாது. அது 4-ஆம் தேதிக்கு முன்னாடி, 4-ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அனுப்புனதெல்லாம் வர ஆரம்பித்து அந்த ஃபோன் மாற்றியாச்சு. 4-ஆம் தேதிக்கு முன்னாடி, இந்த மாதம் 4-ஆம் தேதிக்கு முன்னாடி பல வருடங்களாக நீங்கள் அனுப்பிய கேள்விகள் எல்லாம் அதிலிருந்து அந்த வாட்ஸ்அப்பிலிருந்து காண்டிக்கிட்ட இருந்து அழிந்து விட்டது. அதனால் அந்த கேள்விகள் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் ஏற்கனவே அனுப்பியவர்கள், அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை இப்போ தேவைப்படாமல் கூட இருக்கலாம். நீங்கள் அனுப்பின கேள்விகளுக்கான விளக்கம் வந்து கிடைச்சி கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் திரும்ப அனுப்புங்க. 4-ஆம் தேதிக்கு பிறகு அனுப்பின கேள்விகளை எல்லாம் எடுத்து பதிவு பண்ணிக்கிட்டோம், அதுக்கெல்லாம் பதில் வந்துடும். 4-ஆம் தேதிக்கு இந்த மாதம் 4-ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த அனுப்புனது, போன வருஷம் அனுப்புனது, அதுக்கு முந்தைய அனுப்பின கேள்விகள்லாம் அதில் ஸ்டோராக இருந்தது. அது எல்லாமே அழிந்து விட்டது. அதை ரீகவர் பண்ண பார்த்தது உண்மையாக முடியலை. அதனால் அதுக்கு பிறகு உள்ளது ஒழுங்காக வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த கேள்விகள் கேட்டவர்கள், அதாவது 4-ஆம் தேதிக்கு முந்தி நீங்கள் எப்போ கேட்டிருந்தாலும் அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு சொல்லப்படாமல் இருந்தால், அந்த பதில் இப்போது உங்களுக்கு தேவைப்படும் என்று சொன்னால் நீங்கள் புதுசாக என்ன செய்யுங்க, அனுப்புங்க என்பதை ஒரு தகவலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வந்து, இந்த ஆலிம், நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற ஒரு தினசரி வகுப்பு வந்து நம்ம நடத்தி கொண்டு வந்தோம். அது சில மாதங்களாக நம்ம தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருந்தோம். நிறைய சகோதர சகோதரிகள் வந்து அந்த பாடத்தை நீங்கள் தொடரணும் என்று கேட்டுக்கொண்ட அடிப்படையில் ரமலானுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் தொடருவோம் என்று அறிவித்திருந்தோம். அந்த தேதி எல்லோரும் விடுமுறையில் போயிருக்கிறதுனால என்றைக்குங்கிறது அடுத்த ஞாயிறு என்ன செய்வோம், உங்களுக்கு அந்த ஆலிம் வகுப்பு என்றைக்கு வரும் என்று அறிவித்துவிட்டு ஓரிரு நாளில், அடுத்த ஞாயிறுக்கு பிறகு ஓரிரு நாளில் அந்த ஆலிம் வகுப்பு ஆரம்பமாயிரும். அடுத்த ஞாயிறில் வந்து என்று முதல் அந்த பாடம் வரும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அறிவிச்சிருவோம். அடுத்து வந்து, இப்போ உள்ள ஒரு சமகால நிகழ்வு என்னென்னு கேட்டால், இப்போ ஈரான் வந்து இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பந்தமாக நம்ம மக்கள் மத்தியில் பலவிதமான குழப்பங்களை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரபு நாட்டுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் வந்து பலவிதமான கருத்துக்களை வந்து விதைத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன விதைக்கிறார்கள்னா, ஈரான் வந்து ஒரு ஷியா நாடு, முதல்ல அடிப்படை வழங்கின ஷியா நாடு. அவன் வந்து அமெரிக்கா இஸ்ரேலோட கள்ள கூட்டின்னு வச்சுருக்கிறான்.
அவன் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது, அதில் சந்தோஷப்படக்கூடாது, இந்த மாதிரியான கருத்துப்பட ஒரு பதிவுகளை போட்டுக்கொண்டு வருகிறார்கள். இப்போ ஈரான் வந்து அமெரிக்காவை தாக்கி அழித்து விட்டால், இஸ்ரேலை தாக்கி அழித்து விட்டால், அவன் ஷியா என்ற காரணத்தினால் அதை வந்து நம்ம மகிழ்ச்சி அடையாமல் இருக்கலாமா அல்லது மகிழ்ச்சி அடையலாமா, இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது என்பதை முதல் தெரிஞ்சுக்கிறணும். ஈரான் என்ற நாடு வந்து ஷியா நாடு என்பதில் நமக்கு இரண்டாவது கருத்து கிடையாது. ஷியாக்களை கொள்கை ரீதியாக எதிர்ப்பதில் மற்ற யாருக்கும் நம்ம சலைத்தவர்கள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பேசிக்கையே நம்ம என்ன செஞ்சோம், ரமலானுடைய அந்த போன சென்ற ரமலானுடைய தொடர், சென்ற அதுக்கு முந்தின வருஷம் 10 நபித்தோழர்கள் வரலாறுங்கிற தொடரில் அந்த ஷியாக்களுடைய பேசிக்கையே தகர்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம அவங்கள வந்து தோல்வித்து காட்டியிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த தௌஹீதுக்கு எதிரான இந்த நிலைப்பாட்டில் வந்து ஷியாக்கள் முன்னணியில் இருக்கிறார்கள். இதில் எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இந்த மாதிரி அமெரிக்காவை தாக்கிட்டாங்க, இஸ்ரேலை தாக்கிட்டாங்க என்று சொல்லி நம்ம சந்தோஷப்படலாமா என்று ஷியா கொள்கை ஆதரிக்கலாமா? இது இப்படி சந்தோஷப்பட்டால் அது ஷியா கொள்கை ஆதரிப்பது என்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா சித்தரிக்கிறாங்க. யார் சித்தரிக்கிறாங்க தெரியுமா? சவுதி அரேபியாவுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய அந்த கள்ள சலஃபு கூட்டம் தான் அப்படி சித்தரிக்கிறார்கள். அவன் டோட்டலாகவே அமெரிக்காவுக்கு அடிமையாக கிடக்கிறான். இஸ்லாமிய கலாச்சாரத்தை பூரா குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கிறான். எல்லா விதமான அனாச்சாரங்களையும் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்போ இஸ்லாத்தின் அடிப்படையில் பேசக்கூடியவர்கள்லாம் சிறையில் அடைத்து கொண்டிருக்கிறான். ஒரு கேடுகட்டவன் அங்கே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு முட்டுக்கு கொடுக்கும் வகையில் இந்த மாதிரி வாதத்தை வைக்கிறார்கள். இப்போ ஈரான் என்பது வந்து ஒரு ஷியா நாடு என்பதில் நமக்கு இரண்டாவது கருத்து கிடையாது. அவனுடைய எந்த ஒரு கொள்கையும், மார்க்க ரீதியான எந்த கொள்கையும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம், கடைசி வரைக்கும் எதிர்ப்போம். அதே மாதிரி அமெரிக்கா இஸ்ரேலும் வந்து உலகத்தில் இருக்கக்கூடாத நாடுகள். அதை எமன் அழித்தாலும் அதிலையும் நம்ம என்ன செய்வோம், சந்தோஷப்படுவோம். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ரெண்டு பேருமே நமக்கு ஷியாங்கிற வகையில் இவனும் வேண்டாதவன், அமெரிக்கா இஸ்ரேல் என்பது உலகத்துக்கே வேண்டாதவன் என்கிற வகையில் அவனையும் நம்ம வெறுக்கத்தான் வேணும். இப்படி இருக்கும் பொழுது இந்த இருவருக்குமான சண்டையில் நம்ம ஒதுங்கி நிற்கலாமா, அதில் வந்து யாருக்காவது ஒரு ஆதரவு நிலை எடுக்கலாமா என்று கேட்டிங்கன்னா, இதை பற்றி முன்னாடி ஒருக்கா விளக்கியிருக்கிறோம். முன்னாடி வந்து ஈரான் அராம்கோவில் போய் தாக்குதல் பண்ணாங்கள்ல 2019, அப்போவே இதனுடைய மார்க் நிலைப்பாட்டை நம்ம விளக்கியிருக்கிறோம். விளக்கின பிறகு திரும்பவும் அதே மாதிரியான பதிவுகளை போடுறாங்க. இது என்ன விளக்கியிருக்கிறோம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இரண்டு வல்லரசுகள் இருந்தார்கள். ஒன்று வந்து ரோமாபுரி வல்லரசு, ரூம்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுடைய வல்லரசு. அது அவங்க வல்லரசு வந்து சியா ஷாமு சிரியா வரைக்கும் வந்திருந்தாங்க, பிரம்மாண்டமான ஒரு வல்லரசாக இருந்தாங்க. இன்னொரு வல்லரசு எதுன்னு கேட்டால் பாரசீகம், இப்போ ஈரான் சொல்கிறாங்கல்ல இந்த நாடு. அப்போது அவங்க வந்து நெருப்பை வணங்கக்கூடிய, கடவுள்னா நெருப்பு தான் என்று வணங்கக்கூடிய கூட்டமாக மஜூசிகளாக இருந்தார்கள். ஈரான் என்பது ஒரு வல்லரசாக இருந்தது. ஈரானுக்கு அன்றைய பேர் பாரசீகம். அந்த பாரசீகம் வல்லரசாக இருந்த அந்த நேரத்தில் அவங்களுடைய மார்க்க கொள்கை என்னென்று கேட்டால் நெருப்பை வணங்குதல். இங்கே ரோமாபுரியுடைய மார்க்க கொள்கை என்னென்று கேட்டால் கிறிஸ்தவ மார்க்கத்தை அவங்க நம்புதல், கிறிஸ்தவ கொள்கையில் இருத்தல். இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து அந்த ரெண்டு வல்லரசும் மோதி கொள்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ரோமாபுரியும் பாரசீகமும் யுத்தம் செய்கிறார்கள். யுத்தம் செய்ததில் அந்த யுத்தத்தில் வந்து ரோமாபுரி தோத்துருது. பாரசீகம் இப்போ ஜெயிக்கிற மாதிரி அப்பவும் ஜெயிச்சிட்டாங்க, பாரசீகம் வந்து ஜெயிச்சிருது. ஜெயித்த உடனே மக்காவில் இருந்த காஃபிர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ரெண்டில் வந்து பாரசீகம் ஜெயித்ததில் வந்து சந்தோஷப்படுறாங்க. ரோமாபுரி தோற்று போனதில் வந்து அவங்களுக்கு பயங்கரமான மகிழ்ச்சியாக இருக்கிறது. எதனால் மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு கேட்டால், ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவ மதத்தினர்கள் வந்து முகமது நபியை போலவே என்ன செய்கிறாங்க, மறுமை இருக்குங்கிறாங்க, சொர்க்க நரகம்ங்கிறாங்க, வேதம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்பிக்கை அடிப்படையில் முஸ்லீம்கள் வந்து முகமது நபி வந்து ரோமாபுரியோட ஒத்து போகிறார், ஒத்த கொள்கையில் இருக்கிறார். பாரசீகத்தில் உள்ளவங்க நம்மளை மாதிரி பல தெய்வத்தை வணங்குற மாதிரி, நம்ம கல் மண்ணை வணங்குற மாதிரி அவன் நெருப்பை வணங்குறான். கொள்கை அளவில் நமக்கு நெருக்கமானவன் பாரசீகம்தான்.
கொள்கையளவில் நமக்கு தூரமானவன் இத்தாலிக்காரன் அப்படின்னு சொல்லி மக்கா காஃபிர் நினைக்கிறான். நினச்சி என்ன செய்கிறாங்கன்னா பயங்கர குஷி ஆகுது அவங்களுக்கு. என்ன செய்யுது அடிச்சுட்டேன் பார்த்தீங்களா, உங்கள் கொள்கையெல்லாம் நிற்காது, எங்கள் இணை வைப்பு கொள்கை தான் தூக்குமே தவிர உங்களுடைய மருமே சொர்க்கம் நரகோண்டு பேசக்கூடிய முகமது நபியே உன்னை போல் பேசுகிறாங்கல்ல, அவங்க அடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த ரோமாபுரி என்ற ஒரு அத்தியாயத்தை ரூம் என்கிற பெயரில் ஒரு சூறாவை இறக்குறான். அந்த சூறாவுடைய ஆரம்பமே என்ன வரும்னா, அலிஃபுலாமி ஒளிபத்தி ரூம், ரோமாபுரி தோற்று விட்டது, ரோமாபுரி என்னஞ்சிருச்சு தோற்கடிக்கப்பட்டு விட்டது, ஃபி அதனால் அருதி உங்களுக்கு அருகில் உள்ள நிலப்பரப்பில் ரோமாபுரி தோற்றுவிட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறான் அல்ல அந்த சம்பவத்தை சொல்கிறான். சொல்லிவிட்டு ஒகும் மிம்பகதி கலபியும் சயகலிபூன், இவர்கள் தோற்றதற்கு பிறகு மீண்டும் ரோமாபுரி வெல்வார்கள். ரோமாபுரி என்ன செய்யும், இப்போ தோற்றுருச்சு, ஃபி பில்லை சனின் சில வருடங்களில் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லிவிட்டு அதை எப்படி அது அந்த சம்பவத்தை முடிக்கிறான்னு கேட்டால், யௌமயுதீன் யஃப்ரஹுல் முமினூன், அந்த நாளில் மூமின்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் இப்படின்னு அந்த ரூம்ங்கிற அத்தியாயத்துடைய முதல் 5 வசனங்கள் சொல்கிறது. அப்போ அதில் என்னன்னு கேட்டால், இஸ்லாமிய பார்வையில் அவனும் நரகவாசி, இஸ்லாமிய பார்வையில் இவனும் நரகவாசி. இஸ்லாமிய பார்வையில் வந்து அல்லாவுக்கு மகன் என்று சொல்கிறவனும் சரியான கொள்கையில் உள்ளவன் கிடையாது, நெருப்ப கடவுள்னு சொல்பவனும் சரியான கொள்கையில் கிடையாது. அப்போ அவனும் தப்பானால் இவனும் தப்பானால் இருக்கும்போது இதில் வந்து இவன் ஜெயித்தா சந்தோஷப்பட அவன் ஜெயித்தா கவலைப்பட நமக்கு என்ன இருக்குது என்று இருக்காமல் அல்லாஹ் என்ன செய்கிறான், ரோமாபுரி ஜெயிக்கும்போது மூமின்களுக்கு சந்தோஷம் கிடைக்குங்கிறான். எதனால் அப்படி சொல்கிறான், ரெண்டு பேருமே இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கையில் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட ஒருவன் வந்து கொள்கையால் நம்மளுக்கு அவனை விட நெருக்கமாக இருக்கிறான். எதில் மருமே சொர்க்கம் நரகம் வேதம் இறை தூதர்கள் இந்த மாதிரியான நம்பிக்கை விஷயத்தில் இவன் நமக்கு நெருக்கமாக இருக்கிறான், அவன் நமக்கு ரொம்ப தொலைவில் இருக்கிறான், ஆனால் ரெண்டு பேரும் கெட்டவங்க தான். இருந்தாலும் எவன் வந்து நம்ம நெருக்கமாக இருக்கிறானோ அவன் வந்து ஜெயிக்கிறதுல வந்து நமக்கு முஸ்லீம்கள் மகிழ்ச்சி அடையலாம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி கொஞ்ச நாளில் ரோமாபுரி பாரசீகத்தை ஜெயிக்குது, சொல்லி வச்ச மாதிரி ஜெயிக்கிறது, 10 ஆண்டுக்குள்ளே ஜெயிக்கிறது, அதாவது திரும்ப முஸ்லீம்கள் மகிழ்ச்சி அடைகிறான். இப்போ என்னடா சொல்கிறீங்க, எங்கள் மருமையை பேசக்கூடிய எங்களுக்கு நெருக்கமான ஒரு கூட்டம் தான் ஜெயிச்சிருக்கு பற்றியா என்று மகிழ்ச்சி அடைஞ்சாங்க, மகிழ்ச்சி அடையலாம் அடைவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்போ இதே கூட்டம் தான் இப்போவும் ரோமாபுரியும் பாரசீகம் சண்டை, ஈரானுக்கும் அந்த கிறிஸ்தவ சக்திகளுக்கும் தான் என்ன இருக்குது சண்டை இப்போ நடக்கிறது. அப்போ அப்படி இருக்கும்போது அன்றைக்கு உள்ள நிலைமை என்னென்று கேட்டால், பாரசீகம் என்பது நெருப்பு வணங்கி, ரோமாபுரி என்பது கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளவங்க. இப்போ ரெண்டையும் சமமாக இஸ்லாம் வைக்கிதா, அவனும் கெட்டவன் இவனும் கெட்டவன் அதிலே ஆண்டை போயிட்டுக்கிட்டு நீங்கள் முட்டிக்கிறீங்கன்னு சொல்லுதா, ஒன்றில் வந்து சந்தோஷப்பட சொல்லுதா, சந்தோஷப்பட சொல்லுது. அந்த மாதிரி இப்போ ஈரானை எடுத்துக்கிறங்க, இவனை எடுத்துக்கிறங்க, கொள்கையிலேயே நமக்கு நிறைய தூரத்தில் உள்ளவன், ஆனாலும் யார் உங்களுக்கு நெருக்கமானவன், அமெரிக்காவா ஈரானா, ரெண்டு பேருமே தவறான கொள்கையில் உள்ளவன் தான். யார் நெருக்கமானவன், அவன் குரானை நம்புகிறான், ரசூலுல்லாவை நம்புவன், முகமது நபி ஏதாவது பேசினா அவன் என்ன செய்கிறான் அவனுக்கு கோவப்படுறான் நம்புகிறான், சொர்க்கம் நரகம் மருமை அந்த மாதிரி விஷயங்கள் அவன் நம்புகிறான், அப்போ வேத மற்ற நபிமார்கள் எல்லாம் அவன் நபிமார்களாக நம்புகிறான், இவன் வந்து அதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டுக்கு மத்தியில் பிரச்சனை வரும் என்று சொன்னால், இவன் ஜெயிக்கிறதுல சந்தோஷம், ஷியான்னு பார்க்கக்கூடாது, ஷியா தான், ஷியா வந்து நமக்கு தூரமானவன், ஆனால் அமெரிக்கா இஸ்ரேல் நம்பிக்கை அடிப்படையில் அதை விட தூரமானவங்க, அதை விட எதிரானவங்க, ரசூல்லாவுக்கு எதிராக கார்ட்டூன் கூட எடுத்து அங்கேருந்து வெளிப்படுப்பாங்க, அதுக்கு உரிமையா இல்லையான்னு கேட்பாங்க, அமெரிக்காவை சேர்ந்த யூடியூப்புக்காரன் அதெல்லாம் பரப்புவான், நம்மளுக்கு எதிராக என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்களாக அந்த சக்தி இருக்கிறது. இவன் வந்து கொள்கை ரீதியாக நமக்கு மோதிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஈரானுடைய கை ஓங்க வேண்டும் என்று தான் நம்ம விரும்ப வேண்டும். உண்மையில் விரும்புகிறது எது விரும்பணுன்னா, அந்த சவுதி மண்ணாங்கட்டி இருக்கிறான்னு உள்ள அவங்க ஜெயித்தா நம்ம சந்தோஷப்படலாம். அவன் தான் ஏற்கனவே அவன் சூனக்கி செருப்பை நக்கிக்கிட்டு இருக்கிறான், சவுதிக்காரன் வந்து அமெரிக்காவுடைய சூவை நக்கி கொண்டிருக்கிறான், அவன் வந்து செய்வான்னு எதிர்பார்க்க இயலாது.
அப்போ யார் செய்கிறானா இவன் தான் இருக்கிறாங்க. அப்போ இது அவ ஈரான் அடிப்பதில் வந்து நம்ம மகிழ்ச்சி அடையலாம், அடைவது மார்க்கத்தில் உள்ளது தான், இவன் தொலைகிறதுக்கு இவன் இவன் தான் நல்ல, இவன் பரவாயில்லை, இவன் கை தான் ஓங்கணும், இந்த விஷயத்தில் இவனுடைய கை தான் ஓங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படலாம் என்பதைத்தான் ரூம்ங்கிற அத்தியாயத்தின் முதல் ஐந்தாறு வசனங்களில் இருந்து நீங்கள் அறிய முடிகிறது. அதனால் இப்போ ஈரான் வந்து இப்போ அடிச்சிருக்கிறான் என்று சொன்னால், சரியான ஒரு மரண அடி கொடுத்துருக்கிறான் என்றால் நம்ம சந்தோஷப்படலாம், சப்போர்ட் பண்ணலாம், ஆதரித்து பேசலாம். இதில் வந்து மார்க்க ரீதியாக உள்ள தடை கிடையாது, இப்போ மாறாக மார்க் அனுமதிக்கிற விஷயந்தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீ என்ன செய்யணும் விளங்கணும். ஷியாவை நம்ம ஷியாவுக்கு ஆதரிக்கிறோம், ஈரான் ஆதரிச்சா ஷியா ஆதரிச்சோன்னு அர்த்தமா? அப்போ ஷியாவை ஈரான் ஷியா தான் அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக இந்த இப்போ நடந்திருக்கிற இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும், இந்த ஈரானை பொறுத்த வரைக்கும், ஈரான் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப வலிமையான நடவடிக்கை. இப்போ மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஏதோ உழப்பிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் சும்மா பொய். ஈரான் வந்து மிக வலிமையான நாடு, அமெரிக்காவை விட வலிமையான நாடு என்பதை வந்து 2019 உரிய சான்றுகளோடு நான் விளக்கியிருக்கிறேன். அந்த வீடியோ வந்து நம்முடைய யூடியூப்லேயும் முகநூலில் இன்றைக்கு திருப்பி ஒருக்க அதை போட்டு விட்டுருக்குறேன், 19 நம்ம சொன்னோம் என்று சொல்லி. அதனால் அவன் வந்து ஈரான் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாடு, இவங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அதெல்லாம் விட ஒரு பெரிய நாடு. அமெரிக்கா வந்து ஈரானை கண்டு 5 நடுங்கிறான், நடுங்கி ஓடி போயிட்டான் ஒரு கட்டத்தில், அப்படியான ஒரு நாடு. அதனால் ஈரானுடைய வலிமை வந்து ரொம்ப அதிகம் என்று நம்ம 19 சொன்னோம், அது வந்து இன்றைக்கி நிரூபித்து காட்டியிருக்கிறான். சுமார் 300 மேற்பட்ட ட்ரோன்கள் அங்கேருந்து அனுப்புகிறான், 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தவன் அனுப்புகிறான், அவ்வளோ கிலோமீட்டரையும் கடந்து என்ன செய்கிறது, அது வந்து துல்லியமாக தாக்கியிருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் வந்து அவன் ஒரு விஷயத்தை பார்க்கணும், இந்த அவ்வளோ ட்ரோன்களை அவன் தாக்கியிருந்தால் கூட சில ட்ரோன்களை வந்து அழித்திருக்கிறார்கள், இடைமறித்திருக்கிறார்கள். யாரெல்லாம் இடைமறித்தாங்கன்னு சொன்னால், இஸ்ரேல் ஒரு பக்கம் அதை தடுக்கிறதுக்கு உள்ள வேலைகளை செய்கிறான், அது போக என்ன செய்கிறான்னா அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸு இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அவன் தாக்க போகிறான்னு தெரிஞ்ச உடனே அவங்க விமானப்படை விமானத்தை தயார் நிலை வைத்து கொண்டு அந்த அங்கேருந்து இஸ்ரேல் நோக்கி வரக்கூடிய ட்ரோன்களை எல்லாம் இவங்க சுட்டு வீழ்த்துறாங்க. வீழ்த்துறாங்கன்னு சொன்னால் சும்மா 10 சுட்டாண்டா ஒன்று தான் போய் அதில் படும், ஒரு சிறிய எண்ணிக்கையில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா 300 ஏவுனான்னு சொன்னால் ஒரு 50 ட்ரோன்களை அவன் சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க. அது போக இஸ்ரேலுக்குள்ளே போகும்போது அவன் அந்த அயன் டோம்லேருந்து என்ன செய்கிறான், சில விஷயங்களை தடுக்கிறான், ஒரு பாதி அளவுக்கு தடுத்திருப்பான் அல்லது பாதிக்கு நெருக்கமாக தடுத்திருப்பான், மீதி பாதி விஷயங்கள் வந்து உள்ளே விழுந்து விட்டது, பயங்கர சேதத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த ஏற்படுத்தியிருக்கமா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த பிபிசி மாதிரி அந்த மேற்கத்திய அடிமை ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த தாக்குதலை இஸ்ரேல் எப்படி முறியடித்தது, அடி வாங்கிட்டு கிடக்கிறான், எப்படி முறியடித்ததுன்னு என்ன செய்கிறான், செய்திகளை போடுறாங்க. முறியடிக்க போன ஒன்றும் கிடையாது, டோட்டலாக விமானத்தலங்கள் அடிச்சு நொறுக்கிட்டானுவோ, சிவிலியன்கள் பொதுமக்களை யாரையும் தாக்கலை, இவன் 30,000 - 32,000 பேரை கொலை பண்ணானே, அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டாங்கன்னா 100,000 பேரை காலி பண்ண முடியும். அவன் சிவிலியன்களை குறி வைக்காமல் இராணுவ தளங்களை, இராணுவ இலக்குகளை, விமான நிலையங்களை, அது மாதிரி இராணுவ தளவாட சேமிப்பு கிடங்குகளை, இதுகளைத்தான் நினைஞ்சிருக்கிறான் ஈரான்காரன் அடித்து நொறுக்கிடுச்சுதான். அதனால் அமெரிக்கா இவங்கெல்லாம் சேர்ந்து 4 சேர்ந்து அதை தடுக்கிறாங்க, அதை தாண்டி அதை போய் தடுத்துருக்கு, தாக்கியிருக்குது. அப்போ இதை ஈரானுக்கு தெரியும்ல, இது போன அனுப்பணும்டா எல்லாமே போய் தாக்கும்னு நினச்சான் அவன், இதெல்லாம் தெரியாது அவனுக்கு, நம்ம அனுப்புகிற ட்ரோன்களை அவன் தடுப்பான் இவன் தடுப்பான்ட்டு. அதனால தான் அதிக எண்ணிக்கையில் அவன் அனுப்புகிறான், ஒரு 300 அனுப்பணும்னு சொன்னால் ஒரு 200 தடுத்துட்டா கூட 100 போய் தாக்கினேன் அப்படின்னு நினச்சி தான் அவன் அனுப்புகிறானே தவிர, ஒவ்வொரு ட்ரோனும் போய் துல்லியமாக தாக்கிவிட முடியும் என்று என்ன எதிரிகள் இருக்கிறான்ல, அவனு அவன் வேலையை செய்வான்ல, அவன் டிஃபென்ஸு தற்காப்புக்காக அவன் சில வேலைகளை செய்யும் பொழுது சிலது தடுக்கப்படும். அது போக என்னென்று கேட்டால், அவன் அந்த இஸ்ரேலுடைய அந்த அயன் டோம்ல அந்த தடுக்கக்கூடிய அந்த எதிர்க்கல ஏவுகணை எதிர்ப்பு சாதனங்கள் அதுகள்லாம் வந்து தயார் நிலையில் ரொம்ப அமெரிக்காவளவு நிறைய சாதனங்களை வாங்கி ரெடியாக வச்சு எல்லா இராணுவத்தினருக்கும் வேலை கொடுத்து டக்கு டக்குன்னு வரக்கூடியதெல்லாம் அடிக்கணும்னு முலான் பண்ணுறான். அப்போ அதுக்கு என்ன செய்கிறான் ஈரான்காரன்று கேட்டால், பக்கத்தில் உள்ள ஹிஸ்புல்லா, அதே மாதிரி வந்து ஹூதிகள், அது மாதிரியான ஈராக்கில் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் விட்டு
அந்த அயன் டோம் வருவதற்கு, அந்த ஈரான்லேருந்து ட்ரோன் வருவதற்கு கொஞ்சம் முன்னாடி இவங்க சரமாரியாக சின்ன சின்ன ராக்கெட்டில் விட்றாங்க. அப்போ இவன் அயன் டோமில் உள்ளது பூரா அதில் தான் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. அவனுடைய அடிக்கக்கூடிய அந்த வீரங்கெல்லாம் ராக்கெட்டெல்லாம் காலியாகுது. அப்போ சரமாரி அடிக்கும் என்ன செய்ய முடியும் கேட்டால், ஒரு நாள் ஒரு பத்து தான் தாக்குற மாதிரி அதில் செட்டப் பண்ணி வச்சுருப்பான். ஒரு நேரத்தில் 100 வந்துட்டு என்ன செய்யும், மீதி 90 விழுந்துடும். அப்போ அந்த இதுவும் கரெக்டாக அவன் டைரெக்ஷன் பண்ணி கொடுத்து, நீங்கள் அந்த நேரத்தில் எங்கள் அயன் டோம் உள்ள எங்கள் ட்ரோன் வர்றதற்கு முன்னாடி நீங்கள் தாக்க ஆரம்பிச்சிடணு அப்படின்றவனை நாலா பக்கத்துலேருந்து தாக்கும் பொழுது அதை தடுப்பதற்கே தடுமாறுது அவங்கள்ட அயன் டோம். அப்போ தான் பயன் செஞ்சுருக்கான்னு கேட்டால், சொல்லிய துல்லியமான இடத்துல செஞ்சிட்டாங்க. அதே மாதிரி ஜிபிஎஸ் மூலமாகத்தான் ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சி தாக்க முடியும். குறிப்பிட்ட ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க நம்ம வாகனத்தில் போகும்போது ஜிபிஎஸ் மூலமாகத்தான். அந்த மேப்பு, கூகுள் மேப்லாம் பார்க்குறீங்கல்ல, இந்த இடத்துல அந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இஸ்ரேலில். ஜிபிஎஸ் வேலை செய்யாது. அப்படி இருந்தும் கூட என்ன செய்கிறான்னா, ஜிபிஎஸ்க்கு விட இன்னொரு தொழில்நுட்பத்தை, ரஷ்யாவுடைய சீனாவுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக இலக்குகளை சரியாக குறிபார்த்து துல்லியமாக அடிச்சிருக்க, துல்லிய தாக்குதல் தான் எல்லாமே. சும்மா குருட்டாம்புகள் அள்ளி போட்டதில்லை, பாயிண்ட் வச்சு அடிக்கணும், அந்த பாயிண்டில் போய் விழுகுதுங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய அடி அடிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து அங்கே என்னென்ன சேதம் ஏற்பட்டுச்சுங்கிறத வந்து எந்த நிருபருக்கும் உள்ள அனுமதி கிடையாது. இஸ்ரேலுடைய நாட்டு செய்தி ஸ்தாபனம் அது வெளியிடக்கூடாது, கேவலம் தானே. அதனால் இது வெளியிடாமல் என்ன செய்கிறாங்க, 99% தடுத்துட்டேங்கிறாங்க. அனுப்புனதில் 99 தடுத்துட்டோம், 1-1 தான் விழுந்துச்சின்னு சொல்கிறாங்க. அப்போ 300 வந்து 3 தான் விழுந்துச்சா? நம்ம கண்ணு முன்னாடியே இப்போ 50-60-70 தான் பார்க்குறோம் வீடியோக்களில். அப்போ வந்து 90% நாங்கள் தடுத்து விட்டோம், எங்கள் எல்லைக்கு வருவதற்கு முன்னாடி அதெல்லாம் விழுந்து விட்டதுன்னெலாம் என்ன செய்கிறான், பொடிவிக்கிட்டு இருக்கிறாங்க. அடின்னா மரண அடி தான், கொடுத்தது வந்து மரண அடி தான். எல்லா ட்ரோன்களும் போய் தாக்கலைங்கிற எல்லாருக்கும் தெரியும், ஈரானுக்கும் தெரியும், தாக்காதுன்னு தெரியும். தாக்கினா அவன் தடுக்கிறது, தடுத்தது போக மிச்சம் தானே போய் தாக்க, அவன் தடுப்பாங்கிறது தெரியும். அதுக்குரிய அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் கூடுதல் அனுப்புகிறான். அதனால் அடி விழுந்துருச்சு. இப்போ அடி விழுந்து என்ன செய்கிறாங்கன்னா, பதிலடி கொடுப்போங்கிறாங்க. யாரே இஸ்ரேல் சொல்கிறான், அமெரிக்கா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் கொடுப்போம்னு சொல்லி. அமெரிக்கா என்ன பண்ணிவிட்டான், இல்லை நாங்கள் நாங்கள் வரமாட்டோம், தாக்க போனீங்கன்னா நாங்கள் வரமாட்டோம், ஈரானுடன் சண்டை விரும்பவில்லை. ஏற்கனவே ஒரு அடி வாங்கிட்டு போயிட்டாங்க, இல்லை 90 2019 அந்த 19 அமெரிக்கா அடி வாங்கிட்டு ஈரானை விட்டு ஹுர்முஸ்லேருந்து ஓடி போயிட்டானுவோம். அந்த ஒரு பாதிப்புக்காக என்ன செய்கிறான்னா, பயந்துக்கிட்டு ஈரானில் வந்து நம்மளை தாக்குற அளவு கூட அவன் வலிமையாக இருக்கிறான் என்று நினைத்து கொண்டு இஸ்ரேலை வந்து கைவிட்டாங்க. நீ தாக்கக்கூடாது, நீ போய் எதிர்த்தாக்கல. இன்னும் சொல்ல போனால், இந்த ஈரான் தாக்குனோன்னு இவங்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது தாக்குதலை கண்டிக்கலாம் தான், அதே நேரத்தில் எதன் அடிப்படையில் நீ கண்டிக்கணும், உனக்கு சர்வதேச சட்டங்கள் வச்சிருக்கிற, ஐநாவில் இதற்கான விதிமுறைகள் இருக்கிறது, அந்த விதிமுறைகளை மீறி தாக்குனாதான் ஒரு நாட்டினுடைய தாக்குதலை வந்து கண்டிக்க முடியும். இந்த தாக்குதல் வந்து விதிமுறைக்கு உட்பட்ட தாக்குதல் தானே. இந்தியா ஐநாவுலையும் உலக நாடுகளும் ஒப்புக்கொள்ள விதி என்னன்னு கேட்டால், எந்த ஒரு நாட்டினுடைய தூதரகத்தையும் தாக்கக்கூடாது. இது பொதுவாக ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். ஒரு நாட்டையோ அந்த நாட்டு தூதரகத்தையோ இன்னொரு நாடு தாக்கும் என்று சொன்னால், அப்போது அந்த நாடு வந்து பதிலடி கொடுப்பதற்கு உரிமை இருக்கிறது, அதில் யாரும் தலையிட முடியாது என்று ஐநாவுடைய 51வது விதியில் இருக்குன்னு சொல்லி ஆதாரத்தை எடுத்து போட்டுட்டு தான் அடிக்கிறான். அப்போ நாங்கள் அடிக்கிறது எங்களுடைய தூதரகத்தை வந்து இஸ்ரேல் வந்து தாக்கி சில அதிகாரிகளை வந்து கொண்டிருக்கிறான். சிரியாவில் உள்ள தூதரகம், ஒரு நாட்டுடைய தூதரகம் எல்லா நாட்டிலையும் இருக்கும்ல, அந்த தூதரகங்களை குறிவச்சு தாக்கி இருக்கும் பொழுது ஈரானுக்காக எங்களுக்கு திருப்பி அடிக்கிற உரிமை இருக்கிறது, அந்த உரிமை அடிப்படையில் போய் செய்கிறமே தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி என்ன செய்கிறான், அவன் அடிக்கிறான். அப்போ இதை கண்டிக்கிறானுவோ? அப்போ இஸ்ரேல் தூதரகத்தை போய் தாக்குனதை கண்டிக்க மாட்டேங்கிறான். எல்லாம் அயோக்கியம், இவங்க எல்லாம் ஒன்று. இந்த மேற்கத்திய நாடுகள் பூராவுமே உலகமாக அயோக்கியர்கள் என்பதற்கு இந்த நிகழ்வுலாம் சான்றாக இருக்குது. 32,000 பேரை சிறுவர்கள் பெண்கள் எல்லாம் கொள்கிறான், அதை கண்டிக்க மாட்டேங்கிறான். அதுக்கு எதிராக ஒரு காய் நகர்த்த மாட்டேங்கிறான். கண்டிப்பதற்கு தாக்குவதற்குரிய ஆயுதங்கள் குண்டுகள் எல்லாத்தையுமே இவங்க தான் கொடுக்குறாங்க. கொடுத்துப்பட்டு தூதரகத்தை தாக்குனதுக்கு பதிலடி கொடுத்தான்னு சொன்னால் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. அப்போ தூதரகத்தை தாக்குறது ஏற்றுக்கொள்ள முடிஞ்சதா? அப்போ வந்து இவங்க வந்து அயோக்கியர்கள் நல்லா விளங்குது, சிலர் வச்சு பகடக்காய பார்க்குறாங்க. அது மாதிரி இஸ்ரேல்லாம் போருக்கெல்லாம் போக மாட்டான், பதிலடி கொடுப்போங்கிறான், அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. கொடுத்தான்னு சொன்னால் அதை விட 2 மடங்காக நாங்கள் கொடுப்போம்னு சொன்ன உடனே
அமெரிக்கா நாங்கள் போக மாட்டோம்ட்டான், நாங்கள் தனியாக தனி போய் தாக்கிடணும், நாங்கள் உன்னோட வரமாட்டோம், உன்னை தாக்கிறதுக்கு வரக்கூடிய அந்த ட்ரோன்களை வேணால் தடுப்போமே தவிர உன்னோட சேர்ந்துக்கிட்டு அந்த நாட்டோட போய் தாக்கிறதுக்கு நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லி இன்றைக்கி அறிவிச்சிட்டான். யார்? அமெரிக்கா அறிவிச்சிட்டான். வரமாட்டாங்க, சண்டைக்கு வரமா, என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பொருளாதாரத்தை விதிக்கிறோம், அதை முடக்கிறோம், இதை இதுதான் செய்ய முடியும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இவங்க நினச்சி பார்க்குற மாதிரிலாம் இல்லை. இவங்க இவங்களுடைய அத்தனை விஷயங்களையும் துல்லியமாக எடுத்து வைத்து கொண்டு அத்தனைக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தன்னை தயார்படுத்தி கொண்டு இவன் அடித்தா அவன் அடிப்பான், அடித்தா நமக்கு தாங்க முடியுமான்றெல்லாம் கணக்கு பண்ணிட்டு தான் என்ன செய்கிறான், அவங்கிறான் வந்து அடிக்கிறான். அப்போ 300 ட்ரோன்களை அனுப்ப முடியுதுன்னு சொன்னால் எத்தனை வச்சுருந்தா 300 அனுப்புவான்? ஒரு 100,000 இருந்தால் தானே 300 அனுப்புவான். ஒரு அடையாளமாக அனுப்புறதுனே அடையாளத்துக்கு அனுப்புகிறோங்கிறான். அப்போ 300 உலக சரித்திரத்தில் இவ்வளவு ட்ரோன்களுக்கு கிடையாது. இவ்வளவு ட்ரோன்களை வைத்து விமானங்களை கொண்டு ஆளில்லா விமானத்தின் மூலமாக இத்தனை எண்ணிக்கையில் போய் தாக்குனது வந்து உலக சரித்திரத்தில் இல்லாத ஒரு தாக்குதல். எங்கடா மட்டும் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் அவன் தான் ரஷ்யாவுக்கே கொடுக்குறான். ரஷ்யா போய் இந்த உக்ரைனில் கொஞ்சம் தாக்கு பிடிப்பதற்கு காரணம் என்னென்னு கேட்டால் ஈரானுடைய ஆயுதங்கள் தான் இல்லாமல். அதனால் அவங்க நினச்சி பார்க்குறத விட அவன் எங்கேயும் இருக்கிறான். அதனால் வந்து இதை விளங்கிக்கிறேன். அப்போ இஸ்ரேல் வந்து இப்போ அந்த வல்லரசு, அமெரிக்கா வல்லரசு, நாங்கள் அப்படி இப்படி எல்லாமே மண்ணோட மண்ணாக போய்விட்டது. போயிடும், கூடிய சீக்கிரத்தை என்ன செய்வாங்க, ஒன்றும்லாம் போயிடுவாங்க. சரி, அதான் தகவலுக்க வேண்டியது. சரி, அடுத்ததாக வந்து இந்த பிறை சம்பந்தமான சில குழப்பங்கள் வந்து பலர்கிட்டமே இருந்து கொண்டு இருக்கிறது. பிறையை தான் அந்த நோன்பு பெருநாள் அறிவித்தாங்கள்ல, அந்த அறிவித்த விஷயத்தில் வந்து பலவிதமான கருத்துக்கள் இருக்குது. என்ன கருத்து இருக்குன்னு கேட்டால், நம்முடைய NTF-ல இருக்கக்கூடிய சில சகோதரர்களை வந்து புதன்கிழமை வந்து பெருநாள் தொழுதாங்க அப்படின்னு ஒரு பதிவுகளை போட்டு என்ன செய்கிறாங்க, இந்த நிலைப்பாட்டை வந்து NTF-ல உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் போட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு பதிவுகளை போடுறாங்க. ஆனால் அதை விட என்னென்னு கேட்டால், இப்போ NTF-ல சில பேர் ஏற்றுக்கிறலங்கிற விஷயத்தை நான் வந்து பெருநாளைக்கு முதல் நாள் போட்ட லைவ்லையே நான் நினச்சிட்டேன். விரிவாக விலைக்கு நம்மள்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் நம்புனா செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டோன்ட்டோம். ஆனால் இந்த பெருநாள் அறிவிச்சாங்கல இந்த சாட்சியத்தை ஏற்று, அந்த அறிவிப்பை ஏற்றாமல் அங்கே உள்ள ஆளுக்கெல்லாம் இங்கே வந்தது அதை விட ஜாஸ்தி. TNT-ல உள்ளவர்களை புதன்கிழமை கொண்டாடாமல் வியாழக்கிழமை வந்து தீவுத்தடலில் பார்த்தோம், மதுரையில் பார்த்தோம், பல ஊர்களில் அவங்க சகோதரர்கள் பூரா அணைஞ்சிருக்காங்க. நம்மளோட வந்து அதராம்பட்டணத்தில் பல ஊர்களில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே தான் வந்தாங்க. அப்போ அதை வச்சு நம்ம வாதம் பண்ணலை, உங்கள் ஆளுக்கெல்லாம் வந்துட்டாங்களேன்ட்டு இவங்க பண்ண பார்க்குறாங்க. அதே எங்களில் ஒரு 4 பேர் அப்படி தொழுதான்னு சொன்னால் அதனால சத்தியமாயிருமா? ஒரு விஷயத்தை வந்து சத்தியம் அசத்தியங்கிறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. அந்த ஊரில் இவர் தொழுதார், இந்த ஊரில் இவர் தொழுதார், அந்த ஊரில் நானும் தொழுதேன்னா இது ஒரு ஆதாரமாக இது ஒரு மெண்டல் மாதிரி உளறலாம். இது எவ்வளோ பேர் சொல்லுதா என்னங்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த பிறை சம்மந்தமாக நம்ம அறிவிப்பு செஞ்சோம்ல, அந்த அறிவிப்பில் மார்க்கப்படி அது சரியாக தவறாம், இது ஒன்று தான் நம்ம பார்க்கணும். மார்க்கப்படி சரின்னு இருந்தால் உலகத்தில் ஒருத்தனை ஏற்றுக்கிறாட்டாலும் சரி, அதில் தான் நிற்கணும். மார்க்கப்படி தவறு என்று சொன்னால் அதை கண்டிக்கணும். இப்போ மார்க்கப்படி உள்ள விஷயம் என்ன, இதை நம்ம தெளிவாக விளக்கிட்டோம். என்ன தெளிவாக விளக்கிட்டோம், ஒருவர் சாட்சி சொன்னாரேயானால் அவர் வந்து அதில் சந்தேகத்துக்குரிய முறையில் அவர் இருப்பாரேயானால் அவருடைய வாக்குமூலங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை தீர விசாரித்து சந்தேகமில்லாத வகையில் வர்ற வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்படி ஒரு விஷயத்தை நம்ம நிலைப்பாடாக ஆரம்பத்திலேருந்து வைத்திருக்கிறோம். அதை வந்து அந்த பெருநாள் தினத்துக்கு முத நாள் போட்ட லைவில் நான் விளக்கியும் இருக்கிறேன் என்னென்ன ஆதாரங்கள் அடிப்படையில்ண்டு. அப்போ இதை கண்டிக்கிறங்க என்ன கண்டிக்கணும்னா, இதுக்கு பதில் சொல்லணும். அவன் தொழுதான் இவன் தொழுதாங்கிறது பதில் கிடையாது. எத்தனை பேர் தொழுதாங்கிறது பதில் கிடையாது. அதுக்கு பதில் எப்படி சொல்லணும், இப்படிலாம் விசாரிக்கலாமா அப்படின்னு கேட்குறல, விசாரிக்கலாங்கிறது நம்மகிட்ட ஆதாரம் சொல்லியிருக்கிறேன். சாட்சியத்துக்கு சரத்து என்னென்னு கேட்டால், எந்த சாட்சியத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறீர்களோ அந்த சாட்சியை வைத்துக்கொள்ளுங்க. நல்லா சொல்கிறான, மிம்மன் தருளவன மின சுகதா. சாட்சிகளில் யாருமே திருப்தி அடைகிற, திருப்தி வரலைன்னா ஏற்றுக்கிற இயலாது. திருப்தி வராத வகையில் அவங்க சொன்னாங்கன்னா ஏற்றுக்கிற கூடாதுன்னு குரானே சொல்லுகிறது. அப்போ அந்த மாதிரி வந்து இப்படித்தான் இது ஆரம்பத்தின் நிலைப்பாடு வைத்திருந்தோம். நம்ம பிறை ஒரு விளக்கம்ங்கிற புஸ்தகத்தில் இதை பற்றி எழுதியிருக்கிறோம். நம்ப முடியாத வகையில் சாட்சி சொல்வாரடையானால், இரவு 10 மணிக்கு நான் வந்து பிறையை பார்த்தேன் அல்லது மத்தியான லோகரில் பார்த்தேன்னு ஒருத்தர் சொன்னார், ஏற்றுக்கிறோமா? நம்ம தலைப்புறைய புராணி லோகரில் போய் பார்ப்பேன், அந்த வெளிச்சத்தில் அந்த பிறை தெரியுமா உனக்கு? சூரியனுடைய அந்த பிரைட்டாக இருக்கும் உனக்கு தெரியுமா? அல்லது நைட்டு 10 மணிக்கு பார்த்தேன்னா அது மறைஞ்ச பிறகு எப்படா பார்த்தேன்னு நம்ம கேட்கணும்லாம் எழுதியிருக்கிறோம்.
சாட்சிகள் சொல்வார்களே ஆனால் அது சரியாக இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ளணும் என்பது தான் ஆரம்பத்தில் உள்ள நிலைப்பாடு. அதெல்லாம் இவங்க பார்க்கல. நம்மளோட பயணித்தவர்களை அதிகமானவர் என்ன செய்யலை, நம்ம நிலைப்பாடு என்னன்னு தெரியலை. அறிவித்தான் ஏற்றுக்கிறன்னு அப்படின்னு மொட்டையை வழங்கி வச்சுருக்கிறாங்க. அப்படி எந்த காலத்தையும் ஏற்றுக்கிட்டது இல்லை. அறிவித்த சாட்சி வந்து குழப்பமில்லாமல் அறிவித்தால் ஏற்றுருக்கமே தவிர, அறிவித்த சாட்சிகள் வந்து குழப்பமாக சொன்னார்களே ஆனால் ஏற்றுக்கொண்டது கிடையாது. அப்போ என்ன செய்யணும், இதுக்கு பதில் சொல்ல தானே செய்கிறாங்கன்னு கேட்டால், சும்மா கிண்டல் பட்டு பதிவு பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது அந்த அறிவிப்புகளை பற்றி என்ன செய்கிறது, கிண்டல் பண்ணி போடுறது உங்களை நியாயப்படுத்திடுமா, அவன் தொழுதான் இவன் தொழுதான்னு போட்டால் அது ஒன்று சரியாயிருமா? அப்போ நீங்கள் பிறை சம்பந்தமாக நாம் வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்பி சந்தேகத்தை நிரூபிச்சுட்டு ஒரு முடிவை எடுக்கிறோம் என்று சொன்னால், சந்தேகமான சாட்சியை தவிர்க்க வேண்டும் என்பது தான் ஆரம்பத்திலும் நம்ம நிலைப்பாடு, இப்போவும் நம்ம நிலைப்பாடு. எந்த ஒரு காலகட்டத்திலையும் சந்தேகத்துரிய சாட்சியத்தை வைத்து நம்ம அறிவித்தது கிடையாது, அறிவிக்கக்கூடாது என்று சொல்கிறோம். நம்ம நிலைப்பாட்டில் என்னவாக இருக்கிறோமோ அந்த நிலை, அந்த மார்க்கத்தின் நிலைப்பாடு அதுதான். அதுக்கு வந்து பதில் சொல்லாமல் இது சரியில்லை, சரி என்ன சரியில்லை, என்ன சரியில்லை, அந்த ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது சில வார்த்தைகளை முன்ன பின்ன இப்போ விசாரிப்பவர் கேட்டிருப்பார், அல்லாமலை உங்களுக்கு சத்தியம் செய்ய முடியுமான்னு கேட்டார், அசர் கேட்டார், அல்லாமலை சத்தியம் பண்ணணும்னு கேட்க சொல்லி மார்க்கத்தில் இல்லை, அவன் பிறை பார்க்குறானா சரியாக சொன்னானா ஏற்றுக்கிட்டு தான் வந்துடணும், அப்படி கேட்டிருக்க கூடாதுங்கிற விஷயம் வேறு. அவர் கேட்ட காரணத்தினால அந்த குழப்பமான சாட்சி மெய்யாயிருமா? அது அவர் கேட்டிருக்க கூடாது கூட நிறுத்திக்கணுமே தவிர, அதனால் பிறநாளை மாற்றிடுவீங்களா நீங்கள், பெருநாள் ரமலானுடைய நோம்பை நாசமாக்கிடுவீங்களா? அவர் சரியான முறையில் கேட்கவில்லை, சரியான முறையில் கேட்காம வந்து கேட்டுவிட்டார், விசாரித்து விட்டார். சரி, சரியான முறையில் கேட்கலன்னா ரிசல்ட்டு என்ன, அதனை பார்க்கணும். ரிசல்ட்டு வந்து சந்தேகத்துக்குரியதாக நிற்கிது என்று சொன்னால், அதை நீங்கள் அதன் அடிப்படையில் சாட்சியத்தை தள்ளணுமா ஏற்றுக்கிறணுமா, தள்ளியிருக்கணும் நீங்கள். அப்போ என்னன்னு கேட்டால், விமர்சனங்கள்லாம் எப்படி வருதுன்னு கேட்டால், அந்த ஃபோனில் பிறை கமிட்டி தலைவர் பேசினார்ல, அந்த பேசின விதம் அதில் எல்லாம் தப்பாக இருக்குது, விதம் தப்பாகவே இருக்கட்டுமே, விதம் தப்பாக இருந்தால் அந்த சாட்சியத்தில் உள்ள சந்தேகம் நீங்கிருமா? அவர் அதுக்கு சொன்ன பதிலில் வந்து சந்தேகத்துக்குரிய வாசகங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் இவர் சரியாக கேட்கல அதனால் அது அப்படின்னு சொல்லுவீங்களா? இவர் சரியாக கேட்கலன்னா அறிவுரை சொல்லி இனிமேல் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால், அதுதான் உங்களுடைய முறையை தவிர, அதனால் வந்து நான் வந்து பெருநாளாக கொண்டாடுறேன், சாட்சி தப்பாக இருந்தால் கூட நான் ஏற்றுக்கிறவேன்னா அது என்ன நிலை? அதனால் நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் சந்தேகமான சாட்சியை வச்சு நீங்கள் நோன்பு வச்சிங்களோ, அவங்க வந்து என்ன நோன்பை விட்டீங்களோ, அவங்களுக்கு ஒரு ரமலானுடைய ஒரு நோன்பு கடமையை விட்டுருக்கிறீர்கள். நீங்கள் கலா செய்யணும், அதான் மார்க் அப்படி சரியான வேலை. உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு அமைப்பு ரீதியாக உங்களை யாரையும் நீங்கள் வற்புறுத்த மாட்டோம், ஆனால் நோன்பை விட்டுருக்குறீங்க. நோன்புங்கிற நிரூபிக்கப்படாமல், சாட்சியத்தை கொண்டு நிரூபிக்கப்படாமல், சரியான சாட்சியை கொண்டு நிரூபிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அப்போ பிறை பார்க்கலைங்கிறது தான் நிலைமை. பிறை பார்க்காமல் இருக்கும் பொழுது ரமலான் மாதத்துடைய நோன்பை விட்டீங்க என்று சொன்னால் அது உங்கள் மீது உள்ள குற்றம் அப்படிங்கிறதுனால என்ன செய்யணும், நாங்கள் தெரியாமல் செஞ்சுட்டோம்னு ஒரு நோன்பை நீங்கள் கலா செய்யணும். அப்படி இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், வந்துக்கிட்டே இதை வந்து கிண்டல் பண்ணுறது, கிண்டல் பண்ணாதப்பா நீ மறுப்பு சொல். அதே மாதிரி வந்து சந்தேகத்துக்குரிய நாளில் வந்து நோன்பு வைக்கிறது ஹராம்னு சொல்லி பரப்புறீங்க. அன்றைக்கி நோன்பு வச்சுருப்பாங்கள்ல, ரமலான் நினச்சி நோன்பு வைக்கிறாமல், அது சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு வைக்கிற ஹராம்னு சொல்லி சில பேரை விட வச்சுருக்கிறாங்க. அப்போ அதுக்கு நான் வந்து அவ்வளோ பதில் சொன்னேன்ல, சந்தேகத்துக்குரிய நாளில் விடணுன்னு சொல்ல சரியான நிலைப்பாடா அது தப்பான நிலைப்பாடா என்று அவ்வளோ விளக்கத்தை வந்து சென்ற புதன்கிழமை இல்லை இவ்வளோ நான் நினைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மறுப்பு சொல்லு எனக்கு, சந்தேகத்துக்குரிய நாளில் வந்து என்ன செய்யலாம், அது சரியான கருத்து தான், சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு வைக்கக்கூடாதுங்கிறீல்ல, சந்தேகத்துக்குரிய நாள் நோன்பு வைக்கக்கூடாது எவ்வளோ வந்து நடைமுறையில் இல்லாத ஒரு அர்த்தமற்ற ஒரு சொல்லாக இருக்கிறது, அது நபியுடைய கூற்றாகவும் அதில் வரவில்லை என்றெல்லாம் நினைஞ்சிருக்கிறோம், தெளிவாக விளக்கி இருக்கிறோம். அப்படி விளக்கி இருக்கும் பொழுது உங்களுக்கு அதில் மாற்று கருத்து தான் இந்த வாதத்துக்குள்ள பதில் சொல்லணும். சந்தேகத்துக்குரிய நாள் பற்றி அவர் சொன்ன கருத்து சரியில்லை, இந்த கருத்து சொன்னார் பிஜே அது சரியில்லை, இந்த வாதத்தை சொன்னார் சரியில்லை, அப்படி பதிலை போடுங்கப்பா. அப்போ விசாரிக்கிறத மார்க்கத்தில் இல்லை, அவர் விசாரிச்சிட்டாரு, அப்படி பதிலை போடுங்க. இப்போ மார்க்க ரீதியாக நம்ம செஞ்சதை தவறுன்னு நிரூபிக்க இயலாமல் அப்படி பேசிவிட்டார், இப்படி பேசிட்டார், அப்படி விசாரித்தார், இப்படி விசாரித்தார், என்னை மதிக்கலை, உன்னை மதிக்கலை, அப்போ என்னை உன்னை மதிக்கலைங்கிறதெல்லாம் மார்க் நிலைப்பாட்டுக்கு ஆதாரமாயிருமா? நான் ஒரு சரியான பத்துவா ஒருத்தருக்கு மார்க்கத்தில் ஒரு பத்துவா கேட்குறிய, அவர் என்ன செய்கிறாரு, ஒரு பத்துவா கூடும் என்றோ கூடாதுன்னு சொல்கிறாரு. சொல்லும்போது ஆனால் அறிவு இது கூட தெரியாமல் இருக்கிய, என்ன விவரம் இல்லாமல் இருக்கிறியப்பான்னு சொல்லிட்டு அந்த பத்துவாவை சொல்கிறாரு, அதனால் அந்த பத்துவா தப்பாக போயிடுமா? பத்துவா ஆதாரத்துடன் தான் பத்துவா சரிதான், அவர் சொன்ன விதம் சரியில்லைன்னா சரியாக சொல்லியிருக்கலாமே, அதான் இப்படி சொல்கிறேன்னு கேட்கலாம்.
அப்போ அந்த சொல்கிற விதங்கள் சரியில்லைன்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு மார்க்கத்தை மாற்றுறாங்கன்னா இது எங்கே போய் முட்டுறது? அதனால் வருத்தப்படுறேன். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதை புதன்கிழமை நாங்கள் தொழுதோம், நான் அவர் தொழுதார், இவர் தொழுதார், எவர் தொழுதுட்டுமா, அதை விட ஜாஸ்தி எங்கிட்ட தொழுதுருக்குறாங்க, நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் நீ தொழுதது தப்புங்கிற, தப்பாக செஞ்சதுன்னு கேட்டால் ஏன் வந்து புகைப்பிடிக்கிறீங்கன்னு கேட்டால் அந்த அவர் புகைப்பிடித்தார், இவர் புகைப்பிடித்தார், அது ஆதாரம். அப்போ புகைப்பிடிக்கலாமனா கூடாது, அவ்வளோதான் விஷயம். அப்படின்னு நான் சொல்லும்போது உங்கள் இயக்கத்தில் நாலு பேர் புகைப்பிடித்தான், நாலு பேர் பிடிச்சான்னா புகைப்பிடிக்கிறத ஹலால் ஆயிருமா? அப்போ மார்க் அடிப்படையில் பார்க்குறத விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, எல்லாமே இந்த கிண்டல் பதிவு தான். இவங்களெல்லாம் அறமண்டல்னு சொல்லி ஒதுக்கிறாங்க, அது பதிலே சொல்லாது. இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொன்னால் இவங்க மார்க்கத்தில் இல்லை, அறமண்டலாக நிற்கிறாங்கன்னு என்ன செய்யணும், யாராக இருந்தாலும் அலட்சியப்படுத்திடுங்க, அது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், சில பேர் இப்படிலாம் நாங்கள் சொன்னோம், இதுக்கு பிறகு எப்படி இந்த ஜமாத்தில் பயணிப்பது அப்படின்லாம் நினைக்கிறார்கள்னு சில பேர் கொண்டாந்து வர்றாங்க. பயணிக்கிட்டு போயிட்டுருங்க, என்ன அரசியல் கட்சியை நடத்துகிறோம். இந்த ஜமாத் இயக்கம் என்பது வந்து மார்க்கத்துக்கான இயக்கம். குரான் அதிசு படி இது உள்ளதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். குரான் அதிசு படி அது இல்லைன்னு சொன்னால் ஆதாரத்தை நிறுவுங்க, மாற்றிடுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால், நீங்கள் விரும்பினதான் நாங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது ஒரு காலத்துல நடக்காது. அதனால் எவ்வளோ பேர் வந்தாலும் எவ்வளோ பேர் போனால் அதை பற்றி நம்ம கவலையே கிடையாது. நாங்கள் சொன்னது மார்க்கப்படி சரியாக தவறாம் அதில் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், நிற்கணும். அது அதையும் தகவலுக்கு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இன்னும் அதாவது இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த புதன்கிழமை பெருநாள் நம்பி தொழுதுட்டு அன்னைக்கு ராத்திரியை உணர்ந்துட்டு மறுநாள் வந்து தொழுகையில் கலந்துக்கிட்டாங்க நிறைய பேர். அப்படி கலந்து கொள்ளலாமான்னு கேட்கவும் செஞ்சாங்க என்கிட்ட. கேட்டவர்கள் நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டால், நீங்கள் அப்படி இங்கே மறுநாள் பெருநாள்னு சொல்லிட்டுனா பெருநாள் நீங்கள் நம்புனா தான் வரணும். நம்பாத ஒன்று வந்து பெருநாள் அல்லன்னு நீங்கள் நம்புறீங்க, அதை வந்து வந்தீங்கன்னா நடிப்பாக போயிடும். வணக்கத்தில் நடிக்கக்கூடாது, வணக்கம் வந்து புனு நம்பிக்கை உள்ளதாக இருக்கணும். நீங்கள் புதன்கிழமை தான் பெருநாள்னு சொல்லி தொழுது விட்டீங்க, வியாழக்கிழமை இதுலேயும் கலந்துக்கூறமேன்னு வந்தீங்கன்னா அப்போ நல்லா ஏமாத்துறீங்களா? இது பெருநாள் இல்லையில உங்கள் கருத்து பிரகாரம், உங்கள் கருத்து பிரகாரம் வியாழன் பெருநாள் இல்லை, இதுக்கு நீங்கள் வரக்கூடாது. வருவதாக இருந்தால் நீங்கள் புதன்கிழமை நம்ம பெருநாள் நினச்சி தப்பு என்று அதுக்கு தௌபா செஞ்சு விட்டு ஒரு நோன்பை கலா செய்வதாக முடிவு செய்து விட்டு அப்படி இருந்தால் நீங்கள் வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது, புதன்கிழமை தான் பெருநாள் நினைத்து கொண்டு வியாழக்கிழமை தான் பெருநாள்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது. ஓ சரி தவறு, அப்படி தான், இதுவும் சரி அதுவும் சரி, இதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது, அது ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். அடுத்து என்னென்னு கேட்டால், இது வரைச்சா அது வந்து இன்னொரு என்னென்னு கேட்டால், சாட்சியத்தில் வந்து ஒருத்தர் கேள்வி இலங்கையிலேருந்து ரூஹுல் ரஸ்மி அவர் கேட்குறாரு, அவர் கேட்பதற்கு தகுதியான ஆள் ஏன்னு கேட்டால், அந்த முத 7:30 மணி லைவ் போட்டோம்ல, அதில் வந்து அவரை வச்சு தான் அந்த லைவ் போட்டோம். அதில் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், சாட்சியத்தில் சந்தேகம் ஏற்பட்டால் அதை ஏற்க வேண்டியதில்லை என்பதற்கு உரிய ஆதாரங்களோடு விளக்கினீர்கள். ஆனாலும் 2018 தாத்தா ஜாவினர் முரண்பட்ட சாட்சி என கூறி குலச்சல் பிறையை மறுத்த போது அதை நீங்கள் விமர்சனம் செய்தீர்கள். இப்படி ஒரு வாதத்தை எழுப்புகிறார்கள், இந்த முரண்பட்ட நிலைக்கு உங்கள் பதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அந்த 2018 குலச்சலில் பிறை பார்த்ததாக சொல்கிறாங்க. அந்த பிறை பார்த்த தகவல் வந்தவுடனே அது முரண்பட்டிருக்கிறது என்று சொல்லி TNDG நிராகரிச்சிட்டாங்க. அப்போ முரண்பட்டால் நிராகரிக்க தானே வேணும், அதுதான் உங்கள் கொள்கையாக இருந்தால் TNDGக்கு விமர்சனம் பண்ணீங்க. 2018 அவன் செஞ்ச வேலையை தான் நீங்கள் செய்கிறீங்க. 2018 என்ன செஞ்சான், அவன் வந்து குலச்சல் பிறை முரண்பாடாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை ஏற்றுக்கிற மாட்டான்ட்டான். நீங்களும் இப்போ நினைஞ்சிருக்கிறீங்க முரண்பாடாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க, ரெண்டு ஒன்று தானேன்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ இதில் ஏன் பேசுகிறாங்கன்னு கேட்டால், அந்த 2018 உள்ள விஷயம் அவர்களுக்கு மறந்து விட்டதா, அது ஒழுங்காக கவனிக்கலையான்னு தெரியவில்லை. 2018 குலச்சல் பிறையை வந்து அவங்க மறுத்தாங்கல்ல, மறுக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், குலச்சலில் ஒரு பிறை பார்த்த தகவல் வந்துச்சு, அது அவங்ககிட்ட விசாரித்த வகையில் முரண்பாடாக இருந்துச்சு இப்படின்ட்டு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போ நம்ம கேட்டோம், ஏன் இப்போ முரண்பாடாக இருந்துச்சுன்னு முட்டையை சொன்னால் என்னப்பா, நீ என்ன கேட்டோம் என்ன சொன்னான், இப்போ நாங்கள் முரண்பாடை விளக்கணும்ல, என்ன வச்சான், 6:52 பார்த்தோம், 7:30 பார்த்தோம்னா அது முரண்பாடு. அப்போ ரெண்டு பேர் பார்த்தாங்க, பல பேர் பார்த்தாங்கன்னா முரண்பாடு. முரண்பாடாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டை நம்ம எதிர்கிளப்போம். TNDGக்காரங்க குலச்சல் பிறை வந்து முரண்பாடாக இருந்தது அப்படின்னாங்க. முரண்பாடாக இருந்ததுன்னு சொன்னால் முரண்பாடாயிருமா? எப்படி முரண்பாடாக இருந்துச்சு,
முரண்பாடாக இருந்துச்சுன்னு சொன்னால் முதல்ல கேட்டால் அப்படி சொன்னார், ரெண்டாவது கட்ட இப்படி சொன்னார், இப்படி முரண்பாடை வந்து நீங்கள் என்ன செய்யணும், நிறுவனா தான் முரண்பாடு நீங்கள் பேச முடியும். அப்போ முரண்பாடாக இருந்ததுன்னு சொல்லி ஒரு ஆதாரமும் காட்டாமல் நாங்கள் விசாரித்தோம் முரண்பாடாக சொன்னார்கள்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இது பொய், நீ முரண்பாடாகலாம் சொல்லலை, அவங்க முரண்பாடாக சொன்னார்கள் நிரூபிக்கலை அப்படின்னு கேட்டமே தவிர என்ன கேட்கல, முரண்பாடாக இருந்தால் ஏற்றுக்கணும்னு கேட்கல. இப்போ அதுக்கு உதாரணமாக வந்து அப்போவே நம்ம அதாவது 7:30 முத உழைவு போட்டோமே, அப்போவே இதை பற்றி நான் கேள்வி கேட்டிருக்கிறோம், ஏன்ப்பா முரண்பாடாக இருக்குன்னு சொல்கிறியப்பா, எப்படிப்பா முரண்பாடாக இருக்குது, எந்த வகையில் அது முரண்பாடு நீ தள்ளுபடி பண்ணனு கேட்டோம். அப்போ அதில் வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதை மட்டும் நீங்கள் மறுத்தீங்க, ஆமாம் அதை மறுத்தோம், ஏன் மறுத்தோம், அவங்க வந்து TNDJ-யில் வந்து முரண்பாடுன்னு சொல்கிறாங்க, முரண்பாடு எப்படின்னு விளக்கவில்லை, அந்த சாட்சி இன்னும் சொல்லப்போனால் சாட்சி முரண்பாடும் இல்லை, அவங்க வார்த்தையில் என்ன வரும்னா அந்த சாட்சி முரண்படலை. என்ன செய்கிறாங்க, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, கேட்டாங்களாம் அது வில அவங்க வார்த்தையில் வரும், இப்போ பார்ப்பீங்க இருந்தாலும் முன்னாடி சொல்லிக்கிறேன், ஃபோன் பண்ணி கேட்டாங்களாம், ரெண்டு எத்தனை பேர் பார்த்திய, ரெண்டு பேர் பார்த்தோம், அப்போ அவன் எங்கப்பா, அவன் போயிட்டான், அவன் போயிட்டான்டா, எப்படி ரெண்டு பேர்னா ரெண்டு பேர் வரணும்ல, அவன் போயிட்டான்ல, இது என்ன போனால் இவன் சாட்சியை கேளு, இவன் பார்த்தான்னு உறுதி பண்ணுறானா, அவர் கடையில் வேலை செய்கிறவன், அவன் முதலாளிட்ட போய் கொடுத்துருந்தா கொடுத்துட்டானா, போனேன் முதலாளிட்ட கேட்டாங்களா என்னங்க இந்த பார்த்தங்கிறானா உண்மையான தகவல் எல்லாண்டு முதலாளிட்ட விசாரிச்சாகலாம், முதலாளி சொன்னார் ஆமாங்க உண்மையாக தான் தெரியுது அப்படின்னு சொன்னாரான், அதனால ஏற்றுக்கலங்கிறான். இது ஏற்றுக்கிறதுக்குள்ள பாயிண்ட் டெவலப்பாக இருக்குது இது. அப்போ ஏற்றுக்குள்ள வகையில் அந்த குலைச்சல் பிறை வந்திருக்கும் பொழுது மறுக்கணும் என்றே மறுத்தார்கள். அந்த விஷயத்தை தான் நம்ம கேள்வி எழுப்பினமே தவிர, முரண்பாடாக இருந்த காரணத்தினால் நிராகரித்திருந்தால் நம்மளும் ஏற்றிருப்போம், முரண்பாடு இல்லாமல் இருந்த ஒன்றை முரண்பாடு என்று சொன்னதுக்கு தான் நம்ம எதிர்த்தோம். அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். ஆய்வுக்குழுவில் உள்ளவருக்காங்களே பெரிய ஆய்வுக்குழு, அது தலைவரே என்ன செய்கிறார், MS வந்து என்ன செய்கிறார், அந்த குளச்சலுக்கு ஃபோன் போடுறாரு, ஃபோன் போட்டு அந்த பையன்ட்டே ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்னப்பா பெரிய பார்த்தியா, ஆமாம் நான் பார்த்தேன், யாரெல்லாம் பார்த்தீங்க, நானும் ஒரு பையனும் பார்த்தோம், அந்த பையன் எங்கே, அவன் எங்கேயோ போயிட்டான், புரியுதா, எங்கேயோ போயிட்டான், எங்கேயோ போயிட்டான்னா இப்போ எப்படிப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் பெரிய பார்த்ததுனால சாட்சி கரெக்டாக இருக்கணும்ல, எந்த பக்கம் பார்த்தீங்க, ஏன்னா ஏதாவது கொக்கை பார்த்துக்கிட்டு பிறையின்னு சொல்லிடக்கூடாதுல்ல, கொக்கு கூட என்ன மாலை நேரத்தில் தான் பறக்கும். அப்போ கேட்டவுடனே அந்த பையன் செஞ்சுட்டானா, இன்னொரு பையன் போனவன் ஆளை காணும், எங்கள் ஓனர் இருக்காரு, ஓனர்கிட்ட கொடுங்கன்னு ஓனர்கிட்ட கொடுத்தாச்சு, ஓனர்கிட்ட கொடுத்தவுடனே ஓனர் போட்ட MS பேசுகிறாரு, என்னங்க உங்கள் பையன் பிறை பார்த்ததா சொல்கிறானே அது உண்மைதானா அப்படின்னு உடனே அவர் சொல்கிறார், உண்மை மாதிரி தான் இருக்குது, ஏன் பாய் அதெல்லாம் போட்டுக்கிட்டு கேரளாவில் பேரை பார்த்துட்டாங்க, நாளைக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை கொண்டாட வேண்டியதானங்கிறாரு அவர் ஜாக்கில் உள்ள சவர். உடனே நம்ம என்ன செய்கிறோம்னா, இது வந்து செய்தி வந்து என்னது சரியான மத்தன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்து தகவல் சரியில்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு, ஏன்னா அப்போ ரெண்டு பேரும் இல்லை, ஒன்று ரெண்டு பேரும் உறுதியான தகவலை சொல்ல, ரெண்டாவது மூணாவது ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பையன் சொல்கிறதை விட நீங்கள் என்ன செய்யுங்க, கேரளாவில் பார்த்து எடுத்துக்கிட வேண்டியதானங்கிறாரு, அவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறாரு. அப்போ இது வந்து இந்த செய்தியை மக்கள்கிட்ட போய் கொண்டு போனால் மக்கள் நினைச்சுவான் காரியம் துப்பிப்படுவார்கள், அதனால் அது வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நாங்கள் பெரிய அறிவிப்பு 9:30 போட்டு விட்டாச்சு. என்ன விசாரித்தா, எந்த பக்கம் பார்த்தாலும் விசாரிச்சான், பெற பார்த்தவன்ட்ட அவன் என்ன பதில் சொன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, எந்த பக்கம் பார்த்தாலும் விசாரித்தாரு, அதுக்கப்புறம் யாராவது பார்த்தீங்கன்னு கேட்டாரு, ஒரு கேள்வியை போட்டால் பதிலையும் சேர்த்து சொல்லணும், எந்த பக்கம் அடுத்து இன்னொரு நாள் பார்த்தா அவன் என்னன்னு கேட்டோம், இன்னொரு நாள் அவன் என்ன கண்டுபிடிக்க வேண்டிய போய் அவர் வெளியே போயிட்டாருன்ட்டான். அதுக்கப்புறம் ஓனர்ட்ட அந்த பையனுடைய ஓனர்ட்ட கொடுத்தாங்களாம், ஓனர்ட்ட எங்களுக்கு ஓனர்ட்ட என் கேட்கிற ஓனரை பார்த்தாரு, பெற பார்த்த ஒருத்தன்ட்ட பேசுறதா இருந்தா பெற பார்க்கிறவன்ட்ட தான் எல்லா கேள்வியும் கேட்கணும். உடனே இந்த ஓனரை கூட்டுற ஓனர்ட்ட பேசுறான், யார் அவர்த்து கேட்ட என்ன பையன் சொல்றானே, ஆமா உண்மைதான்ட்டான், அவரு உண்மைதான்னு சொல்லிட்டு இருந்தாலும் நீங்க கேரளாவில் அறிவிச்சிட்டாங்க அதையே எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டார். அவரு அவர் ஜாக்கு சேர்ந்த கை பார்த்தவன் சரி உண்மைதானா, இவர் ஜாக்கு சேர்ந்தவர் வந்து நீங்க கேரளா பிறகு எடுத்து அறிவிக்கலாமே, அப்படியே நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்சி தள்ளிட்டாராம். இது தள்ளதுக்குரிய காரணமா, அவன் தான் பார்த்துக்கிறாங்க உண்மை, அவர் உறுதிப்படுத்துறாரு, அவர் விசாரிச்சுட்டார்ல, அந்த பையன்ட்ட பார்த்தவன்ட்ட என்னென்ன கேள்வி கேட்டு உறுதிப்படுத்தினீங்க, அவன் என்ன ரிப்ளை சொன்னான், அந்த ரிப்ளை எப்படி தப்பா இருந்துச்சு, ஒரு வாரம் இல்ல பார்த்துக்கிறான் அவன் நினைத்திருப்பான்.
அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு யாரு, நாசர் சொல்றாரு, அந்த பையன் கேட்டோம் முன்னுக்கு பின் மரணம் பேசினாரு. முதல்ல குளச்சல்ல இருந்து பிறகு பார்த்துதான் ஒரு தகவல் வருது. எம் எஸ் சுலைமான் தான் பொறுப்பாளர், எம் எஸ் விசாரிக்கிறார், நாகர்கோவில் சகோதர தொடர்பு போன்று விசாரிச்சு எம் எஸ் சொல்றாரு, பொறுப்பாளர் சொல்றாரு அந்த பிறகு தகவல் சரியில்லை, அவங்க வந்து முன்னுக்கு பின் முரணா சொல்றாங்க அப்படின்னு பொறுப்பாளர் சொல்றாரு. அப்ப மார்க் அடிப்படையில பிறகு தகவலை பொறுத்த வரைக்கும் அது உறுதியான சாட்சியாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்ப எம் எஸ் உடைய கூற்று, விசாரித்த எம் எஸ் உடைய கூற்றுப்படி அவங்க வந்து சரியாக சாட்சி சொல்ல மாட்டேங்கிறாங்க, முன்னுக்கு பின் முரணா சொல்றாங்கன்னு சொன்ன அந்த குளச்சல் பிறகு விஷயத்தை நாங்க விட்டுறோம் எம் எஸ் உடைய கூற்றுப்படி. அது போக பிறை பார்த்ததா இவங்க சொல்ல ஆளை விட யார பார்க்கல, இந்த குளத்தில் ஜமாத்து கேட்டு கேட்கறா இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் பிறை பார்த்தா சொன்னாங்கல்ல, அவங்களும் கேட்கணும், அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களும் கேட்கணும், ஒரு மாசமே கேட்கணும். இப்படியாக என்ன செய்யறாரு வந்து சொல்ற காட்சியை பாக்கிறோம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா இதுல விளக்கம் சொல்றாங்க, ஏன் பார்த்து அறிவிச்சிங்கன்னு கேட்டா புதுசா புதிய போட்ட வீடியோல வளர்க்கம் வந்தது, பயங்கரமான வளர்க்கம் என்னன்னா காலேஜ் பசங்க எல்லாம் தூங்கிடுவாங்க இல்ல, கரை அறிவிச்சோம்னு சொன்னா ராத்திரி படுத்தாங்கன்னா சும்மா எழுதிருப்பாங்க, அவங்க எப்படி தமிழ் இப்படி சேரணும், காலேஜ் பசங்க அதுக்கான முடிவு எடுக்கணும். அப்ப டிஎன்டிஜேயுடைய அந்த பிறை சம்பந்தமாக உள்ள நிராகரிச்சாங்கல்ல குளச்சல்ல உள்ளதை 2018 அதை எதிர்த்து நம்ம எதுக்கு கேள்வி கேட்டோம்னு கேட்டால், முரண்பாடு இல்லாமல் ஒருவர் சாட்சி சொல்லியிருக்கும் பொழுது மனமுரண்டாக நிராகரித்து விட்டு முரண்பாடாக சொன்னார்னு பொய்யாக சொல்லி முரண்பாடு இல்லை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, எந்த ஒரு விளக்கமும் இல்லாமல் தலைவரை விசாரித்து சொல்லிட்டார் அதனால் நாங்கள் நம்பிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு விளக்கம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதுவும் இப்போ நாம் அரிச்சு ஒன்றா, நாம் என்ன முரண்பாடு வாசகத்தை போட்டில் காட்டுறோம், வாக்குமூலங்களை போட்டு இப்படி சொன்னார் இப்படி சொன்னார் இது முரண்பாடா இல்லையா அப்படின்னு ஆதாரத்தோடு முரண்பாடை காட்டுவதும் ரெண்டு ஒன்றா. அப்போ நாங்கள் முரண்பாடை விளக்கிவிட்டு சந்தேகமான சாட்சின்னு சொல்கிறோம், அவங்க முரண்பாடு இல்லாத ஒன்றை முரண்பாடுன்னு பொய்யாக சொல்லி அன்றைக்கி எப்படியாவது பிறநாளை தள்ளிடணும் சுன்ன ஜமாத்து வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே என்ன செய்கிறாங்க அவங்க நடந்தாங்கன்னா அது ரெண்டு ஒன்றா, இது விளங்காமல் என்ன செய்கிறாங்க, இதை ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. அந்த இந்த வீடு எவ்வளோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்குது, டிஎன்டிஜே மட்டும் என் விமர்சிச்சியே நீங்கள் மட்டும் செய்கிறீன்டா, நாங்கள் செஞ்சது அவன் செஞ்சது ஒன்றா, நாங்கள் செஞ்சது அந்த முரண்பாடை விலக்கி ஏற்றுக்கிற முடியலைங்கிறோம், நீங்கள் செஞ்சது டிஎன்டிஜே செஞ்சது என்ன முரண்பாடை இல்லை கரெக்டாக அந்த பையன் சொல்லியிருக்கிறான், முதலாளி வர உறுதிப்படுத்துகிறார் கரெக்டாக உண்மை பேசுகிற பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும்போது நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் ஏற்றுருக்கணும். இதெல்லாம் வந்து அந்த 7.5 மணி நேரத்தில் லைவ்லேயே நான் கேட்ட கேள்விகள் முதல்ல அந்த லைவ்லேயே அப்படி இருக்கும் பொழுது அப்போ அதில் கேட்குறாரு எந்த திசையில் பார்த்தாருன்னு கேட்கணுங்கிறாரு. அப்போ அதுலேருந்து என்ன வழங்குது, சந்தேகத்துக்குரியது ஏற்றுக்கிற கூடாதுன்னு உங்கள் கருத்துமாக இருந்திருக்குது, அப்போ அதனால கேட்குறோம் ஏழை காலக்கு எப்படி பேர தெரியும்னு கேட்குறோம். அப்போ எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு நிலையைத்தான் நம்ம சொல்கிறோமே தவிர மாற்றி ஒன்றும் சொல்லலை. அடுத்து என்னென்னு கேட்டால் இது வரைக்கும் அந்த பிறையாச்சா, அதுக்கப்புறம் வந்து அந்த பிறை பார்த்தவர் ஒரு வீடியோ போட்டார் இல்லையா, என்ன வீடியோ போட்டார், என்னை பொய்யனாக்கி விட்டார்கள் நான் வந்து அல்லாவிடத்தில் முறையிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கிறாத ஆட்கள் மேலே அல்லாட்ட வழக்கு தொடுப்பேங்கிற மாதிரி அவர் பேசினதாக ஒரு கேள்வி என்கிட்ட கேட்பாங்க, நான் அந்த கேள்விக்கு ஒரு பதிலை சொன்னதை ரெக்கார்டு பண்ணி அதை என்னுடைய அனுமதியோடு அதை போட்டு பரப்புனாங்க. அப்போ அதில் வந்து நான் ஒரு சம்பவம் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ரசூலுல்லாட்ட ஒரு வழக்கு வருது, வழக்கு வரும்போது யார் ஆதாரத்தை தெளிவாக சொல்கிறாங்களோ அந்த அடிப்படை நான் தீர்ப்பளிச்சிருவேன், அவருக்கு ஆதாரத்தை தெளிவாக சொல்லாத ஆள் உண்மையாளராக இருந்தால் கூட அவருக்கு பாதகமாக தான் நான் அழிச்சிருவேன், ஏன்னாட்டால் வெளிப்படையான மட்டும் தான் பார்க்கணும்னு ரசூலுல்லா சொல்லிட்டாங்க, அந்த அடிப்படையில் நாங்கள் வெளிப்படையான தான் பார்ப்போம் அப்படிங்கிறத சொன்னோம். இதில் கேள்வி கேட்குறார் ஒரு ஆள், நீங்கள் கூறிய ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு நபர்களுக்கு இடையே தீர்ப்பளித்த அந்த ஹதீஸ் எப்படி பிறை சம்பந்த விஷயத்திற்கு ஒத்துப்போகும், பிறை விஷயத்துக்கு வந்து அந்த ஹதீஸாக ஒன்றாந்து இழுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பிறை சாட்சி கூறுவது என்பது வேறு விஷயம், அதே நேரத்தில் அந்த ஹதீஸினுடைய சம்பவம் என்பது வேறு விஷயம், அதற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை, இப்படி சம்பந்தமில்லாத விஷயங்களுக்கு சம்பந்தமில்லாத ஹதீஸை எடுத்து காட்ட வேண்டும்னு ஒரு சகோதரர் தாம்பரத்துலேருந்து சதக்கத்துள்ளாங்கிற ஒரு ஆள் வந்து கேட்குறாரு. எதுக்கு சம்பந்தம், பிறைக்கு ஆதாரமாக அதை நான் சொன்னேன்,
நான் எதுக்கு அந்த ஆதாரத்தை காட்டினேன், சம்மந்தம் இல்லாத காட்டினா சம்மந்தம் உள்ளது காட்டினா, அவர் என்ன சொன்னார்னு கேட்டால், அவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க, என்னை பொய்யன் ஆக்கிட்டீங்க, அல்லாட்ட முறையிடுவேங்கிறார். இப்படி ஒருத்தருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அல்லாட்ட முறையிடலாம்னு மார்க்கத்தில் உள்ளதா? பிறைக்கு ஆதாரம் காட்டலை, பிறைய சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நாங்கள் இதை சொல்லலை. அவர் எதை சொன்னார், நான் சொன்ன சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளலை, அல்லாட்ட முறையிடுவேன் அப்படின்னா அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் குற்றம் அது. ஏற்றுக்கொள்ளாவிட்டால் குற்றம்னு வந்தால் ரசூல்லா வந்து அந்த மாதிரி ஒருத்தருக்கு பாதகமாக தீர்ப்பளிச்சிருக்கிறாங்களே, அழிப்பேங்கிறாங்களே. அப்போ எதுக்கு அதை உதாரணம் காட்டினோம்னா, பிறைக்கு உதாரணம் காட்டலை, பிறையை பற்றின விஷயம் அல்லது. எதுக்குள்ள விஷயம், நான் சொன்ன சாட்சியத்தை நீங்கள் நிராகரித்து என்னை பொய்யனாக்கிட்டீங்க, என்னை பொய்யனாக்குனவர்களுக்கு எதிராக அல்லாட்டை நான் முறையிடுவேன்னு அவர் சொன்னார். பிறை பார்த்தவர், நீ முறையிட முடியாதுப்பா, ஏன்னு கேட்டால் வெளிப்படையானதை நாங்கள் பார்ப்போம். அப்போ ரசூலுல்லாஹி மேலே அவர் முறையிடுவாரா? அப்போ அல்லாட்டை எதுக்கு முறையிடலாம் என்பது தான் தலைப்பு. அந்த தலைப்புக்கு அந்த ஹதீஸு மிக பொருத்தமானது. அது பிறையை ஒட்டி வந்தால் அதை ஒட்டி வேறு வாதங்கள் வைக்கிறாங்கள், அதுக்கு தான் அதை எடுத்து காட்டணும். பிறைக்கு ஆதாரமாக காட்டினோமா, சம்மந்தம் இல்லாதெல்லாம் காட்டல, பொருத்தமான ஹதீஸை தான் நெஞ்சிருக்கிறோம், எடுத்து காட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறது அவரே விளங்கிட்டு தான் நெஞ்சிருக்கார், மாற்றி பேசியிருக்கார். அதுக்கு பிறகு போட்ட வீடியோவில் வந்து அந்த இடத்துல நான் இருந்தாலும் அப்படி தான் செஞ்சுருப்பேன்னு சொல்கிறார்ல, அப்போ பொருத்தமாக தான் எடுத்து காட்டியிருக்கோம். அதுக்கடுத்து இரண்டாவது, இது சம்பந்தமாக உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சம்பந்தமில்லாத இருந்தாலும், உதாரணத்துக்கு கூறுகிறேன், உங்கள் வழியிலே அந்த ஹதீஸை கொண்டு வந்தாலும் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தீர்ப்பளித்தது என்பது இரு நபர்களிடம் நேரடியாக விசாரித்துத்தானே தவிர யாரோ ஒருவர் செல்வதை கேட்டு அல்ல. நீங்கள் ஏன் சாட்சி கூறிய நபரிடம் நேரடியாக உரையிடவில்லை? அதாவது ரசூல்லா தீர்ப்பளித்தாங்கல்ல, வழக்கேண்ட கொண்டு வருவீங்க, தெளிவாக பேசுகிறவனுக்கு நான் சாதகமாக தீர்ப்பளிச்சிருவேன், தெளிவாக பேச தெரியாமல் பாதிக்கப்பட்டு போயிடுவான், அந்த மாதிரிலாம் செஞ்சிடாதீங்கன்னு ரசூலா சொன்னாங்கல்ல. ரெண்டு பேரும் நேரத்தையான விசாரித்தாங்க, நீங்கள் ஏன் பிறைய சம்பந்தமாக நேரடியாக நீங்கள் விசாரிக்காமல் வேற ஆள் விட்டு விசாரிச்சிங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ வந்து ஒரு நம்ம விசாரித்தாலும் நம்மளால் நியமிக்கப்பட்டவர் விசாரித்தால் ரெண்டு ஒன்றுங்கிறது இஸ்லாத்தினுடைய பேசிக் ஒரு வழங்கலை. நம்ம பிறைக்கு என்று பிறை கமிட்டி, ஹிலால் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வச்சுருக்கோம், அதனுடைய தலைவர் பொறுப்பாளராக சதாம் ஹுசேன் இருக்கிறார். யார் பொறுப்பாளராக கொடுத்துருக்குறோமோ அவங்க தான் என்ன செய்வாங்க, பொருளாளர் வந்து பொருளாளர் வேலையை செய்வார். நீங்கள் அந்த காசை வந்து தலைவர் வாங்காமல் பொருளாளர் வாங்க சொன்னுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா பொருளாளர்னு பொறுப்பு கொடுத்தோம்னா பொருளாளர் தான் அதை பார்ப்பார், செயலாளருக்கு சில வேலைகள் இருக்கும், அவர் தான் அதை பார்ப்பார். நாங்கள் ஹிலால் கமிட்டி தலைவர்னு சொல்லி இத்தனை வருஷமாக 2018 இருந்து அந்த 19 இருந்து அவர் ஹிலால் கமிட்டிக்கு தலைவராக இருக்கிறாரு. பிறை சம்பந்தமான விஷயத்தை அவர் தான் டீல் பண்ணுவார், கேட்பார், பேசுவார். அவர் பேசினாலும் நாம் பேசினா தான் அர்த்தம், நான் இல்லை எல்லா நிர்வாகிகளும் பேசினா தான் அர்த்தம். அப்போ அந்த மாதிரி வகையில் யார் போய் கேட்டால் தெருவில் உள்ள ஆளப்பட்ட கேட்க சொன்னோம், சதாம் ஹுசேன்கிறத போய் கேட்குறாரு. சதாம் ஹுசேன் யார்? அவர் ஹிலால் கமிட்டி தலைவர், என்டிஎஃப்டைய ஹிலால் கமிட்டி தலைவர். அப்போ அந்த நபர்கிட்ட நேரடியாக உரையாடவில்லைன்னு கேட்டால் நேரடியாக அதுக்கு உரையாடணும். அது போக நேரடியாக உரையாடணேன்னு அவர் சொன்னார, அதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம முடிவெடுத்தோமா? அந்த உரையாடலை பதிவு பண்ணி அனுப்புனார்ல, அதை கேட்டு முடிவெடுத்தோமா? அந்த உரையாடல் உங்களுக்கும் போட்டு விட்டோமே, அவர் நம்ம பிறைக்கு பொறுப்பாளர் வந்து நான் உரையாடினேன் இப்படி சொன்னார் அப்படின்னு ஒரு ஆதாரம் இல்லாமல் என்கிட்ட சொல்லியிருந்தா அவர் சொன்னாருங்கிறது என்னப்போ அதை நான் கேட்டிருப்பேன். அவர் என்ன பேசினாரோ, இவர் என்ன பதில் சொன்னாரோ அதுவும் ஆதாரத்தோடு வந்துருச்சே, அதிலே வருது. ரெண்டு பேர் பார்த்தாங்க, பல பேர் பார்த்தாங்கன்னு அவர் சொல்கிற அந்த குரலோடு சேர்ந்து குரல் பதிவோடு வரத்தானே செய்கிறது. அப்போ நேரடியாக கேட்கணும்னா நேரடியாக இதுக்கு இப்படி கேட்க வேண்டிய தேவையில்லை, பொறுப்பாளர் கேட்டாலும் அப்படித்தானே, அல்லாவே சொல்ல வேண்டிய விஷயத்தான் ரசூல் அனுப்பி சொல்ல சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அல்லாஹ்வுடைய விஷயத்தானே சொன்னாங்க, தூதரை நியமித்து சொல்கிறது மார்க்கத்தில் உள்ளது இல்லையா? எத்தனை விஷயங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துக்கு ஆள் அனுப்பி விசாரித்தது இல்லையா? ஒவ்வொரு பகுதிக்கும் பொறுப்பு, இவர் ஏன் பொறுப்பாளர், இவரே போய் ஜக்காத்தை வசூல் பண்ண வேண்டியதானேன்னு கேட்பீங்களா? ரசூல்லா நினைஞ்சாங்க பல பகுதிகளுக்கு வசூல் பண்ணுவதற்கு ஆள் அனுப்புனாங்க, இப்படி ரசூல்லா அவர் போய் வசூலிக்க வேண்டியதானே, அதுக்கு ஏன் இவனை போய் அப்படின்னு கேட்க முடியுமா? ஒருத்தர் நியமிக்கிறார்னு சொன்னால் அவருக்கு பொறுப்பேற்றுக்குன்னு நியமிக்கிறார், அவர் கேட்கறது இவர் கேட்கறது ஒன்று சமம் தான், அதை நம்ம நியமிச்சு இருக்கிற காரணத்தினால இது ஒரு வாதமாக கிடையாது. அடுத்து என்னென்னு கேட்டால், பல லட்சம் முஸ்லீம்கள் உங்களை பின்பற்றி வரும் நிலையில் சாட்சி கூறிய அந்த சகோதரிட்ட கடைசி வீடியோ பதிவு, நான் சரியாகத்தான் சாட்சி கூறினேன், எந்த ஒரு விஷயத்தில் முரண்படவில்லை என்று கூறியிருந்தார். நான் ஒரு நபரிடத்தில் சொன்னேன், அவர்தான் வேறு மாதிரி சொல்லியிருக்கிறார் என்று கூறினார். ஒரு விஷயம் முரணாக உங்களிடம் வந்து அடைந்திருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்கிறேன், நீங்கள் முடிவெடுத்தது சரி என்றும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் நேராக விசாரித்து முரணாக இருந்தால் அந்த முடிவை என் நேரடியாக அவரிடம் பேசி தெரிந்து கொள்ளவில்லை.
பல லட்சம் முஸ்லீம்கள் தங்களை பின்பற்றுகிறார்கள் என்று நீங்கள் அறிந்து என் சாட்சி கூறியவரிடம் தெளிவாக பேசவில்லை. நேரடியாக மற்றும் அவரை பற்றி நீங்கள் ஒழுங்காக ஆரம்பத்தில் விசாரிக்கவும் இல்லை. காரணம், அவர் வருத்தம் அளித்து இணையதளத்தில் வீடியோ ஏற்பதற்கு பிறகு நீங்கள் அடுத்த பதிவில் நீங்கள் கூறுகிறீர்கள். பிறகுதான் என்னிடத்தில் சில நபர்கள் சொன்னார்கள், அவர் பிற மதத்திலிருந்து இஸ்லாமியராக வந்தவர் என்று. ஆக நீங்கள் முதலில் அந்த நபரை பற்றி விசாரிக்கவில்லை, இரண்டாவது அந்த நபரோடு நீங்கள் நேரடியாக பேசவில்லை, இரண்டும் செய்யாமல் நீங்கள் அளித்த தீர்ப்பு சரியானதா அப்படின்னு கேட்குறார். அதை என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த நபர்கிட்ட வந்து அந்த ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கார்ல பிறகு சாட்சி சொன்னவர், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் சரியாக தான் சொன்னேன், அவர்கிட்ட கொண்டே பிஜேட்டை சேர்த்தவர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன சேர்த்துட்டாங்க, அதனால் அந்த முடிவுக்கு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வாசகத்தை அவர் சொல்கிறார். என்னிடத்தில் சேர்த்தவர்கள் வந்து தகவலாக சேர்த்துருந்தா இவர் வாதம் நிற்கும், என்னோட சேர்த்தவர்கள் இவருடைய குரல் பதிவோடு சேர்க்குறாங்க, தவறாக இப்படி என்கிட்ட சேர்க்க முடியும், என்கிட்ட சேர்த்தது எதை சேர்க்குறாங்கன்னு கேட்டால், இந்த பிறை சாட்சி இருக்கார்ல அவர்கிட்ட பேசின ஆடியவைத்தான் என்னிடத்தில் சேர்க்கிறார்கள். ஆடியவை சேர்க்கிறாருன்னா அவருடைய வாச குரலில் இருந்தான் என்னோடய அந்த ஆடியோக்கள் வருகிறது, அவருடைய பேச்சை தான் எனக்கு அனுப்புகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் கேட்டுட்டு வந்து வாய் மூலமாக எனக்கு சொன்னால் தான் நீங்கள் சொல்கிற வாதம் நிற்கும், அவர் சொல்கிறபடி நடக்கலை, அந்த ஆடியோவில் முரண்பாடு உங்களுக்கே தெரியும். எந்த ஆடியோவை நம்ம அந்த புதன்கிழமை லைவில் போட்டு காட்டினோமோ அதிலேயே அந்த பிறை பார்த்த சாட்சி வந்து முரண்பாடை தான் சொல்கிறார். அவர் சொல்வதிலிருந்து தான் அந்த முடிவை நம்ம எடுத்தோமே தவிர, நம்முடைய பிறை கமிட்டி தலைவர் கேட்டுட்டு அவர் ஆடியோவைலாம் பதிவு பண்ணாமல் அவராக சுயமாக எனக்கு சொல்லியிருந்தால் அதுக்கு முரண்பாடுன்னு எப்படிங்க ஆதாரம், அப்படி தான் சொன்னாருங்கிறது எதை வச்சு சொல்கிறேன், நான் கேட்டிருப்பேன். அவர் தான் அந்த பேசின ஆடியோவை அனுப்பிட்டார், நான் பேசினது இல்லைன்னு அவர் சொல்லணும், இல்லாட்டி அந்த ஆடியோ நான் ஃபோனில் பேசணும், நான் பேசவில்லை, மிமிக்கிரி செஞ்சு போட்டு விட்டார்கள்னு சொன்னால் அந்த கேள்வியை கேட்க மாட்டோம். அவர் தான் அது பேசுகிறாரு. என்னிடத்து தகவல் சேர்த்தவர்கள் அதை தகவலாக மட்டும் சேர்க்கவில்லை, அவருடைய குரல் பதிவோடு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அப்படிங்கும்போது இது தகவலாக சேர்த்த மாதிரி எடுக்க முடியுமா? அந்த குரல் பதிவு காட்டுகிறது முரண்பாட்டை. அப்போ முரண்பாடாக இருக்கிறது என்பது அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து எனக்கு விளங்கும் பொழுது நான் என்ன முடிவு எடுக்கிறது? அதனால் வந்து இது ஒரு விஷயம். அதுக்கு அவரை பற்றி நீங்கள் விசாரிக்க தேவையே இல்லை. பிறை பார்த்தவருடைய வரலாறை விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை நான் எதுக்கு சொன்னேன்னு கேட்டால், அவர் இஸ்லாத்துக்கு வந்தவர் அப்படிங்கிற நான் சொன்னேன்ல, எதுக்கு சொன்னேன்னு கேட்டால், அவர் மீது எனக்கு காழ்ப்புணர்ச்சி இல்லைங்கிறதுக்காக வேண்டி அதை சொன்னேன். அவர் மீது நான் பொய்யர்னு இட்டு கட்டுறதுக்கு நாங்கள் சொல்லலைங்கிறதுக்கு சொன்னமே தவிர, பிறை சாட்சி சொல்பவருடைய வரலாறுனா எடுக்கணும்னு மார்க்கத்தில் கிடையாது. ஒரே கேள்வி, நீ முஸ்லீம் தஷஹத் அல்லாஹிலாஹ இல்லல்லாஹ் சாட்சி சொல்லும் ரசூல் என்ன கேட்பாங்க, நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சாட்சி சொல்கிறியா? முஹம்மது ரசூலை ஏற்றுக்கிட்டே ஆமாம் சொல்லு, ஓகே சாட்சியை சொல்லும்பாங்க. அப்போ ஒரு முஸ்லீமாக இருப்பது மட்டுமே சாட்சியத்துக்கு போதுமானது, அவருடைய வரலாறு போன அறியணுங்கிற அவசியம் இல்லை, கேட்க வேண்டிய தேவையும் இல்லை. அந்த பதிவில் என்னென்னு கேட்டால், எனக்கு எதிராக அவர் மீது ஒரு வெறுப்பு கொண்டவனை போல் பதிவு பண்ணுறாரு, வெறுப்பு கொள்கிற மாதிரி இல்லை, அவரை பற்றி அந்த மாதிரி என்ன எனக்கு இல்லை, பலர் விசாரிக்கும் போது நல்ல கருத்து தான் சொன்னாங்க, நல்ல கருத்து சொன்னார் என்ற காரணத்துக்காக அவர் முரண்பட்டு பேசினா ஏற்றுக்குறோமா? ஒரு ஆளை பற்றி நர்ச்சாருன்ட்டு சொல்லிட்டாங்க, 1000 பேர் சொல்லிட்டாங்க, ஆனால் அவர் வந்து என்கிட்ட மாற்றி பேசுகிறாரு, அப்போ நான் எதை பார்க்கணும்? அந்த சாட்சியம் மட்டும்தான் எனக்கு அளவுகள், சாட்சியம் சரியாக இருக்கிறதா? அதனால் அவர் இப்போ போட்ட இதுலேயும் சொல்கிறாருன்னு அது அவரோடு வாதம் பண்ணிகிட்டு இருக்க நமக்கு நல்லா இல்லை. ஆனால் வந்து நான் பிறர் தவறாக என்கிட்ட சேர்த்துட்டாங்க, அதை கேட்டு நான் செய்யவே இல்லை, என்னிடத்தில் சேர்த்தவர்கள் அவருடைய குரல் பதிவோடு தான் சேர்த்தார்கள், அதை நீங்கள் விளங்கிக்கணும். அடுத்து, வேர்க்கிளம்பி பிறை விஷயமாக சதாம் சத்தியம் செய்ய அவருக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக பேசியதால் தான் அவர் கோபப்பட்டார், இது சரியா அப்படிங்கிறது? இது சரியில்லை. சத்தியம் கேட்க பிறை பார்ப்பதற்கு சத்தியம் பண்ணி சொல்லுன்னு கேட்க அவசியம் இல்லை. அவரை முஸ்லீம் என்றால் சத்தியம்தான் சொல்லுவார்னு நம்ம நம்பணும். ஒரு முஸ்லீம் எப்போ நம்ம சத்தியம் சொல்லி கேட்குற வரும்னு கேட்டால், ரெண்டு பேர் வரும்போது சத்தியம் செய்ய வேண்டி வரும். பார்த்தேன், பார்க்கலை, அடித்தேன், அடிக்கலன்னு ரெண்டு பேர் சொன்னாங்கன்னு சொன்னால், அப்போ தான் ஒருத்தரை ரெண்டு முஸ்லீமாக இருக்கிறீங்க, சமமாக இருக்கிறீங்க, ஒருத்தர் சத்தியம் பண்ணுன்னு கேட்க முடியும். இவர் ஒருத்தர் இவர் ஒரு விஷயத்துக்கு சாட்சி சொல்லும்போது அல்லாஹ்வுல சத்தியமாக சொல்லுன்னு கேட்குறோம்னு வழங்கி வச்சு, நம்ம மக்களை அப்படி நிறைய பேர் தப்பாக வழங்கியிருக்காங்க. இதை வந்து ஒவ்வொருத்தரையும் நான் விளக்கியிருக்கிறேன், சத்தியம் பண்ணி சொல்லக்கூடாது, இப்படி கேட்கக்கூடாது என்பதை நம்ம தெளிவாக விளக்கியிருக்கிறோம். 2018 வழங்கினோம். அது மாதிரி 2020 இந்த பிறை சம்பந்தமான ஒரு சர்ச்சை வரும் பொழுது சத்தியம் பண்ணி கேட்டீங்களான்னு நம்மள்கிட்ட கேட்டாங்க, சத்தியம் பண்ணி கேட்கல, கேட்க தேவையில்லை, சத்தியம் அவர் சொல்கிறார்ல அவ்வளோதான், முரண்பாடு இல்லாமல் சொன்னால் அவ்வளோதான், எதுக்கு சத்தியம் பண்ண வைக்கணும் அவரை போய் அப்படிங்கிற எங்கள் நிலைப்பாடு. அதனால் சதாம் சத்தியம் சொல்லி கேட்டார்னு சொன்னால் அவருக்கு இனிமேல் அறிவுரை சொல்லவும் சத்தியம் பண்ணி கேட்க மாட்டார், இனிமேல் செய்ய சத்தியம் பண்ணி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிறை பார்த்தேங்கிறாரா, சாட்சியில் ஒரு குழப்பம் இல்லாமல் முரண்பாடு இல்லாமல் சொல்கிறாரா, அலஹம்துலில்லாஹ் ஏற்றுட்டு போயிட வேண்டியதான், அதான் எங்கள் நிலைப்பாடு. சரி, அப்படி இருந்த காரணத்தினால
அதாவது அவர் நம்ம எடுத்த முடிவு இந்த சத்தியத்தை மறுத்ததுக்காக எடுக்கலை. எதுக்கு முடிவு எடுத்தோம்? 6:58 பார்த்தேன்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறது அந்த ஆடியோவில் இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் 6:58 பார்த்ததா சொன்னேன், பிறகு ஏழைகால் என்று நான் சொன்னேன் அப்படின்ட்டு அவரே நானே ரெண்டு விதமாக சொன்னேன்னு அவர் சொல்கிறாரா இல்லையா? இதில் வந்து இந்து தான் பாயிண்ட்டு. எதனால் பாயிண்ட்டு? 6:58 பார்த்ததாகவும் நான் சொன்னேன், ஏழைகாலுக்கு பார்த்ததாகவும் சொன்னேன் என்று அந்த சாட்சி சொன்ன அந்த உரையாடல் அந்த வெளியிட்டிருக்கோம்ல புதன்கிழமை லைவில், அதில் இருந்துச்சா இல்லையா? அப்போ ஒரு மனிதரை 6:58 பார்த்தேன், ஏழை 6:58 பார்த்தேன் என்று சொன்னேங்கிறார். முன்பு சொன்னேன், இப்போ மாற்றி சொல்கிறேங்கிறார். அந்த ஆடியோவில் இப்படி வாசகம் வருது. எப்படி வருது? முன்பு வந்து முதலில் கேட்கும்போது 6:58 என்று சொன்னேன், இப்போ 7:15 என்று சொன்னேன் அவர் சொல்கிறார். அப்போ இதில் நம்ம என்ன செய்யறோம்னா, டைம் டப்பாக வருது. 6:58 7:15 மத்தியில் 17 வித்தியாசம் இருக்குது. 17 அதனால் என்ன செய்யணும்? மறதியாக ஒரு 6:58 ஒரு 7:15 அது கூட பரவாயில்லை, ரெண்டும் அவருக்கு யாபத்தில் இருக்குது. 6:58 முதல்ல சொன்னேன், இப்போ 7:15 என்று சொல்கிறேன், நான் ஒரு நாள் தான் சொன்னேன்னு அவர் சொல்கிறார். அப்போ நம்ம அதை மட்டும் தான் பார்ப்போம். இப்படி சொல்வதற்கு என்ன காரணம் இருந்துச்சு அது எங்களுக்கு தேவையில்லை. சாட்சியத்தில் இது சந்தேகம் வருமா வராதான்? உங்கள்கிட்ட கேட்கும்போது 6:58 கரெக்டாக சொல்லியிருக்காரு, நீங்கள் நம்பிக்கிட்டு போயிருப்பீங்க. எங்கள்கிட்ட கேட்கும்போது ரெண்டையும் சொல்லிட்டார். நாங்கள் என்ன முடிவு எடுக்கணும்? இது தெரிஞ்ச பிறகு நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும்? இதை தான் எடுக்கணும். ஏன் நம்மகிட்ட 6:58 அவர்கிட்ட 7:15 சொன்னார்? அப்போ ஒரு விஷயத்துக்கு ரெண்டு டைம் சொன்னார்களே ஆனால் அதுதான் பச்சை முரண்பாடு. எப்போப்பா நடந்துச்சு, இங்கே எப்போ நடந்துச்சுன்னு சொல்லாமல் விட்டால் பிரச்சனை இல்லை. 6:58 சொல்ல தேவையே இல்லை, 7:15 சொல்ல தேவையே இல்லை. மகரி பிறகு பார்த்தங்க, டைம்லாம் பார்க்கலங்க என்றால் கதை முடிஞ்சு போயிருக்கு, எந்த கேள்வியும் வராது. இவர் ஏன் நிமிஷம் 6:58 துல்லியமாக 8 போட்டு சொல்கிற அளவுக்கு இருக்கிறாருன்னு சொன்னால் அப்போ அதில் கரெக்டானதாக இருக்கணும்ல. வாட்சியை பார்த்து கரெக்டாக பார்த்து தான் சொல்லியிருக்காரு. அப்படி வாட்சியை பார்த்து கரெக்டாக டைம் சொன்னவர் மறைய ஏழைகளை மாற்றுறாரு. அப்போ இதில் முரண்பாடு இருக்கிறது. முரண்பாடு இருக்கும் என்று சொன்னால் நம்ம ஏற்றுக்கிற முடியாது. மாற்றி சொல், டயத்தை மாற்றி சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை பார்த்தேன், சனிக்கிழமை பார்த்தேன்டா, அதில் எப்படி ஏற்றுக்குறவீங்களா? சொல்கிறார், நான் புதன்கிழமை தான் பார்த்தேன், இல்லை வியாழக்கிழமை தான் பார்த்தேங்கிறார். ஒரு விஷயத்துக்கு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து ரெண்டு தேதியை சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இவர் தேதியை தப்பாக சொல்கிறாரு, அதை செய்து தள்ளிடுவோம்ங்கிறீங்களா இல்லையா? இதான் உலக சட்டம், சாட்சியத்தினுடைய சட்டம் இதானே. அப்போ வந்து இவர் திருப்தி அடையக்கூடிய சாட்சியை நல்லா சொன்னேன், இல்லை திருப்தி வருமா? இதில் வந்து அந்த வேர்க்கிழம்பு விஷயத்தை நம்ம சேர்த்துக்கொள்ளாமல் இருக்கிறது நான் மட்டும் மறுக்கலை, அல்தாமியாக தானே சொன்னார் வேர்க்கிழம்பு சாட்சி வந்துச்சு, அதை நாங்கள் ஏற்றுக்கிறல. அது சந்தேகத்துக்குரியதாக இருந்துச்சு. கோயம்புத்தூரை வைத்து தான் நான் முடிவு அறிவிக்கிறேன்னு அவர் சொல்கிறார்ல. அப்போ அந்த அல்தாபிக்கும் என்ன தெரிஞ்சிருக்குது? இவங்க முரண்பாடாக சொல்கிறாருன்னு தெரிஞ்சு நமக்கு மட்டுமா தெரிஞ்சு? இன்னொரு பிறை அறிவித்தவங்களுக்கு என்ன செய்கிறது? முரண்பாடாக இருக்குன்னு தெரிஞ்சானே அவர் சொல்கிறாரு, ரெண்டு சாட்சி வந்தது, வேர்க்கிழம்பு விஷயம் வந்து தவறாக இருந்துச்சு, அந்த சாட்சி நம்ம மாதிரியாக இல்லை, நாங்கள் கோயம்புத்தூர் சாட்சியை வைத்து தான் நாங்கள் பிறை என்று பிறநாள்தான் அறிவிக்கிறோம். லலிதாவி போட்டாரா வீடியோ? அப்போ அவர் ஏன் அப்படி சொன்னார்? அப்போ அவருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அவருக்கு நினைஞ்சிருக்குது இவர் முரண்படுறாருன்னு தெரிகிறது. அது முரண்படுறா கெட்டவர் அர்த்தம் கிடையாது. முரண்படுறாருன்னு சொன்னால் ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால என்ன செய்ய மனுஷன் வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கும்போது கூட முரண்படலாம். ஆனால் நம்ம அதை பார்க்க முடியாது. நம்ம வெளிப்படையாக சொன்னதை தான் நம்ம கவனிக்கணும். உள்ளத்தில் உள்ளதை வந்து அறிகிறதுக்கு நமக்கு சாற்றல் கிடையாது, அதனால் அதை வெஞ்சிடணும். அடுத்ததாக இன்னொரு கேள்வி ஒருத்தர் கேட்குறார், போர் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்ட இம்மாதங்களை அவர்கள் தங்கள் விருப்பப்படி முன்னும் பின்னும் ஆக்குவதெல்லாம் குஃபரை அதிகப்படுத்துகிறது, இதனால் நிராகரிப்பவர்களை வழிகெடுக்கப்படுகின்றனர். ஏனெனில் ஒரு வருடத்தில் அம்மாதங்களில் போர் புரிவதை அனுமதிக்கப்பட்டதாக கொள்கிறார்கள், மற்றொரு வருடத்தில் அதை தடுத்து விடுகின்றனர். இதற்கு காரணம் தாங்கள் தடுத்துள்ள மாதங்களின் எண்ணிக்கையை அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்களின் எண்ணிக்கையை சரியாக்கி அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்களை தங்கள் ஆகமாக்கிக் கொள்வதற்காகத்தான். அவர்கள் இந்த சிறிய செயல்கள் அவர்களுக்கு சைத்தானால் அழகாக்கப்பட்டு விட்டன. அல்லாஹ் காபிரர் கூட்டத்துக்கு நேர்வழி செலுத்த மாட்டான் அப்படின்னு குர்ஆன் வசனம் இது 9:37. இந்த வசனத்தை எழுதி ஒருத்தர் கேட்குறாரு, ஒன்று சாட்சி தப்பாக கூறினார் என்ற ஒரு சாட்சியை மறித்து பெருநாளை ஒரு நாள் தள்ளி கொண்டாடப்பட்டது. சரியாக விசாரிக்காத காரணத்தினால் அது மட்டுமில்லாமல் மேலே குறிப்பிட்ட வசனத்தை படிக்கும்போது ஒரு மாதத்தினுடைய எண்ணிக்கையை 29 முடித்திருக்க வேண்டிய நிலையில், அடுத்த நாளை 1 ஆரம்பிக்க வேண்டி இருக்கக்கூடிய நிலையில் 30 முடித்து அதற்கு அடுத்த நாளை 1 ஆரம்பித்திருக்கிறீர்கள், அப்போது இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு கேட்குறார். இந்த வசனத்தில் வந்து மாதங்களை தள்ளி போடுவது வந்து குஃபரை அதிகரிக்கும்னு எல்லாம் சொல்கிறான். பேசிக்காக தான் இந்த மாதங்கள் என்ன செய்கிறது? தள்ளி போடுறது. இந்த மாதங்களை தள்ளி நாளை தள்ளி போடுறங்க வரல, மாதங்களை தள்ளி போடுவதுன்னு வருகிறது. எதுக்கு இது வருகிறதுன்னு கேட்டால், முதல்ல வசனத்துடைய அர்த்தத்தை நீங்கள் தப்பாக திசை திருப்புறீங்க. மாதத்தை அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இஸ்லாத்தில் வந்து 4 வந்து போர் செய்யக்கூடாது, ரஜபுல செய்யக்கூடாது, துல்கதா துல்ஹஜ் முஹர்ரம், வரிசை 5 3 ரஜபு 1,
அப்போ ரஜம மாதத்தில் வந்து யுத்தத்துக்கு போகக்கூடாது. துல்கதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், அவர்சே, அது ஒரு மூணு. மொத்தம் இந்த நான்கு மாதங்களில் வந்து என்ன செய்யக்கூடாது, போருக்கு போகக்கூடாது. எதிரி சண்டைக்கு வந்தாலும் என்ன செய்யணும், சண்டைக்கு வந்தால் மட்டும் போகலாம் தற்காப்புக்கு. நம்மளாம் என்ன செய்யக்கூடாது, இந்த புனித மாதம் சண்டையெல்லாம் இல்லாமல் இருப்போம் அப்படின்னு என்ன செய்யணும், அந்த சண்டைகளை வந்து தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு இருக்குது. இது எங்கே இருக்குன்னா குர்ஆனில் இருக்குது, 9:36 இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்துல்லாஹ் இத்னாஷர ஷஹ்ரா, மாதங்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் உள்ளது 12 ஆகும். எப்போ வந்து 12, யோம கலக்க சமவாத்தி உள்ளர், வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே 12 மாதம்தான் சொல்லிவிட்டு, மின்ஹா அர்பாத்துன் ஹுர்முன், அதில் நான்கு மாதம் புனிதமானவை, நான்கு மாதம் புனிதமானவை என்று சொன்னால் அந்த நாளில் வந்து என்ன செய்யக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாது, யுத்தம் செய்யக்கூடாது. இது என்ன செய்வாங்க என்று கேட்டால், அந்த மக்கத்து காபியர்கள் வந்து யாரோட சண்டைக்கு போக தேவை ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, உதாரணம் முஹர்ரம் மாதத்தில் சண்டைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் போகக்கூடாது, முஹர்ரம் மாதம் சண்டைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, புனித மாதமாக இருக்குது. அப்போ இந்த மக்க காபியர் என்ன செய்வான்னு கேட்டால், இந்த முஹர்ரத்தை சஃபர்ன்னு வச்சுக்கிடுவோம், சஃபரை முஹர்ரமாக்கிடுவோம், இந்த புனிதத்தை அடுத்த மாதம் கொடுத்துக்கிறது. இது புனித மாதம்ங்கிறது, இந்த முஹர்ரம்ங்கிறத வந்து இந்த முஹர்ரம் புனிதமானது தான், இதுக்கு பதிலாக நாங்கள் வந்து முஹர் சஃபரில் போகிற செய்யாமல் இருந்துக்கிறோம், இப்போ போய் நாங்கள் சண்டைக்கு போகிறோம், நாங்களாம் என்ன செய்வோம், சஃபர் மாதத்தில் வந்து இப்படின்னு மாற்றினாங்க. அதை தான் அந்த வசனம் சொல்லுது, இன்னமன்ன சிவு சியாதத்துன் ஃபில் குஃப்ரி, மாதங்களை தள்ளி போடுவது வந்து என்னது, குஃப்ரை அதிகமாக்குது. எதுக்காக வேண்டி, ஹில் உணகு ஆமன் ஒய் ஹர்ரிமுனு ஆமன், ஒரு வருஷம் அந்த நான் அந்த மாதத்தில் போர் செய்கிற ஹலால் ஆக்குறாங்க, இன்னொரு மாதம் ஹராம் ஆக்குறாங்க, அடுத்த வருஷம் முஹர்ரம் வந்து புனிதம்ன்றாங்க, இந்த வருஷம் வந்து முஹர்ரம் புனிதங்களே சஃபர் ஆக்கிக்கிட்டோம், இதில் இதுக்கு கொடுக்க வேண்டிய புனிதத்தை அடுத்த மாதத்துக்கு கொடுத்துறோம், நம்பரை டேலி பண்ணுறது இல்லையோ, வாத்தியும் யுத்தத்தமாக ஹரமெல்லாம் அல்ல, ஹராமாக்கின அந்த எண்ணிக்கையை வந்து சரி செய்து கொள்வதற்காக வேண்டி, 4 மாதம் தானே கணக்கு, எந்த 4 மாதமாக இருந்தால் என்ன அப்படின்னு மாற்றுறாங்க. 4 மாதம் புனித மாதம், 4 மாதம் புனித மாதத்துக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பேர் சொல்லப்பட்டு இருக்கும் பொழுது அந்த நாளை தான் புனிதமாக ஆக்கணும். இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ரஜப மாதத்தில் சண்டை செய்ய போகிறான்னு சொன்னால் ரஜப்பில் சண்டை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறது, இதை மீறிடுவோம், மீறிட்டு ஷாபானை புனிதமாகிக்கிறோம், அடுத்த இந்த வருஷத்துக்கு மட்டும் என்ன செய்வோம், நாங்கள் அடுத்த மாதம் போர் செய்யாமல் இருக்கிறோம். அப்போ புனிதத்தை அவங்களா ஆக்குறாங்க, புனித மாதத்தை அவங்களே கொடுக்குறாங்க அல்ல, அதைத்தான் சொல்கிறான். ஒரு நாளை வந்து பிறைய ஒரு மார்க்க ஆதாரம் இல்லாமல் மனோ இச்சை பிரகாரம் தப்பை செய்வதற்காக வேண்டி வேணும்ண்டு இது வந்து முஹர்ரம் தான் என்று தெரிந்து கொண்டு அதை சஃபருக்கு மாற்றுறது, இது வந்து ரஜபுல செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரஜபுல சண்டை செஞ்சுட்டு அந்த புனிதத்தை ஷாபானுக்கு மாற்றுவது, அந்த செயலை இந்த வசனம் பேசுகிறது. இந்த பிறை பார்த்தல் விஷயம் அந்த மாதிரி விஷயமா, பிறை பார்த்தல்ங்கிறது வந்து நம்ம ஒரு நம்மளாக ஒரு திட்டம் போட்டு என்ன இந்த மாதம் அடுத்த மாதம் வச்சுக்கிடுவோம், இந்த ரமலான் இருக்குல்ல, இந்த ரமலானில் இந்த திருவரும் பிறநாளை கொண்டாடிட்டு அடுத்த ரமலானில் அதை ஈக்குவல் பண்ணிக்கிறோம், அதுக்கு உள்ள விஷயமா இது. இது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான வழிகாட்டுதலில் எடுக்கிற ஒரு முடிவு, நாளை தள்ளியெல்லாம் போடலை. நீங்கள் தள்ளி போடுறது நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் முந்தி போனீங்கன்னு நம்ம சொல்லுவோம்ல, தள்ளி போடுறதுன்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் வந்து பிறநாள் வந்து வியாழக்கிழமை தான் பிறநாள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் என்ன செய்கிறீங்க, புதன்கிழமை தான் பிறநாங்கிறீங்க, இந்த புதன்கிழமை தான் பிறநாளுங்கிறது ஏன் முந்தி போடுறீங்க, நீங்கள் வியாழக்கிழமை தான் பிறநாள்னு எங்கள் நிலையப்பாடாக இருக்கும் பொழுது நீங்கள் புதன்கிழமை பிறநாளுங்கிற நீங்கள் தானே மாதத்தில் தள்ளி போட்டு விளையாடுறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? இது வந்து அதை பற்றி பேசுகிற வசனம் இல்லை. அதாவது தடை செய்யப்பட்ட மாதத்தில் போர் செஞ்சு விட்டு, இறைவா நாங்கள் போர் செஞ்சிட்டோம், இதுக்கு பதிலாக வேற ஒரு மாதத்தை நாங்கள் வச்சுக்கிறோம், நம்பரை டேலி பண்ணிடுறோம் அப்படின்னு அவங்க செஞ்சதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ இதை மார்க்கத்தில் ஆய்வு செஞ்சு எடுக்கிற எதனால் இந்த முடிவு நம்ம எடுத்தோம், பிறை பார்த்து நோன்பு வைக்கணும், பிறை பார்த்து நோன்பு விடணும், மேகமாக இருந்தால் அது அந்த அதிக அடிப்படையில் பிறை பார்க்கணும், பிறை பார்க்கும்போது ரெண்டு சாட்சிகள் சொல்வார்கள், ஆனால் ஒரு சாட்சி சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளணும் என்பது மார்க்கத்தில் உள்ள விஷயம். அது மட்டும்தான் மார்க்கத்தில் உள்ளது கிடையாது, அந்த சாட்சிகள் வந்து நீங்கள் திருப்தடையக்கூடிய வகையில் இருக்கணும், சரியான முறையில் சொல்லணும், நேர்மையாக இருக்கணும் என்பது சாட்சிக்குரிய ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன் படி பார்த்து நம்ம தள்ளுபடி பண்ணுனா அவங்க செஞ்ச செயல் மாதிரியாகுது. அப்போ நீங்களும் அவன் நீங்களும் அப்படித்தான் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க, சாட்சியத்துக்கு தகுதி இல்லைன்னு தெரிகிறது, அதை சாட்சியமாக ஏற்றுக்கிட்டு ஒரு நோன்பு இல்லாமல் ஆக்கிவிட்டீங்களே, ரமலானுடைய ஒரு நோன்பு காலி பண்ணிட்டீங்களே, எல்லாரையும் பாவி ஆக்கிட்டீங்களே, ரமலான் மாதம் நோன்பு வைக்க வேண்டி இருக்கிறது, இன்னும் ரமலான் முடியலை, எப்போ சாட்சியை கொண்டு நிரூபணமாகவில்லையோ அது ரமலானாகத்தான் நீடிக்கிறது. ரமலானாக நீடிக்கும் பொழுது அந்த நோன்பை விட சொல்லி நீங்கள் விட்டுட்டு அடுத்த நான் விட சொல்கிறீங்களே, அப்போ இபாதத்தை நாசமாக்குறதுன்னு அதை சொல்ல முடியுமில்ல,
அதை நீங்கள் பார்க்கணும். அது போக என்னென்னு கேட்டால், உங்கள் வாதப்படி வச்சுக்கிறோம். அப்போ வந்து முதல் நாள் வந்து பெருநாளாக இருக்கும்போது நீங்கள் தள்ளி வச்சுட்டீங்கிறீங்கள. இந்த வாதத்தை ஹிஜ்ரா கமிட்டிக்காரன் உங்கள்கிட்ட கேட்குறான். இந்த வாதத்தை ஜாக்கு கேட்பான், எப்படி எத்தனை வருஷத்தில் ஒன்று மாற்ற மாதிரி செய்கிறீங்க, முந்தி வைக்கிறீங்கல்ல, இத்தனை வருஷத்தில் வந்து அவன் வந்து புதன்கிழமை பெறனாம்பான், நீங்கள் வியாழக்கிழமை பெறனு சொல்லியிருக்கீங்களா இல்லையா? அப்போ அவன் அந்த வசனத்தை வந்து உங்கள்கிட்ட கேட்பான், நீங்கள் வந்து மாற்றிட்டீங்க ஒரு நாள் இதுக்கு முந்தி, நீங்கள் அவன் கேட்டால் என்ன செய்வீங்க, நீங்கள் அவனுக்கு பிந்தி தான் நீங்கள் கொண்டாடுறீங்க, இப்போ வந்து பிந்திங்கிறீங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் பல வருஷத்தில் எல்லா வருஷமும் இப்படி கொண்டாடி இருக்கிறீங்களே. பிறையில் வந்து எல்லோரும் பார்த்து பிறைன்னு சொன்னால் கூட ஜாக்குக்காரன் ஒரு நாள் முந்தி தான் கொண்டாடுவான், அவனுக்கு சவுதி தான் கணக்கு. இந்த ஹிஜ்ரி கமிட்டிக்காரன் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட முன்னாடி கொண்டாடுவான், அவன் என்ன செய்வான், இந்த கேள்வியை கேட்பான் உங்களுக்கு, நீங்கள் ஒரு நாளை தள்ளி வச்சு அன்னைக்கு வந்து பெருநாள் நீங்கள் அறிவிச்சிட்டிங்க, தப்பாக செஞ்சிட்டிங்கன்னு அவன் கேட்டான். இதே கேள்வி நீங்கள் கேட்ட இதே கேள்வி அப்படிட்டு அவன் கேட்க முடியுமா இல்லையா? இது அளவுகோல். அப்போ வசனங்களை வந்து தவறான இடத்தில் பயன்படுத்துகிறீர்கள். அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து அல்லாஹ் சொன்னதாக காட்டி தவறான வாதத்தை வைத்து என்ன செய்கிறீங்க, நிலைநாட்டுறீங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு கேள்வி கேட்குறாரு. இது வந்து போன லைவில் நான் சொன்னேன்ல, புதன்கிழமை நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், 2018 முன்னாடி ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தோம். என்ன நிலைப்பாடுன்னு கேட்டால், ஒரு 10 மணிக்கு மேலே வர்ற தகவலை ஏற்றுக்கிற கூடாது, ஏன்னு கேட்டால் அதில் சந்தேகம் வருதுன்னு சொன்னோம். அது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து லேட்டாக வந்த தகவலை ஏற்றுக்கிறாங்களே, அந்த நிலைப்பாடை எப்படி நீங்கள் எடுப்பீங்கன்னு கேட்குறாரு. இது வந்து இப்போ எடுத்ததில்லை, அதை விளக்கும் போது புதன்கிழமை சொன்னேன், இது 2018 நம்ம எடுத்திருந்தோம். அதில் வந்து இப்போ நான் இந்த NTF-லேருந்து நம்ம எடுக்கலை, அன்றைக்கி எடுத்திருந்தோம். இப்போ அந்த கருத்தான் எனக்கு இருந்தாலும் அதை நிலைப்பாடாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னாட்டா இது எல்லோரும் எடுத்தால் தான் சரியாக வரும். நான் மட்டும் எடுத்துக்கிட்டு 10 மணிக்கு ஏற்க மாட்டேன் நான் சொல்லிடுவேன், ஒருத்தன் வந்து 11 மணிக்கு வந்தால் ஏற்றுக்கிறவேம்மா, அப்போ ரெண்டாக போயிடும். அப்படி இல்லாமல் எல்லாருமா சேர்ந்து இந்த ஒரு கருத்துக்கு வந்தால் அது குற்றம் இல்லை என்று நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அந்த வாகன கூட்டத்தாருடைய ஹதீஸ் வருதுல்ல, பெறை பார்த்துட்டு வர்றாங்க, இப்போ வர்றாங்க முதல் நாள் மகரிபில் பெறை பார்த்துட்டாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சார்ஜி சொல்லும்போது ஆஹிரு நகார் பகலின் கடைசி, பகலின் கடைசின்னா மகரிபுக்கு நெருக்கம், அதுதானே கடைசி, மகரிப் வந்து 20 ஆயிரும். அப்போ பகலின் கடைசியில் வந்து நாங்கள் பெறை பார்த்தோங்கிறாங்க. அப்போ 24 மணி நேரத்துக்கு பிறகு சொல்கிறாங்க, ஏறக்குறைய சாயந்தரம் 6 மணிக்கு பிறகு பார்த்ததை அடுத்த நாள் வந்து பகல் 6 மணிக்கு வந்து நெருக்க 6 மணி 5 மணின்னு வைங்களேன் பகலின் கடைசி, அப்போ 23 மணி நேரம் ஏறக்குறைய அவ்வளோ நேரம் கழித்து வந்து சொல்கிறாங்க, அதை ரசூலை ஏற்றுக்கிறதானே செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறீங்க. சரி, ஏற்றுக்கிட்டாங்கல்ல. இதே மாதிரி இப்போ சொன்னால் ஏற்றுக்கிறீங்களா? ஒருத்தன் என்ன செய்கிறான், அன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறான், மொதல் நேற்று பிற பார்த்தேன்னு என்ன செய்கிறான், நீங்கள் எல்லாம் பிறநாள்லாம் தொழுதுபுட்டு அதில் நோம்புலாம் வச்சுட்டு நோம்பு திறக்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான், நாங்கள் ராத்திரி பிற பார்த்த மாதிரி இப்போ வந்து சொல்கிறான், நீங்கள் நோம்பு திறந்து நோம்பு வச்சுக்கிட்டு நோம்பு திறக்கிற கஞ்சிலாம் முன்னாடி வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான், என்னங்க நோம்பு கஞ்சி வச்சுட்டு நாங்கள் சாயந்தரம் போட பார்த்துட்டேன்மா, இப்போ எந்த சாயந்தரம், நேற்று சாயந்தரம் பார்த்துட்டோம், இப்போ என்ன செய்வீங்க, அப்படியா, அப்போ நோம்பு இல்லை, நோம்பு நாங்கள் தப்பாக வச்சிட்டோம், பெருநாள் ராத்திரி பெருநாள் கொண்டாடுவோம், காலையில் பெருநாள் கொண்டாடுவோம்னு சொல்லுவீங்களா? அந்த சாட்சியத்தை கிறுக்கு அவன் கிறுக்கு போயின்னு சொல்லுவீங்களா? ஏன்டா நேற்று சாயந்தரம் பார்த்து இப்போ என்ன சொன்னேன், இப்போ ரசூல்லா காலத்தில் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து சந்தேகப்பட முடியாது. ஒரு வெளியூர்லேருந்து பார்த்துட்டு இங்கே வருவதற்கு ஒரு நேரம் எடுக்கும். பிறை பார்த்தவொடனே இரவில் பயணம் பண்ண மாட்டாங்க, எந்த போருக்கு போனால் கூட இரவில் தங்கிடுவாங்க, ஓய்வு எடுத்துருவாங்க. அப்போ இரவில் வந்து பிரயாணம் பண்ணி வர்றதுக்கு முடியாது, ஏன்னா விஷ ஜந்துக்கள் இருக்கும், மிருகங்கள் இருக்கும், வெளிச்சங்கள் கிடையாது, பாதை சரியாக தெரியாது, ஸ்ட்ரீட் லைட்லாம் போடப்படலை, வர முடியாதுன்னா என்ன செய்வாங்கன்னா காலையில் தான் பயணம் கிளம்புவாங்க. ராத்திரிக்கு பிற பார்த்துட்டோம், சரி இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட போய் சேர முடியாது, அத்தனை மைல் போகணும், நம்ம விடிஞ்சவனும் போய்க்கணும்னு வர்றாங்க, மார்க்க சட்டம் தெரியலை, விடிஞ்சவனும் வந்து அவங்க சொல்கிறாங்க, அவர் வந்து சேர ஒரு நேரம் ஆயிடுச்சு, ரசூலுல்லாஹ் இத்தனை மணி நேரம் என்ன செஞ்சுன்னு கேட்க முடியாது. ஏன்னு கேட்டால் இப்போ அப்படி தான் நடக்கும், அந்த மாதிரி பிறை பார்த்து வாட்ஸ்அப் இல்லை ஒன்று ஒன்றும் இல்லை இல்லை பிறை பார்த்தவர் வந்து புறப்பட்டு வந்து சொல்வதாக இருந்தால் இம்புட்டு நேரம் எடுக்கும், ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க, ஏன்டா இப்போ இங்கேருந்து வந்து சொல்கிறீங்க இம்புட்டு நேரமானு கேட்பீங்களா இல்லையா? அப்போ இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, இதே மாதிரி ஒருத்தர் இப்போ சொன்னால் ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டால் வேணும், உங்களோட பதில் என்ன, இப்போ ஏற்றுக்கிறலாம், அதான் எல்லாம் என்ன செய்கிறீங்க, பிறநாள்லாம் தொழுது முடிச்சுவிட்டு என்ன செய்கிறீங்க இருக்கிறீங்க, அப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, பிறநாள் தொழில் நேரம்லாம் முடிஞ்சு லோகரில் வந்து சொல்கிறாரு, இப்போ என்ன முடிவு என்ன எடுப்பீங்க, ஏன்டா லுகர் வரைக்கும் என்னடா பண்ணனு கேட்பீங்களா? ரசூலுல்லாஹ் வந்து பகலின் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கிட்டாமீங்களா? ஹதீஸ் இருக்குது, காலத்துக்கு தகுந்த ஒரு அர்த்தம் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒருத்தர் வந்து இரவில் பார்த்தோங்கிறாரு, ஒரு 9 மணி அளவில் பார்த்தோன்னு சொன்னால் கூட ரசூலை ஏற்றுக்குருவாங்க. ஏன் ஏற்றுக்குருவாங்க, இந்த பிறை எத்தனை மணிக்கு மறையும் போ, அந்த நாலேஜ் அந்த காலத்தில் யாருக்கும் இருக்கவில்லை, பார்த்தா தான் சொல்லுவார்னு ஏற்றுக்குருவாங்க. இன்றைக்கி நீங்கள் ஏற்றுக்குறீங்களா? அப்போ நாலேஜ் வளர வளர என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த 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 வசதிகளை மனுஷன் பயன்படுத்தணும்.
அதனால் வந்து நம்ம இன்னும் சொல்ல போனால் அது என்ன சொன்னோங்கிற நீங்கள் பாருங்கள். நம்ம சொன்னது இங்கே புதுசாக சொல்லலை, இந்த பிறை நிலைப்பாட்டை நான் என்ன சொன்னேன் விளக்கியிருக்கேன் பாருங்கள். முன்னாடியே இந்த பிறை பார்க்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் நான் சொல்லியிருந்தேன், ஆரம்ப காலத்தில் நம்ம ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்தோம் ஒரு நாலு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால், நாலு இல்லை மூணு ஆண்டுக்கு நினைக்கிறேன். என்ன முடிவு எடுத்து வச்சிருந்தோம் என்று சொன்னால், பிறை பார்க்கிற தகவல் உரிய நேரத்தில் கிடைக்குமையானால் அந்த தகவலை நம்ம ஏற்றுக்கொண்டு அறிவிப்பது பிறநாளையோ நோன்பையோ. உரிய நேரம் இல்லாமல் கிடைக்குமையானால் அது வந்து அது சந்தேகத்துக்குரிய செய்தி ஆயிடுது, அதனால அதை ஏற்றுக்கொள்வதில்லை என்று ஒரு நிலைப்பாட்டை நம்ம என்ன செஞ்சோம் முன்னாடி எடுத்திருந்தோம். நம்ம நிர்வாகத்தில் இருக்கும் பொழுதும் அதுக்கு முன்னாடியும் அந்த நிலைப்பாட்டை எடுத்து அதன்படி உதாரணம் 10 மணிக்கு பிற பார்த்தவங்க வராங்கன்னு வைங்களேன், அதை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. ஏன், 6 மணிக்கு பிற பார்த்துட்டீங்க, 5:30 பிற பார்த்துருக்குறீங்க, அல்ல 6:30 பிற பார்த்துருக்குறீங்க, 6:30 பிற பார்த்து நீங்கள் முஸ்லீமா இருக்கிறீங்க, சமூகத்தில் கலந்து வாழ்றீங்க, உங்களுக்கும் நோன்பு பிறநாள் கடமை இருக்கிறது. பொதுவாக மனிதனுடைய முஸ்லீமுடைய இயல்பு என்னன்னு கேட்டால் பிறையை பார்த்த உடனே அதை பரப்புறது, பிறகு ரெண்டாச்சும் கத்துவாங்க, ஒருத்தர் பார்த்து சும்மா இருக்க மாட்டாரு, அது குறிப்பாக அந்த ரெண்டு பிறகையும், அதாவது பிறநாள் நோன்பு. இந்த பிறைகளை பொறுத்த வரைக்கும் அந்த பிறை பார்த்தவர்கள் வந்து 4 வருட சொல்லாட்டி அவங்களுக்கு மனசு நிம்மதி அடையாது, அந்த அளவுக்கு அதை பரப்பிடுவாங்க. அப்படியான ஒரு விஷயத்தில் வந்துக்கிட்டு 7 மணிக்கும் சொல்லலை, ஒரு 8 மணிக்கும் சொல்லலை, 9 மணிக்கும் சொல்லலை, எல்லாம் பிறகு இல்லைன்னு நம்ம வேலையை தான் இரவுத்தொழுகெல்லாம் பொழுது விட்டு போய் படுத்த உடனே 11 மணிக்கு நான் பிற பார்த்தேன்னா இதில் ஒரு டவுட் வருது, சந்தேகத்துக்குரிய. ஏன் இவர் வந்து அதில் வந்து அவர் சரியாக சொல்லலைன்னு சந்தேகம் வருது. சந்தேகத்துக்குரியதை எடுத்துக்கலாமா? மார்க்கத்தில் என்ன இருக்கு? தாமா யுரிப்புக்க, சந்தேகத்துக்கு இடமானது நீ விட்டுவிடு. இல்லாமா நான் யுரிப்புக்க, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதை நோக்கி நீ போய்விடு. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அப்ப என்ன சிறுக்க துமானீனா, உண்மைங்கிறது என்னன்னு கேட்டா அது கேட்டோன்னு மனசு அமைதி அடையணும். இன்னல் கதிப ரை பத்தணும். பொய்ங்கிறது என்னன்னு கேட்டா டவுட் வரணும். டவுட் வந்தா பொய், முழு மனநிறைவு வந்தா மெய்யி. அப்படி இல்லை சேர்த்து ரசூல்லா செய்யறாங்க இந்த ஹதீஸ்ல, சந்தேகத்துக்கு இடமானதை விட்டு விட்டு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதை நோக்கி போயிருக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் 11 மணிக்கு வந்து சாட்சி சொல்வாரையானால் அந்த 11 மணிக்கு அவர் சொல்லும் பொழுது நீ அந்த ஹதீஸெல்லாம் இதுக்கு கொண்டாந்து முட்டுக் கொடுக்க கூடாது. ஏன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து 23 மணி நேரம் கழிச்செல்லாம் வந்து பிரேயர் பார்த்தா சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா அதுல நமக்கு எந்த ஒரு டவுட் வராதிங்க, அவங்க அங்கிருந்து வந்து சேர அவ்வளவு நேரம் ஆகும் என்ற காரணத்தினா. அன்னைக்கு இப்ப நைட்டு பார்த்துட்டு இரவெல்லாம் இருட்டா இருக்கும், ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, தெருவெல்லாம் அந்த மாதிரி ரோடெல்லாம் போடப்பட்டிருக்காது, வரக்கூடிய வழியில் இத்தனை ஆபத்துகள்லாம் இருக்கும். அப்போ கிராமத்தில் பிறையை பார்த்துட்டு காலையில் அவங்க சொல்லுவாங்கன்னு சொன்னால் அது ரீசன், அது அப்போ தான் சொல்ல முடியும். நம்ம அந்த காலத்தில் இருந்து அப்போ தான் சொல்ல முடியும், அல்லது நம்ம இப்போ இருக்கிறது அந்த மாதிரி மாறிடுச்சுன்னு அப்போ தான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு காட்டில் போய் மாட்டிக்கிட்டோம், காட்டில் மாட்டி திக்கும் தெரியல திசையும் தெரியல, பிறையை பார்த்துக்கிட்டோம், எப்போ வந்து சொல்ல முடியும்? காலைல நைட்டே பார்த்துக்கிட்டோம், அங்கே எங்கிட்டு போகிறோம்னு தெரியல, காட்டில் மாட்டிக்கிட்டோம், சுக்குள்ள வந்து சொன்னா என் காட்டில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தக்க காரணம் ஏத்துக்கலாம், தப்பு கிடையாது. அவர் மறுநாள் காலில் வந்து சொன்னாலும் நான் காட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் பெற பார்த்தோம், காட்டில இருந்து வர எங்களுக்கு தெரியல, நீங்க பெற ஒரு ஊருக்கு தெரியாம இருந்திருக்குது, நாங்க பார்த்துட்டு சாட்சி சொல்றோம்னு சொல்லி சுக்குள்ள வந்து சொல்றாங்கன்னு வைங்க, அது ஏற்றுக்கணும். லேட்டா தான் வருது, லேட்டா வருதுன்னு சொன்னா அந்த மாதிரியான ஒரு ரீசன் இருக்குமே ஆனால் அப்ப நம்ம என்ன செய்யலாம், ஏத்துக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஏன் ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த ரீசன் இருக்க போய் ஏத்துக்கிட்டாங்க. அப்படி இதெல்லாம் நான் என்னன்னு கேட்டா ஏற்கனவே நாங்க எடுத்த முடிவுக்கான காரணங்கள் எல்லாரும் சேர்ந்து, இது எல்லாருக்கும் கூட்டு பொறுப்பாக எடுத்த ஒரு முடிவு. அப்ப எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுத்து வச்சிருந்தோம், இந்த மாதிரியான இது வந்து சரியில்லை, பிறகு வந்து 11 மணி 10 மணிக்கெல்லாம் சொன்னா ஏத்துக்கொள்வது இல்லைன்னு வச்சிருந்தோம். அப்ப அதெல்லாம் கேட்கிறார், என்ன கேட்கிறார்னு கேட்டா பேர்வழை இலங்கை பேர்வழையிலிருந்து, அதாவது என்ன கேட்கிறாருன்னா சவால் பிறை பார்க்கும் விவகாரத்தை, சவால் பிற மட்டும் இல்லை ரெண்டு பிறகு தான், 9 மணியுடன் முற்று பெறுவதாக தன்னுடைய முன்னாள் ஜமாத்தினர் தமது பயில அடிப்படையில் முடிவாக கொண்டுள்ளார்களே, இந்த முடிவானது கிராமவாசிகள் பிறை அறிவிப்பிற்கு நபி அவர்கள் 9 மணியும் தாண்டி பஜர் தொழுகையின் பின்பு வந்த அறிவிப்புகளையும் கவனத்தில் கொண்டு ஏற்று செயல்பட்டிருக்கிறார்களே
பெருநாள் எதிர்ப்பு செய்திருக்கிறார்களே, இந்த நபிவழிக்கு மாற்றமாக ஜமாத்த முடிவு பிழை போன்று உள்ளது, இதற்கு தீர்வு என்ன, எந்த நேரத்திலும் பிறை அறிவிப்பு வரலாம், அதற்கேற்றார்போல் நபிவழி தீர்ப்பு அளிப்பதுதானே முறை, ஜமாத்து நிலைப்பாட்டிற்கு ஏற்ப ஜமாத்தினர் உடன்பட்டு நபிவழியை புறக்கணிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இது கரெக்டான கேள்விதான். அதாவது பிறை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள்னா அது சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு தகவல். அது இப்ப நாங்க உங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? ஒரு ஊர்ல இருக்கிறீங்க, சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கிறீங்க, முஸ்லீம்களா இருக்கிறீங்க, அங்க வந்து மகரிக்குள்ள ஓட்டுக்கிட்ட ஊரை திறந்துகிட்டு உண்டா இல்லையா உண்டா இல்லையான்னு விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உங்க ஊருக்கு போன போட்டு எங்க ஊருக்கு போன போட்டு நீங்க பாத்தீங்களா நாங்க பாத்தீங்களான்னு சொல்லி இப்படி அல்லோல கல்லோப்பட்டு இருக்கும் போது பேசாம ஒரு 11 மணிக்கு ஒரு ஆள் வந்து நான் பார்த்தேன் என்ன அர்த்தம், முன்ன எங்கடா போயிருந்த கேப்பமா இல்லையா? அப்ப இவர் வந்து சொல்லக்கூடியதுல டவுட் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இதை விட லேட்டா வந்து சொன்ன செய்தியில டவுட் வரல. இவரே கொஞ்சம் முன்னாடி தான் சொல்றாரு சுபோ அளவுக்கு லேட்டாக்கல, ஆனா டவுட் வருது, சந்தேகம் வருது. ஏன் நீ வாழ்ற காலம் நவீன காலம், நீ இருட்டா இருந்தா கூட போன்ல சொல்லலாம், வாட்ஸ்அப்ல சொல்லலாம், மெசேஜ்ல சொல்லலாம், அது இருட்டு எங்கேயும் அப்படி இருட்டு விளக்கு வசதிகள்லாம் இருக்கிற ஒரு காலம், மக்கள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, இதை போய் சொல்லிட்டு ஒருவன் பக்கத்து வீட்டு காரணம் கூப்பிட்டா உடனே கூட வந்துருவான், அவனும் வந்துருவான். அப்படிலாம் இருக்கும்போது நான் பிற பார்த்துட்டேன், நான் பேசாம இருந்துட்டேன்னா உனக்கும் அவனுக்கும் பொறுப்பு, நீனும் நோம்பு வைக்கணும், நீனும் பிறனா கொண்டாடணும். இப்படியான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது ஒருத்தன் வந்துகிட்டு 10 மணிக்கு சொன்னான்னு சொன்னா அப்ப இது வந்து ஒரு நாளைக்கு வேணும்னு கூட இது மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டாகி போயிடும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நம்ம என்ன செஞ்சோம், அந்த முடிவு எடுத்தோம். எதனால எடுத்தோம்? அது செய்தி வந்து சந்தேகம் இல்லாம இருக்கணும் அடிப்படை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 மணி நேரம் சொல்லி சென்று வந்ததை நம்ம ஏத்துக்கொள்றோம். ஏன் அங்கிருந்து புறப்பட்டு வர அவ்வளவு ஆயிடுச்சு, ஆகும், இரவுல வந்து வரமாட்டாங்க, இரவுல பார்த்துருப்பாங்க, இரவுல பிரயாணம் பண்ண மாட்டாங்க, ஹால்ட் அடிச்சுட்டு காலையில கிளம்பி வந்து மதீனாவுல வந்து ரசூல்லாவை சொல்ல வருவதற்கு அது ஒரு 10 மணி நேரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்பதான் சொல்ல முடிஞ்சிருக்கு. இது ரீசன் ஓகே, ஃபேக்ஸ்ல அனுப்ப முடியாது, போன்ல சொல்ல முடியாது, அவங்க வந்துதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா இவ்வளவு லேட்டா 23-22 மணி நேரம் லேட்டா ஆகும் நகர்னா பகலின் கடைசியில, மறுநாள் பகலின் கடைசியில் வந்து சொல்லும் பொழுது கூட அதை ஏத்துக்கிறாங்க. ஏன் ஏத்துக்கிறாங்க? எந்த டவுட் நமக்கு வரல, நம்ம அந்த அதிசய படிக்கும் நமக்கு டவுட் வரல, அந்த கிராமவாசிகள் காலையில் வந்து சொன்னாங்களே யாருக்கும் டவுட் வரல. ஆனா இப்ப என்ன செய்யுது, நம்ம பக்கத்துல வீட்டுக்காரன் சொல்ற டவுட் வருது. என்ன வருது, நீ எதுக்குற, நானும் தேடிட்டு இருக்கேன், என் பக்கத்துல நீ இருக்கிற, என்கிட்ட நீ சொல்லல, ஊர்ல எது சொல்லல, பள்ளிவாசல அறிவிச்சாங்களே, இன்னும் பிறகு பார்த்து தகவல் வரவில்லை, மைக்கில் அறிவிக்கிறேன். அப்ப டவுன் காலி அறிவிக்கிறாரு, ஒவ்வொரு ஜமாத்தார் அறிவிக்கிறாங்க, எல்லாம் டிவியில பார்த்துட்டு இருக்கிறான், அவன் மனுஷமும் இருக்கிறான். அப்படி இருந்தா அவன் சொல்லக்கூடிய அந்த செய்தியில சந்தேகம் வரும் வராதா? அப்ப இந்த அடிப்படையில் மனுஷன் அல்லவா குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா, அதாவது ஒரு சாட்சியை சொல்லும் பொழுது நீதியான ஆள் கேட்கறது முக்கியம் பண்றான். அதாவது ஒரு விவாகரத்து நடந்துச்சு, அதுக்கு சாட்சியை வச்சுக்கிறேன்னு சொல்லும்பொழுது உங்கள நியாயமான நேர்மையான ஆள் ரெண்டு பேரும் சாட்சியை வச்சுக்கிறங்க, 65:2 எல்லாம் சொல்லி காட்டணும். ஒரு ஆளுக்கு நீங்க வசியத்து பண்ணீங்கன்னு சொன்னா சும்மா ரெண்டு பேரும் வச்சிடாதீங்க, அந்த ரெண்டு பேரும் அந்த கரெக்டா நேர்மையான ஆளாங்கிறத பாத்துக்கிறங்க. 5:106 சொல்றான். இந்த நேர்மைக்கு எல்லாம் என்ன அளவுகோல் என்று பாத்தீங்கன்னு சொன்னா 2:282 எல்லாம் சொல்லி காட்டுறான். மின்மன் தர்லவுன சுகதா, சாட்சியாளர்களில் சாட்சி சொல்பவர்களில் நீங்கள் திருப்தி அடையக்கூடிய இருவர். நம்ம திருப்தி அடையணும் சாட்சி சொல்ற ஆள் மேல. என்ன செய்யணும், 2:282 நல்லா சொல்லிக்காட்டா, ஆண்கள் 2 பெண்கள் 2 ஆண்கள் 1 சாட்சி சொல்லலாங்கிற சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்டதற்கு இருக்கணும்னு கேட்டா அந்த சாட்சியால் பொருந்தி கொள்ளணும். ஆள் ஒரு சரியில்லையே, சொல்ற நேரம் சரியில்லையே, ஆள் சரியில்லையே அப்படின்னு வந்துட்டா சொல்லிட்டான்னு பார்க்க கூடாது. அப்ப நாம திருப்தி அடைவோமா? இதுல 11 மணிக்கு சொல்லுவோம், நம்ம திருப்தி அடைஞ்சோமா? முதல் கேள்வி ஏண்டா ஒரு நேரம் சொல்றது கேட்கறோமா இல்லையா? அது இதெல்லாம் வச்சுதான் நம்ம என்னங்க ஏற்கனவே முடிவு எடுத்து இருந்தோம். இந்த மாதிரி ஆய்வு செஞ்சுதான் எடுத்த, அவசரப்பட்டுலாம் எடுக்கல. இந்த முடிவின்படி அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா இந்த பெருநாள் பஞ்சாயத்து எதுவும் வந்திருக்காரு. அது கூட்டங்காட்டில் பஞ்சாயத்து கன்னியாகுமரிக்கு ஒண்ணு, சென்னைக்கு ஒண்ணு அறிவிக்க வேண்டியிருந்துச்சுல, இயக்கத்தை காப்பாற்று, அதனாலதான் இந்த குழப்பங்களாம் வந்துச்சுன்னு வைங்களேன். இப்ப இந்த முடிவு அது எதனால சொல்றோம்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை அப்படிதான் நம்ம ஏத்துக்கிறோமே. ஆனா அந்த சூழ்நிலையும் பார்க்கணும், எந்த நேரத்தில் அவங்க ஏத்துக்கொண்டாங்க, நம்ம காலத்துல அந்த சூழ்நிலை இருக்குதா, இப்படி விட்டா என்ன ஆகும், ஒவ்வொருத்தரும் நினைச்சுமா காலையில் சூழல் வந்து நான் பார்த்தேம்மா இதே மாதிரி
நீ எதுக்கட சுகுமாரி என்ன செஞ்சு கேட்க வேணாமா, அவங்களுக்கு கேட்க முடியாது, இவங்களுக்கு கேட்கலாம். அவரவர் செய்கிற கடமையை அவர் சரியா செஞ்சிருந்தார்களே டவுட் வராது. சகாபாக்கள் வந்து சாட்சி சொல்லும் போது அவங்க கடமையை கரெக்டா செஞ்சாங்க அப்படிதான் சொல்ல முடியும். நம்ம வீட்டுல நம்ம தெருவில் உட்காந்துட்டு ஒருத்தான் 3 மணிக்கு 2 மணிக்கு வந்து சொன்னான்னு சொன்னா சரியா செய்யல. இது சரியா செய்யலன்னா நேர்மை இல்லாத ஆளு, நம்ம திருப்தி அடைய முடியல, பொருந்தி கொள்ள முடியல அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த முடிவை நம்ம நினைஞ்சோம் எடுத்திருந்தோம் அந்த அப்படிங்கிறது. அப்ப இது வந்து எல்லாருமா சேர்ந்து எடுத்த முடிவு தான். இது ஆய்வு எடுத்தமா இது தவறு அப்படின்னு வந்தால் ஒரு ஆய்வு குழுவை கூட்டி இதுக்கு மாற்று ஆதாரங்கள் எல்லாம் வைத்து இல்ல இந்த மாதிரி எடுக்க முடியாதுன்னு மாத்தி கொண்டால் அதுக்கு எல்லாம் வாய்ப்புள்ளதான். ஏன்னா இந்த ஆய்வு செஞ்சு எடுக்கிற விஷயம் தானே, தெளிவான நச கொண்டு எடுக்கிற விஷயமா இருந்தால் மாறாது. இப்படி பல இதையும் போட்டு கலந்து ஒரு சிந்திச்சு எடுக்கிற முடிவுகளாக இருந்தால் அந்த சிந்தனையில இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தும் பொழுது முடிவு மாறலாம். இப்ப மாறுவதற்கு எந்த ஒரு முகாந்திரம் இல்லை, இப்படி முடிவு எடுத்திருக்கிறோம், இது மாறவே செய்யாதுன்னு சொல்ல முடியாது. இதுதான் முடிவான இப்ப அடுத்த ஒரு ஆய்வு செஞ்சு அந்த முடிவு எடுக்கிற வரைக்கும் இதை தான் கடைப்பிடிக்கணும்னு எடுத்து வச்சிருந்தோம். ஆனா அவங்க இந்த பெருநாள் நினைஞ்சிட்டாங்க, அவங்க மீறிட்டாங்க, அந்த முடிவை வந்து மாறிட்டாங்க. அது ஒரு சித்த வைக்கணும். இது அந்த பெரிய சம்பந்தமா உள்ளது. அப்போ இது அந்த அந்த அன்றைக்கே நம்ம சொன்ன விஷயந்தான். எதனால் சொல்கிறோம்னு கேட்டால், லேட் டயத்தில் வந்து சொல்கிறாங்கன்னா சந்தேக பொறுப்பற்ற தன்மை, சந்தேகம் வருது. இந்த காலத்தில் வந்து 11 மணிக்கு சொல்கிற அளவுக்கு என்னப்பா உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையெலாம் கேட்டோம். அப்போவும் நம்ம இப்போ நாளை அந்த முடிவுக்கு நம்ம வரமாட்டோம். ஏன்னு கேட்டால் நம்ம மட்டும் அறிவித்தோம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க எல்லாரும். எல்லா இயக்கத்துக்காரங்களும் என்ன செய்ய முடியா, பிறைக்கு வந்து ஒரு எண்டு போடணும். சந்தேகத்துக்குரியது நல்லா தெரியுது, எவ்வளோ நாளைக்கு வர வச்சுக்கலாம், எவ்வளோ டைம் வரைக்கும்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அவங்க பாட்டுக்கு இப்போ 9 மணிக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. நோம்பா பெருநாளாண்டு ஏதாவது ஒரு முடிவு அப்போயே ஆயிரும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறோம். அதை முடிவாக நம்ம அறிவிக்கலை, அந்த முடிவு எடுத்தாங்கன்னா அது மார்க்கத்துக்கு விரோதமானது கிடையாது, அதை யாபத்தில் வச்சிடணும். அடுத்தது பிறை சாட்சியத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்ளாமல் விடுவதற்கும் அதை முடிவு செய்பவருக்கு உரிமை உண்டு. ஆனால் சாட்சி கூறுனவரை பொய்யன் என்பதும் கேவலமாக திட்டி தீர்ப்பரும் எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாத பிழைதான். அந்த விடையும் ஒரு இடத்தில் பிறை தென்பட்டால் அந்த பிழையானது இல்லை, இது ஒரு விஷயம். அவங்கள வந்து பொய்யன் இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறாங்க, சொல்லக்கூடாதுங்கிறதுல நம்ம மாற்றுக்கிறது கிடையாது, நம்ம அந்த வீடியோவில் விளக்கிட்டோம். அடுத்து என்ன கேட்குறாருன்னா, பிறை வந்து மறையும் வரை பெரிதாக தென்படும் என்ற கருத்து தவறானது அப்படின்னு கேட்குறாரு. பெரிதாக தென்படும்ங்கிற கருத்து வந்து தவறானது கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்னு கேட்டால், சூரியனுடைய வெளிச்சம் இருக்கிற காரணத்தினால் அந்த பிறை வந்து மங்களாகத்தான் தெரியும். சூரியனுடைய வெளிச்சம் எவ்வளோவுக்கு மறைய அரை தூரத்துக்கு போகிறதோ அப்போ அந்த வெளிச்சம் நம்ம கண்ணுக்கு பிரைட்டாக தெரியும். அது அதில் பிறையில் வந்து சில மணி நிமிடங்களில் வெளிச்சம் கூட போகிறதில்ல. ஆனால் சூரியன் வந்து அருகில் இருக்கும்போது அப்போ தான் மறைஞ்சிருக்குன்னு வைங்க, அடிவானம்லாம் வெள்ளையாக இருக்கும், மஞ்சளாக இருக்கும். மஞ்சளாக இருக்கும்போது அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற பிறை வந்து நமக்கு தெரியாது. அதை விட அதிக வெளிச்சம் இருக்கும் பொழுது அதிக வெளிச்சத்தில் குறைந்த வெளிச்சம் உள்ளது தெரியாது. அது பெரிய அறிவியல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு விஷயந்தான் இது. அந்த அடிப்படையில் நேரம் செல்ல செல்ல பிறை வந்து சூரியன் வந்து தொலைவுக்கு போகும். தொலைவுக்கு போகும்போது அடிவானத்தில் உள்ள அந்த வெளிச்சம் வந்து குறையும், சூரியனுடைய வெளிச்சம் வந்து குறையும். குறையும் போது சந்திரனுடைய வெளிச்சம் வந்து பளிச்சுன்னு தெரியும். அதுதான் அது சொன்னங்கிறது வந்து பெரிய அறிவியல் வச்சு பார்க்க வேண்டியது. நீங்கள் வந்தால் எந்த ஒரு 2வது பெரிய 3வது பெரிய அடிவானத்தை நின்று பார்த்தீங்கன்றாலே உங்களுக்கு நல்லா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பொதுவாகவே ஒரு வெளிச்சத்தினுடைய நாலேஜ் அப்படி தான். வெளிச்சம்ங்கிற அதிக வெளிச்சம் குறைந்த வெளிச்சம்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், அதிக வெளிச்சம் உள்ளதில் குறைந்த வெளிச்சத்தை வச்சிங்கன்னா கம்மியாக தான் தெரியும், ரொம்ப டிம்மாக தெரியும். அந்த அதிக வெளிச்சத்தை டக்குன்னு ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நல்லா பளிச்சுன்னு தெரியும். இது சாதாரணமாக சோதனையில் நீங்கள் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்தான் நாம் சொன்னோம். அதுக்கடுத்து வந்து என்னென்னு கேட்டால், பிறகு சந்திரனில் பிரகாசம் அதிகமாவது உண்மைதான், ஆனால் பிரகாசம் கூடிய பிறையை குறித்த இடத்திற்கு பின்பு மகரிவு நேரத்தை அடையக்கூடிய நாடுகள் மட்டுமே பார்க்க முடியும். ஒரே இடத்திலிருந்து பார்க்கும் ஒரு நபருக்கு ஒரு சில வினாடிகளிலோ அல்லது சில நிமிடங்களிலோ பார்வைக்கு தோன்றாமல் போகலாம். இது அடர்ந்த கருமுகில்கள் காரணமாகவோ செம்மேகங்கள் காரணமாகவோ வளிமண்டல மாசு காரணமாகவோ இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சொல்கிறாரு. அந்த பிறை தெரியாமல் போச்சுங்களா, சில வினாடிகள் தெரியாமல் போச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. நல்ல காரணம் தான், அவர் மேகம் மறைச்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாருன்னா பஞ்சாயத்து இல்லை, மேகங்கே இருக்கலைங்கிற ஒரு வாசலில் வழங்குது. அவர் சொன்னதில் என்னென்னு கேட்டால், பார்த்தோம் காணவில்லை, காண அப்படி சொல்ல மாட்டாங்க யாருமே. பிறை பார்க்குறோம், 5 செகண்ட் பார்த்தோம், ஒரு மேகம் வந்து மறைச்சிருச்சுன்னு வைங்க, அப்போ இந்த பார்த்தவர் எப்படி சொல்லுவார், அந்த பார்த்துக்கிட்டு இருந்தால் திடீர் மேகம் வந்து அந்த மறைச்சிருச்சு, அந்த பார்த்த இடத்துல மேகம்தான் இருந்ததுன்னு சொல்லுவார். ஏன்னா அழகாக ஏற்றுக்கிறோம்,
அப்படி என்னை அஞ்சு ஒரு வினாடி தெரிஞ்சால் கூட நமக்கு பாயிண்ட் கிடையாது. ஏன்னா மறைச்சிருச்சுங்கிறது உள்ளது தானே. அவர் அப்படி ஒன்று இருந்தால் அதை சொல்லியிருப்பார். அதே மாதிரி வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்தவங்கிற வீடியோவில் காட்டியிருப்பார். அது வந்து பாருங்கள் மேகம் இருக்குது, இந்த இடத்துலாம் பார்த்தோம், அந்த இடத்துல மேகம் தான் நிற்கிது பாருங்கள் அப்படின்னு. மேகம் மறைத்தது என்றோ அல்லது செம்மேகங்கள் காரணமாகவோ அது தெரியவில்லை என்று அவர் சொல்லியிருப்பாரையானால் அதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. மறைந்து விட்டதுன்னு மொட்டையாக சொல்கிறார். அப்போ இருந்தது மின்னல் மாதிரி காணா போச்சுங்கிற ஒரு அர்த்தம் தான் அதுக்கு வரும். அவர் வேறு என்னத்தை அவர் நினச்சிருந்தாலும் சரி அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் தெரிஞ்சது டக்குன்னு எப்படி மறையும் அப்படின்னு கேட்டால் ஒரு அந்த மேகத்தை காரணமாக இருந்து அதை அழகாக சொல்லியிருப்பார். இந்த பாருங்கள் மேகம் வந்துருச்சுங்க எப்படிங்க எனக்கு பார்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். அவர் சொல்லலை முதல்ல விளக்கியும் இருக்கேன். அப்படி சொல்லியிருப்பாரையானால் அதை நம்ம மறுத்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கடுத்து இன்னொரு ஹதீஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கீழ்காணும் ஹதீஸ் எல்லாம் பிறையை தோட்டி தான் கேட்குறாங்க. இதெல்லாம் பரப்புன ஹதீஸ் எடுத்து போட்டு கேட்குறாங்க. கீழ்காணும் ஹதீஸ் சரியானதான். இறை தூதர் அவர்கள் கூறினார்கள், மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஒருவர் திருடி கொண்டிருப்பதை கண்டார்கள். அவனிடம் நீ திருடினாயா என்று கேட்டார்கள். அதற்கு அவன் இல்லை, என்னை தவிர எவனை தவிர வணக்கத்துக்குரியவர் வேறொரும் இல்லையோ அவன் மீது ஆணையாக என்று பதிலளித்தான். உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாவின் மீது நான் நம்பிக்கை கொண்டு என் கண்ணை நம்ப மறுத்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இதில் என்னென்று கேட்டால் ஒருத்தன் திருடுறதை ஈசா நபி பார்க்குறாங்க, இந்த ஹதீஸ் சரியான்னு கேட்குறாரு. இது சரியான ஹதீஸ் தான், இது புகாரில் இருக்கிறது, மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ இந்த பிறை பார்த்த தகவலை இதன் அடிப்படையில் ஏற்றுக்கலாமேன்னு கேட்குறாரு. அதாவது ஈசா நபி பார்க்குறாங்க ஒருவன் திருடுறான், திருடனோட இரண்டாவது திருடுன்னு கேட்குறாங்க. அல்லாமலை செத்து திருடுற மாதிரி கையை கொண்டு போகிறான்னு வைங்கலாம். ஈசா நபி பார்த்துட்டாங்க அல்லாமலை செத்து மாதிரி திருடல, சும்மா தொட்டு பார்த்தேன் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான் போல இருக்குது. அப்போ ஈசா நபி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அல்லாமலை சத்தியம்னு சொல்லிவிட்டேன், அதனால என் கண்ணை வந்து நான் பொய்யாக்கிக்கிறேன், நான் பார்த்து தான் தப்பு, நீ அல்லாமலை சத்தியம் பண்ணதுனால நான் ஏற்றுக்கிறேன், அப்போ நீ திருடலைன்னு சொல்லிடுவார். நீ திருடுறதாக நான் சொல்லலைன்றார். இந்த ஹதீஸ் சரியான்னு கேட்குறாங்க, இந்த ஹதீஸ் சரி தான், இப்படித்தான் நம்ம நடந்து கொள்ள வேண்டும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதுக்கும் பிறைக்கும் சம்மந்தம் கிடையாது. பிறைக்கு விட விஷயம் என்னென்னு கேட்டால் இது முரண்பாடு. நாம் சொல்வது என்னென்னு கேட்டால் முரண்பட்டு ஏழுக்கு பார்த்தேன் ஏழரைக்கு பார்த்தேங்கிறதுல இப்படி ஈசானை விட்டு கேட்டால் என்ன எடுத்திருப்பாங்க, ரெண்டுக்கு சத்தியம் பண்ண ஏழுமா? ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயந்தான் அது. இதில் ஈசானை போய் பார்த்தது என்னென்னு கேட்டால் திருடுற மாதிரி தெரியுது, ஏதோ ஒரு பொருளை எடுக்கிற மாதிரி கையை நீட்டிருப்பான் போல இருக்குது. ஈசானை போய் ஏண்டா திருடுன்னு, திருடலையே நான் அல்லாமலை சத்தியம் திருடல, அப்போ சும்மா தொட்டு பார்த்தேன் அவங்க அப்படின்றத சொல்லியிருப்பான் போல இருக்குது. அது ஈசா நபி நினைச்சிட்டாங்க அல்லாமலை சத்தியம்னு நான் என்ன பண்ணுறது, நான் பார்த்து தான் தப்பு, என் கண்ணு தான் தப்பு செஞ்சிருச்சு, ஏன்னா ஒரு முஸ்லீம் வந்து அல்லாமலை சத்தியம்னு போய் சொல்ல மாட்டேன்னு ஒரு நம்புகிறார். இப்படி செய்யலாமாண்டா இது அழகான கருத்து, இன்றைக்கி இதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பிறை பார்த்த தகவலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கண்ணுக்கு ஒரு மாதிரியாக தெரிஞ்சு அல்லாமலை சத்தியம் செஞ்சது வேறு மாதிரியே உள்ள ஒரு சம்பவம் ஆகுது. இது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. பிறையை பார்த்தேன்னு அவர் சொல்கிறார். ஒரு சம்பவம் சொன்னதை நம்ம ஏற்றுக்கிறோன்னு இப்பவும் சொல்லத்தான் செய்கிறோம். பிறைய பார்த்தேன் அல்லாமலை சத்தியம் எனக்கு தெரியலையே, இல்லை நான் பார்த்தேன் அப்படி வச்சுக்கிறோமே. ஒருத்தர் பிறையை பார்த்தேன்னு என்றன்னு சொல்கிறாரு, நான் போய் எட்டி பார்க்குறேன் எனக்கு தெரியலை அதே டயத்துலேயே. அவன் என்ன செய்கிறார், நான் கண்டிப்பாக பார்த்தேன் அல்லாமலை சத்தியம்ங்கிறாரு, ஓகே நான் ஏற்றுக்கிறேன் அப்படி தான் ஏற்றுக்கிறோம், அது மாற்றுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி சம்பவமாக இருந்தால் நீங்கள் இந்த ஹதீஸை ஆதாரம் காட்டலாம். இதில் என்ன விஷயம்னு கேட்டால் நான் வந்து 6:30 பார்த்தேன், அப்புறம் 7:30 பார்த்தேன். அப்போ இதில் எதை நீங்கள் அல்லாமலை சத்தியம்னு ஏற்றுக்குருவீங்க? சத்தியம் 6:30 or 7:30? அப்போ அந்த முரண்பட்டு சொல்வதில் கொண்டாந்து சத்தியம் வச்சாங்கன்னா அதை ஏற்றுக்கிற முடியாது. முரண்பாடே அது குரான் அல்லாவுடைய வேதத்துக்கு அல்லாஹ் என்ன ஆதாரம் காட்டுறான், இது அல்லாஹ் அல்லாமல் மனுஷன்ட்ட வந்திருந்தால் ஏராளம் முரண்பாடு வந்திருக்குங்கிறான். அப்போ முரண்பாடு என்பது அசத்தியத்துக்கு ஒரு அளவுகோல், அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு அளவுகோல். அதனால் இந்த ஈசா நபி சொன்ன மாதிரி அந்த இதே பிறைக்கு நடந்து இருந்தால் நம்ம பிறை பார்த்தவர்கிட்ட போய் எங்கெங்கே பார்த்து எங்கே தான் பார்த்தேன் எனக்கு தெரியலேன்னு சொல்கிறோம், நான் அல்லாமலை அப்போ சத்தியமாக பார்த்தேன்ட்டேன், நான் என்ன செய்வேன், எனக்கு தெரியட்டே நீ பார்த்துருக்கும் போது இருக்கலாம் நான் பார்க்கும்போது இல்லை அப்படி நான் போயிட்டுருப்பேன், அல்லாமலை சத்தியம் பார்த்தேங்கிறாரு. ஆனால் இதில் என்ன மாதிரி சம்பவம் வருதுன்னு கேட்டால் பார்த்த நேரங்களை மாற்றி சொல்கிறாங்க, எத்தனை பேர் பார்த்ததுங்கிறத மாற்றி சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான முரண்பாடு வரும்பொழுது ஈசா நபியுடைய அந்த ஹதீஸை கொண்டாந்து என்ன செய்ய முடியாது, பொறுத்தக்கூடாது. அதுக்கடுத்து இவனர் அறிவிக்கிறார், அரபு நாடுகளில் இருந்து வந்த சகோதரர்கள் அவர்களை பொறுத்து 30 நோன்புகளை முடித்து நோற்று இருந்தாலும் நாளைய தினம் இந்திய திருநாட்டில் பெருநாளாக இல்லாமல் நோன்பு நாளாக இருந்தால்
அவர்களும் நோன்பு நோற்பது கடமையாகும். ஏனென்றால் ரமலான் ஹாலிராக இருக்கும்போது நோன்பு கடமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது அஜர்த்து சொன்னார்ன்னு சொல்லி ஒரு அஜர்த்து முஃப்தி நூறு லமீன் போட்டு இப்படி தான் செய்யணுமான்னு கேட்குறாங்க. இது வந்து பிறை சம்பந்தம், இந்த பிறை பார்த்தல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, பிறை குறித்த ஒரு சட்டத்தை கேட்குறாரு. வெளிநாட்டில் இருக்கிறாருங்க அவர் வந்து 30 நவம்பர் முடிச்சிட்டார், முடிச்சுட்டு அன்னைக்கு போட்டுட்டு இங்கே வர்றார். 30 நவம்பர் எந்த அடிப்படையில் முடித்தார், அங்கே பிறை பார்த்த அடிப்படையில். இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் 31 நம்ம 30 நவம்பர் வச்சுருக்கிறோம், அவருக்கு 31, அவர் 30 முடிச்சுட்டு வர்றாரு. நம்ம இங்கே வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், அவர் பெருநாள் நினச்சிட்டு வர்றாரு, நமக்கு அது 30 இருக்கிறது, அவருக்கு 31 போயிருப்பேன், அவர் 30 ஆகிட்டு போய் இங்கே 31 போயிடும், இப்போ 31 வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு அஜத் அஜத் சொல்லியிருக்கிறாரு, வைக்கத்தான் வேணும், 30 நோம்பாக இருந்தாலும் வைக்கத்தான் வேணும், 31 வைக்கணுங்கிறார் அவர் சொன்னாருங்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது, ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து மாதத்துக்கு ஒரு எல்லையை சொல்லிட்டாங்க. மாதம் என்பது இப்படி 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 மூணு தடவை காட்டுறாங்க, 30. இன்னொரு தடவை சொல்லும் என்ன செய்கிறாங்கன்னா, மாதம் என்பது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு மூணாவது தடவை காட்டும் விரலில் மடக்கிட்டாங்க, 29. அப்போ மாதம் என்பது 30 29 28 மாதம் வர்ற மாதிரி வந்தாலும் அந்த முடிவு எடுக்கக்கூடாது, 31 மாதம் வர்ற மாதிரி வந்தாலும் எடுக்கக்கூடாது, 29 30 நிறுத்திடணும். அப்போனா என்ன ஆகுது, 30 தாண்டி கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ் காட்டிட்டதுனால அவர் 30 வச்சுவிட்டார்ல, அவர் சும்மா இருக்க வேண்டியதான், அவருக்கு நோன்பு கடமை இல்லை, அவருடைய கடமை நிறைவேறி விட்டது. இந்த நிலைமைக்கு காரணம் வந்து அவர் இடம் மாறினதுனால, ஒரே இடத்துலேருந்து அந்த குழப்பம் வந்திருக்காது, அவர் முன்கூட்டியே பார்த்த ஊர்லேருந்து இங்கே வந்த காரணத்தினால் ஏற்பட்ட ஒரு விசித்திரமான நிலையில் அவர் சந்திக்கிறார். அப்போ அவர் என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம 30 பூர்த்தி ஆக்கிட்டோம், இங்கே சைலண்ட்டாக இருந்துக்குருவோம், நம்ம நோன்பு வைக்க 31 நோன்பு வைக்கக்கூடாது, அப்படி தான் என்ன செய்யணும், நோன்பு இல்லாமல் இருந்துட்டு அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடிக்கலாம், அந்த வந்த ஊர்லேருந்தான கணக்கு, அங்கே எப்போ பிறநாள் அறிவிக்கிறாங்களே செய்யணுமே தவிர 31 நோன்பு வச்சாங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸுக்கு மாற்றமாயிரும். அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, இது முக்கியமான கேள்வி. என்ன கேள்வின்னு கேட்டால், ஆடு ஜீவிதம் என்று ஒரு படம் சினிமாவாம், ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் என்னிடத்தில் கேட்டார், நான் ஆடு ஜீவிதம் என்ற படம் பார்த்தேன், அது மலையாள படம்னு நினைக்கிறேன், அது உண்மை கதையை கொண்டு எடுக்கப்பட்ட படம். அதில் ஒரு முஸ்லீம் சவுதிக்கு வேலைக்கு போகிறார், அங்கு ஒரு அரபு முஸ்லீம் ஆடு மேய்க்கும் வேலை தருகிறார், மிக கொடுமைப்படுத்துகிறார், முஸ்லீம் இரக்கமானவர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் அது தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் மட்டும்தான் என்று நான் நினைக்கிறேன், அரபி முஸ்லீம் கொடூரமானவராக இருக்கிறார்கள், ஏன் இஸ்லாம் அவர்கள் உள்ளத்தில் இரக்கத்தை ஏற்படுத்தவில்லை, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமு கூட உதவ கருணை காட்டாத உள்ளமா அரபி முஸ்லீம்கள் என்று கேட்கிறார். இதற்கு பிஜேயிடம் கேட்டு பதில் தரவும் அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இவர்கிட்ட கேட்டாராம். அதான் ஆடு ஜீவிதம்ங்கிற அடிப்படையில் ஒரு தலைப்பில் ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க, அது பல வருடங்களாக அதை நான் எடுத்துக்கிட்டே வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு, 10 முன்னாடி ஆரம்பித்த படம், அது இப்போ தான் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிருக்குது, கேரளாவில் வந்திருக்குன்னு வைங்களேன், மலையாள மொழியில். ஆடு மேய்க்க போன ஒருத்தரை வந்து அந்த முதலாளி எப்படிலாம் கொடுமைப்படுத்தினார்னு காட்டக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது. இவ்வளோ கொடூரமானவங்களாக இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக எல்லா சமுதாயங்கள்லையும் எல்லா மதத்துலேயும் வந்து கொடுமையானவர்கள்னு சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். இந்த மாதிரி அரபி இருக்கானோட கண்டிப்பாக இருக்கிறாங்க, அரபுகளில் வந்து கிராமத்தில் உள்ள அரபிகளில் வந்து இந்த மாதிரியான முரட்டுத்தனமாக இந்த ஆடு ஜீவிதத்தில் நடத்துகிற மாதிரி நடத்தக்கூடியவர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள். அப்படி இருக்க போய் தான் பல பேர் உங்களுக்கு வீடியோலாம் போட்டிருந்தாங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை போட்டு அடிக்கிறாங்க அப்படியெல்லாம் சில பேர் அங்கேருந்து நினைச்சாங்க, என்னை அடைச்சி வச்சுக்கிறாங்கலாம் வீடியோக்கள்லாம் போட்டு பல இஷ்யூவான நிறைய சம்பவங்களாம் நடந்திருக்கு, அது உண்மை சம்பவங்கிற விஷயம் வேறு. ஆனால் இவன் வந்து ஒரு அரைக்கா பெர்சன்ட் கூட இருக்க மாட்டாங்க, இப்படியான அரபிகள் பொதுவாக அரபிகள் வச்சுங்கன்னா நம்மளை விட அதிக இறக்கமானவர்களாக இருப்பாங்க. இதை பார்க்குறவங்க என்ன செய்கிறீங்க, அந்த சவுதியுடைய அந்த அரபு நாட்டு அரசர் வந்து பக்கத்தில் கூலிக்காரனை உட்காந்து ஒரு தட்டில் சாப்பிட வைக்கிறாரு, அப்படிப்பட்டவன் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு புள்ளை பறந்துருச்சுங்கிறக்கா என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பெரிய அன்பளிப்பு எடுத்து ரோட்டில் நிற்கிறார் ஒரு அரபி, வர்றவனுக்கெல்லாம் முஸ்லீம் அல்லாத தான் இறங்குறான், அறவனுக்கெல்லாம் பெரிய பெரிய தொகையை கொடுக்குறாரு, பிளாங்க் செக்கை கொடுத்து வேணுங்கிறத புள்ள பண்ணிக்கன்னு கொடுக்குறாரு, யார்கிட்ட கொடுக்குறாரு, முஸ்லீம் அல்லாத லேபர்கள்ட்டு கொடுக்குறாரு. அவருக்கு குழந்தை பிறந்துருச்சு ஒரு அரபிக்கு, அந்த சந்தோஷத்தில் என்ன செய்கிறாருன்னா ரோட்டுக்கு வர்றாரு, வரக்கூடியவங்களாம் கொடுக்கும்போது யார் வர்றா, காவி போட்டுக்கிட்டு இந்துக்கள்லாவே தோற்றத்தில் வர்றாங்க, இந்தாப்பா உனக்கு நான் எனக்கு குழந்தை பிறந்துருச்சு சந்தோஷமாக இருக்கிறேன், உனக்கு எவ்வளோ வேணுமோ எழுதிக்க அப்படின்னு பிளாங்க் செக்கை கொடுக்குறாரு. அப்போ இப்படியான வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி உள்ளவங்க அதிகம் அதிகம் இருக்கிறார்கள் அரபிகள், அரபிகிட்ட வந்து அந்த மாதிரி வேலைக்கு இருந்தவர்கள் வந்து இங்கே சொந்த வீடு கட்டி கொடுத்த அரபிகள்லாம் இருக்கிறாங்க, தன்னை வேலை பார்த்தவர்களுக்காக வீடு கட்டி கொடுத்த அரபிகள்லாம் இருக்கிறாங்க. எத்தனை பேரில் வந்து அந்த அரபி பேரில்
இங்கே தெருக்கள்லாம் வச்சுக்கிறாங்க. சில ஆளுக்கு அரபு நாடு போயிட்டு வந்து இந்த அரபி நல்ல ஆள், அவர் பேரில் ஸ்ட்ரீட்டு இந்தியாவில் தமிழகத்தில் பல கிராமங்களில் இருக்குது. அதனால் வந்து இதில் என்னென்னு கேட்டால், ஒரு சம்பவத்தை மட்டும் எழுதுவதன் மூலமாக என்ன சித்தரிக்கிறாங்கன்னு கேட்டால், ஒட்டுமொத்த இஸ்லாம் அப்படி நினைக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்டவனையும் சேர்த்து நீ காட்டணுமா இல்லையா? நீ ஒரு படத்தில் ஆடு மேய்க்க நடந்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் இப்படி இல்லை, இந்த இன்னும் இவன் போனதை பாருங்கன்ட்டு அதை மெர்ஜி பண்ணி இவன் காட்டியிருக்கணும். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் அவன் காட்டுறான்னு என்னும்போது கண்டிப்பாக ஒட்டுமொத்த முஸ்லீமே அப்படித்தான் அந்த சினிமாக்கள் மாற்றி விட்ற மனசை என்ன செய்யும், மாற்றிடும். அதனால் அந்த ஆடு ஜீவிதம் படத்தில் உள்ளபடி இருக்கிறார்கள்னா இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் உள்ள கருணை காட்டக்கூடியவர்களை விட அரபிகள் வந்து ரொம்ப கருணை காட்டுவாங்க. அதில் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அந்த பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க, வேறுபடுத்தி பார்க்க மாட்டாங்க, எல்லாம் தோளில் கை போட்டு பிளவுவாங்க, ரொம்ப உரிமையை மதிப்பாங்க. அந்த மாதிரியான மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அரபுகளில். இது வந்து இவங்க செஞ்சதுனால ஒரு விஷயம். அது என்னென்னு கேட்டால், இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, இதுக்கு உங்களுக்கு சிரிப்பாகவும் வரேன் ஆனால் வேதனைப்படக்கூடியதாக இருக்கும். என்னென்னு கேட்டால், ஒரு ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து ஒரு தொழுகை நடத்துகிறாங்க. அந்த தொழுகை நடத்துகிறதை எடுத்து நமக்கு போட்டிருக்கிறாங்க, பெருநா தொழுகை இப்போ நடந்தது, இப்போ இது எந்த நாடுன்னு போடலை. அது அந்த அந்த தோற்றத்தை பார்த்தா ஆப்பிரிக்க மக்களாக தான் தெரியுது. அந்த கோலம் இருக்கும்ல, ஆப்பிரிக்கர்கிட்ட ஒரு தோற்றம், அந்த முகவெட்டுகள் வந்து ஆப்பிரிக்காவுடைய முகம்தான் அது. அப்போ ஆப்பிரிக்காவில் வந்து ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் பெருநா தொழுகை நடத்துகிறாங்க. பெருநா தொழுகைக்கே ஒரு 25 பேர் தான் இருக்கிறாங்க, சின்ன ஒரு நம்பரில் இருக்கிறாங்க. அந்த தொழுகை எப்படி நடத்துகிறாங்கன்ட்டு கேட்டால், பெருநாள் தக்பீரில் இருந்து, அல்ஹம்து சூராவில் இருந்து, சுனை சூராவில் இருந்து, எல்லாமே வந்து அவங்க பாஷையில் சொல்கிறாங்க. அல்லாஹ் அக்பருங்க, அல்லாஹ் பெரியவன் சொன்னால் எப்படி இருக்கும், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன்ட்டு 7 தக்பீர் சொல்லணும்ல, 7 தடவை அல்லாஹ் பெரியவன்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறதுக்கு பதிலாக என்ன செய்கிறாரு, எல்லா புகழும் அல்லாவுக்குங்கிறாரு. ஆமீனுக்கு பதிலாக ஏற்றுக்கொள்வாயாகன்னு சொன்னால் எப்படி இருக்குது, ஆமீன்லாம் சொல்கிறாங்க, அது எப்படி இருக்குது. அப்போ இந்த அவங்க மொழியிலே எல்லாத்தையும் செய்கிறாங்க. தொழுகையில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அவங்க பாஷையிலே செய்கிறாங்க. இந்த வீடியோவை பாருங்கள், அதுக்கு பிறகு அதுக்கு மார்க்கத்தில் இது கூடுமான்னு கேட்குறாரு. இப்படி அவங்கவுங்க மொழிபெயர்ப்பை ஓதினால் அது மார்க்கத்தில் கூடுமா, அதான் விஷயம். இப்போ கேளுங்க அந்த வீடியோவை. Tando ala ye jaba don kolumarile mahina lale hina lale sarali lo mansale anyilele batula anyilele matarala jani ankanda silatele na borrokan inemane menu mawulula silale koye monekene menu mawuluta kote filibon telu fanata kote ala ketting. வரைக்கும் தமிழ் மொழியிலையோ வேறு மொழியிலையோ அவங்கவுங்க மொழியிலையோ குரான் ஓதலாமான்னு கேட்டால் அப்படி ஓத முடியாது. ஏன்னு கேட்டால், குரான்கிறது வந்து அல்லாஹ்வுடைய வேதம். இந்த குரானை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, குரானன் அரபியன், அரபு மொழியில் இந்த குரானை நம்ம இணைஞ்சிருக்கிறோம், அருளியிருக்கிறோம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். அரபு மொழியில் இந்த குரானை அருளியிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த அரபு மொழியில் இருந்தால் தான் அதுக்கு பேர் குரான். அதேமாதிரி இந்த குரான் வந்து லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருந்து எடுத்துக்கொள்ள வரப்படுகிறது. அதிலிருந்து அரபு மொழி குரானாக நினைஞ்சிருக்கிறோம் நம்ம, அருள் இருக்கிறோம் என்று அல்லாஹ் குரானில் வந்து இந்த அரபு மொழிங்கிற ஒரு விஷயத்தையும் வலியுறுத்தி சொல்கிறான். அதே மாதிரி வந்து ஒருவர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், குரானுக்கு நான் இது மாதிரி கொண்டு வருவேன்னு சவால் விடுறார். கொண்டு வாடா பார்ப்போம்னு இஸ்லாம் என்ன சொல்வது சொல்லுது, இந்த குரானை போன்று ஒரு சூறா கொண்டு வாங்கிறது. நீ மொழிபெயர்ப்பு போட்டு குரான்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி கொண்டு வந்துடுவான். அது குரானாக இருக்குமே, ஆனால் உனக்கு சவால் விட முடியுமா? எல்லா பூங்களும் அல்லாவுக்கு எல்லா அவன் அளவற்ற அருளாரான்னு சொன்னீங்க, அது மாதிரி ஈஸியாக அவன் கொண்டு வந்துடுவான். அரபு மொழியில் அந்த குரானுக்கு தான் குரான் சவால் விடுகிறது. இது போன்று உனக்கு சக்தி இருந்தால் இது போன்று கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னு என்ன செய்யுது, இஸ்லாம் வந்து சவால் விடுகிறது. அந்த சவாலை வச்சு பார்க்கும் பொழுது, இந்த மாதிரியாக வந்து அரபு மொழி மொழிபெயர்ப்பை ஓதுவது குரானாக ஆக முடியாது.
அரபில் தான் இருக்கணும், அல்லாவுடைய வேதம் இது, அல்லாவுடைய வார்த்தை அப்படி தான் செய்யணும், மொழிபெயர்ப்பு என்பது அப்படியே அது குரானாக இருக்குமாட்டா இருக்காது, மொழிபெயர்க்கிறவன் தப்பாக மொழிபெயர்த்துருப்பான், ஒரு கூட குறைய மொழிபெயர்த்துருப்பான், ஒருத்த மொழிபெயர்ப்பு இன்னொரு மொழிபெயர்த்து வித்தியாசமாக இருக்கும், எதுன்னு ஏற்றுக்குருவேன், இவன் ஒரு மாதிரியாக மொழிபெயர்ப்பான், அவன் ஒரு மொழிபெயர்ப்பான், அப்போ இவன் அதை தப்புமா அவன் இதை தப்புமா, அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மொழிபெயர்ப்பை ஓதலாம்னு நினச்சிங்கன்னா ஒரு அறியாமையில் ஏதோ கொஞ்சம் மார்க்கத்தை விளங்குன கூட்டம் மாதிரி தெரியுது மொழிபெயர்க்கிறதெல்லாம் பார்த்தோம்னா. ஆனால் அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்றா மொழிபெயர்க்கிறத வந்து ஆதாரமாக்கி பண்ணுறாங்க. அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஆளுக்கு வந்து ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்க, தூங்கும்போது ஓதக்கூடிய துவா. அந்த துவாவில் என்ன செய்கிறாங்கன்னா, ஆமன்த்து பி கித்தாபிக்கு அல்லது அன்சல்த்த உன் நபிக்கு அல்லது அரசல்த்தன்னு ஒரு வாசகத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த சகாபி மனப்பாடம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன செய்கிறாருன்னா, உன் நபிக்குங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஒரு ரசூலிக்கு அல்லது அரசல்த்தேங்கிறார். நீ அனுப்பிய நபியை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு பதிலாக நீ அனுப்பிய ரசூலை ஏற்றுக்கொண்டேன் என்று மாற்றி சொல்லிடுறார். ரெண்டும் ஒரு கருத்து தான். ஆனால் ரசூல் நினைச்சிட்டான், நான் சொன்னதை சொல்லு, இல்லை ஓ நபிக்கு அல்லது நபின்னு தான் நான் சொன்னேன், நீ என்ன ரசூல்னு மாத்துற. அப்போ அரபு மொழியிலே வேறு வேறு மாதிரி வார்த்தை மாற்றக்கூடாதுன்னு வேறு மொழி சரியாக வருமா? அரபு மொழியிலேயே அல்லாவும் ரசூல் ஒன்றை சொன்னார்கள் என்று சொன்னால் அது அப்படியே தான் சொல்லணுமே தவிர, அரபு மொழியிலே நீ வேறு ஒரு அரபி வார்த்தையை போட்டு சொன்னால் அது செல்ல தப்பது என்று ரசூல்லா கண்டிச்சிருக்கிறாங்க. அதனால் குரானை வந்து குரானாகத்தான் ஓத வேண்டும், அந்த ஒரிஜினாலிட்டி தான் பாதுகாக்கப்பட வேண்டும். அது அல்லாவிடமிருந்து அப்படி தான் வந்தது. அல்லாவிடம் மொழிபெயர்ப்பை வந்துச்சு, ஜிப்ரீல் வந்து மொழிபெயர்ப்பை கொண்டு வந்தார். அல்லாவிடமிருந்து வானவர் வழியாக அந்த வார்த்தைகள் வரும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஒரு பவரும் ஒரு எஃபெக்ட் இருக்கிற கண்டிப்பாக. அதனால தான் குரானில் அரபியிலேயே அல் ஹம்துக்கு பதில் அல் மதகு மதகுண்டான புகழ் தான், ஹம்துக்கு பதில் அவர் தான் அல் மதகுல் இல்லாஹி ரபில் ஆலமீன் சரியாக வருமா? அரபிலே சொல்கிறான் ஹம்து, அது ஹம்துங்கிறது மதகுங்கிற ஒன்று தான், அல்லாஹு அக்பருங்கிறதுக்கு போல் ரஹ்மான் அக்பருங்கிறான் அதுவே கூடாது. அல்லாஹும் ரஹ்மான் ஒன்று தான், அல்லாஹ் பெரியவனுக்கு பதில் ரஹ்மான் அக்பர்னு ஒரு தக்பீர் கட்டுறான்னா இது கூடுமானா இதே கூடாது. ஏன் கூடாது? இது ரஹ்மான் எல்லாம் ஒன்று தான்ப்பா, உனக்கு என்ன சொல்லி தக்பீர் கட்ட சொல்லியிருக்கிறது ரசூலா என்ன சொன்னாங்க அதை மாற்ற முடியாது, அரபிலே மாற்றக்கூடாது. அப்போ அரபிங்கிறதுக்காக கிடையாது, அல்லாவின் சொல் என்பது முக்கியம். அப்போ அல்லாவின் சொல் என்பதை அரபியில் கூட வேறு அரபியை கொண்டு மாற்றக்கூடாதுன்னு இருக்கும் பொழுது இவங்க மொழிபெயர்ப்பை படிக்கிறாங்க, அந்த மொழிபெயர்ப்பு சரியாக தவறாண்டில்ல, அது குரானா எப்படி ஆகும்? அது அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்ததாகாது, அது ஒரு தகவலாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னு கேட்குறாருன்னுட்டா, ஒரு மனிதர் வந்து மௌலவி பட்டம் கொடுக்குறாங்களே, அந்த மௌலவி வந்து இந்த உலமாக்களுக்கு மட்டும்தான் மௌலவின்னு சொல்லணுமா, நம்மளை மாதிரி ஆளுக்கெல்லாம் மௌலவி படிக்கக்கூடாதா அப்படி மௌலவின்னு சொல்லக்கூடாதுன்னு கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு? இலங்கையிலிருந்து அஜ்மல் கான் கேட்குறாரு, மௌலவி என்பதற்கு அளவுகோல் என்ன? ஜம்மியத்து உலமாவின் அங்கீகாரம் கிடைத்தால் மட்டுமா மௌலவி? தன்னளவில் குரான் இசை படித்து மார்க்க பிரச்சாரம் செய்தால் அவரை மௌலவி என்று அழைக்கலாமா அப்படிங்கிறாங்க. இதில் வந்து இந்த மௌலவிங்கிறது நிறைய விரிவாக விளக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால் அந்த மௌலவி என்பது வந்து மௌலா என்ற சொல்லிலிருந்து மாற்றப்பட்ட சொல்லு தான் மௌலவிங்கிறது. மௌலாண்டா யார்? எஜமான் என்று அர்த்தம். மௌலாவுக்கு அர்த்தம் என்னென்னா எஜமான். இந்த மௌலா என்பது அல்லாஹ்வுடைய பேரில் ஒரு பேர், அல்லாஹ்வுக்கு பேர் என்னது? மௌலான்னு அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்குது. அப்போ மௌலவி என்று சொன்னால் அந்த மௌலவி இந்த ஏ சேர்க்குறாங்கல்ல மௌலவி அப்படின்னு சொன்னால் அல்லாவை சேர்ந்தவர். இப்போ ரப்புங்கிறோம், ரப்பானி ரப்பை சேர்ந்தவர், ரஹ்மான்டா அல்லாஹ் ரஹ்மானி ரஹ்மானை சேர்ந்தவன் இப்படின்னு என்ன செய்வாங்கன்னா, மக்காண்டா மக்கி மக்காவை சேர்ந்தவன், மதீனாண்ட மதனி மதீனா, அந்த ஏ சேர்க்குறாங்கல்ல கடைசியில் அப்படி சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் அவரை சார்ந்தவன் என்று அர்த்தம் வந்துடும். அப்போ மௌலவி என்பது வந்து இறைவனை சார்ந்தவர் என்கிற அர்த்தம். மௌலான்னா இறைவன், மௌலவி என்று சொன்னால் இறைவனை சார்ந்தவர் என்பது அதுக்கு அர்த்தம். இறைவனை சார்ந்தவர் என்பது படிப்புக்குரிய சொல்லாது, டிகிரியை கல்விங்க ஆலிம்ங்கிறீங்க அதை ஒத்துக்கலாம், அறிந்தவருங்கிறீங்க அது வந்து படித்தவனுக்கு கொடுக்குறது, படிக்காதவனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். இல்முங்கிறது வந்து அது கற்பதனால் வரக்கூடிய ஒரு தகுதி. அது இறைவனுக்காக உள்ளவர் என்பது வந்து எல்லா மனுஷனும் மௌலவி தானே, நம்ம எல்லாருமே யாரை சேர்ந்தவர்கள்? முஸ்லீமாக இருக்கிற அத்தனை பேருமே யார்? மௌலவிகள் தான், அல்லாவை சார்ந்தவர்கள் தான். இந்த மௌலவிங்கிற ஒரு சொல்லை வந்து இந்தியா போன்ற பகுதிகளை தவிர உலகத்தில் எங்கேயுமே அறிஞர்களுக்கு பயன்படுத்துறது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எந்த ஒரு சஹாபியாவது மௌலவின்னு சொன்னாங்களா? பெரிய பெரிய அறிஞராக இருந்த சஹாபாக்களை சொல்லிக்கிட்டாங்களான்னா கிடையாது.
அப்போ அந்த மௌலவிங்கிறது வந்து இந்த பாரசீகர்கள்ட்ட மௌலவி முல்லான்லாம் சொல்கிறாங்கள்ல அந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து ஒரு வழக்கமே தவிர அது படிப்புக்குரியது கிடையாது. இந்த மௌலவிங்கிறது கொஞ்சம் பரவாயில்லை, ஏன்னா இறைவனை சேர்ந்தவருங்கிறாங்க. இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம், யாரும் பயன்படுத்தலாம், நம்மளாம் இறைவனை சேர்ந்தவர்கள் தானே. நம்மளை அல்லாஹ் செய்கிறான் கூணு ரப்பானின ரப்புக்குரியலாம் நீ ஆகிவிடுங்கள்னு அல்லாஹ் என்ன செய்கிறான் குரானில் சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி ரப்பு தான் மௌலாங்கிறது, அந்த மாதிரி சொன்னால் அது அந்த தப்பு கிடையாது, எல்லாருக்கும் சொல்லலாம். மார்க்கத்தை படித்தவருக்கு மௌலாங்கிறது வந்து கிராம அரபி அகராதியில் கிடையாது. உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் எந்த ஒரு காலத்திலையும் இது மார்க் அறிஞ்சவருக்குரிய சொல்லாக இருந்தது கிடையாது. அடுத்து இந்த மௌலாங்கிறதுல வந்து ஒன்று என்னென்னா மௌலானாங்கிறது, மௌலவி ஒன்று வந்து இன்னொரு சொல் என்ன மௌலானா. மௌலானாக்கு என்ன அர்த்தம், மௌலானா எஜமான், மௌலானாண்டா எங்கள் எஜமான். நாங் ரப்பனாங்கிறோம்ல எங்கள் இறைவன், ரப்பனா ரப்புண்டா இறைவன், ரப்பனான்னா எங்கள் இறைவன், மௌலாண்டா இறைவன், மௌலானான்னா எங்கள் இறைவன். அப்போ வந்து ஒரு மனுஷனை போட்டு மத குருவை பிடிச்சி மௌலானாங்கிறாங்க இவங்களே, அதை பயன்படுத்தி தனக்குத்தானே மௌலானான்னு போட்டுக்கிறாங்க. இந்த மத குருமார்களாக இருக்கிறவங்க அஜர்த்துமார்கள்னு சொல்கிறோமே இந்த ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அந்த மௌலாங்கிற வார்த்தையை மௌலவின்னு போடுறாங்க. அது வாச்சு இறைவனை சார்ந்தவன் தன்னை ஒரு மனுஷனாக காட்டிக்கிறாங்க, மௌலானான்னு போடுறாங்க. மௌலானாண்டு அப்படி சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. இதை பற்றி வரக்கூடிய வார்த்தையை பாருங்கள், 8வது சூராவோட 40வது வசனத்தில் ஃபாலமும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாக மௌலாக்கும், அல்லாஹ் தான் உங்களுடைய மௌலா எஜமான். அப்போ மௌலாங்கிறதுக்கு அர்த்தம் என்னது, அல்ல அன்னல்லாக மௌலாக்கும், அவன் தான் உங்களுடைய எஜமான் வருது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மௌலானா இவர் தான் எங்கள் எஜமான்கிறாங்க. ஒரு மனுஷனை பிடிச்சிக்கிட்டு மௌலானான்னு சொல்ல அப்பட்டமான சிறுக்கு தானே இவர் மௌலா இவரை மௌலா உனக்கு அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் 22:78 வாத்தசிம பில்லா, அல்லாவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு மௌலாக்கும், அவன் தான் உங்களுடைய மௌலா, மௌலான எஜமான் அவன் தான் உங்களுடைய மௌலா என்று என்ன செய்கிறான் 22:78 சொன்னப்போ அல்லாவுக்கு தான் அந்த சொல்லை பயன்படுத்தணும்னு இருக்குது. அதே மாதிரி 47:11 தாலிக்கு போய் அண்ணல்லாக மௌலல்லதீன் ஆமனும், மூமின்களுக்கு அல்லாஹ் தான் மௌலா. மூமின்டா அவர் யார்தான் ஒன்று அல்லாவை தான் மௌலானான்னு சொல்லணுமே தவிர மனுஷனை சொல்லக்கூடாது, மௌலானான்ட்டு அல்லாவை தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து 3:150 சொல்லி காட்டுகிறான், பலில்லாஹு மௌலாக்கும், அல்லாஹ் தான் உங்களுடைய மௌலா என்று குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 6:62 சொல்கிறான், சும்மருத்து இலல்லாஹி மௌலாஹுமுல் ஹக், உண்மையான அவருடைய மௌலாவிடத்திலே அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள், அல்லாவிடத்தில் கொண்டு செல்லப்படுவார்கள்னு 6:62 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 8:40 சொல்கிறான், வாழமும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ மௌலாக்கும், அல்லாஹ் தான் உங்களுடைய மௌலா, உங்களுடைய எஜமான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து 10:30 சொல்லி காட்டுறான், உருது இலல்லாஹி மௌலாஹுமுல் ஹக், உண்மையான மௌலாவாகிய அல்லாவிடத்தில் கொண்டு செல்லப்படுவார்கள், எஜமானனாகிய அல்லாவிடத்தில் கொண்டு செல்லப்படுவார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 66:2 ஒல்லாஹு மௌலாக்கும், அல்லா தான் உங்களுடைய மௌலா எஜமான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 66:4 பைன்னல்லாஹ ஹுவ மௌலாஹு, அல்லாஹ் தான் முகமது நபிக்கு மௌலாவாக இருக்கிறான், எஜமானாக இருக்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய மௌலான்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து நம்மளே நிறைய துவாக்கள் செய்கிறோம், குர்ஆன்லேயே அந்த துவா எல்லாம் கற்றுத்தர்றான். 2வது சூராவில் 286வது வசனத்தில் ரப்பனஃபிர்லனா வரஹம்னான்னு வரும்ல, எங்களை மன்னிச்சிருவாயாக, அருள் புரிவாயாக, அந்த மௌலானா நீ தான் மௌலானா எங்களுடைய எஜமான், அந்த மௌலானாங்கிறீங்கள அந்தண்டா நீ அல்லாஹ் பார்த்து பேசுகிறோம், அந்த மௌலானா நீ தான் எங்களுடைய மௌலான்னு அல்லாஹ் வந்து அவனை வந்து மௌலானான்னு அழைக்க சொல்கிறான். நீ இவன் மலைஜலத்தை சுமந்துக்கிற இவனை பிடிச்சி மௌலானாங்கிற அடிமையை பிடிச்சி என்ன செய்கிற மௌலானாங்கிற இவங்க ரசிக்கிறாங்க. அஜர்த்து மரம் அம்புட்டு பேர் என்ன படித்தாங்க எழுச்சும் தெரியல, பேருக்கு முன்னாடி மௌலானான்னு போட்டு தான் நோட்டீஸ் அடிக்கணும். மௌலானா மௌலவி போடாமல் என்ன செய்யக்கூடாது, நோட்டீஸ் போடக்கூடியது. அவளை கூப்பிட்டு அவளை என்ன மௌலான் நல்லா இருக்கிறான்னு கேட்கணும், என்னப்பான்னு பேரை சொல்லி கேட்டிங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு, இப்போ எதிரி ஆக்கிடுவாங்க. அப்போ நீ மௌலானான்னு சொல்கிறீன், நீ எப்படி மௌலானான்னு உன்னை பயன்படுத்திக்கிற, மௌலானா அல்லாவுக்கு தானே சொல்லணும். அதே மாதிரி குள்னை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா, அல்லாஹ் நமக்கு எழுதிய தவிர எதுவும் நமக்கு வராது, என்ன எழுதியிருக்கிறான் அதான் வரும். ஹுவ மௌலானா அவன் தான் நம்முடைய மௌலா, ஹுவ அவன் தான் மௌலானான்னு வருது. மௌலானா யார், நம்முடைய மௌலானா யார், அல்லாஹ் தான். யா மௌலானான்னு அல்லாட்ட துவா செய்யலாம், மௌலானாவே எங்களுக்கு அருள் புரிவாயாகனு அல்லாஹ் நோக்கி பேசலாம். இவங்க மனுஷனை பார்த்து மௌலானாங்கிறாங்க. அப்போ மௌலானாங்கிறது 9:51 இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதனால் வந்து இந்த மௌலாங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் வந்து எஜமான் தான் அர்த்தம், அல்லாஹ் தான் மூலா அப்படின்னாச்சு. அதே மாதிரி இந்த பத்ர் போரில் என்ன செய்யுங்க, உஹது போரில் ரசூலுல்லாவுக்கு பின்னடைவு ஏற்படும்ல, சஹாபாக்கள் கொஞ்சம் பின்னடைவாக ஏற்பட்டுரும், சிதறி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு பக்கத்தில் பதுங்கி இருப்பாங்க,
அப்போ என்ன செய்வாங்கன்னா, அபு சுஃபியான் இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு அஃபில் கோம் முகமது, ஏ எங்கள் கூட்டத்தில் முகமது இருக்கிறாரான்னு கேட்பாங்க. மூணு தடவை ரசூல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒன்றும் பேசாதியே, நம்ம ஒளிஞ்சிருக்கிறோம், வாயை துறக்காதே அப்படின்ருவாங்க. அப்புறம் ரெண்டாவது கேட்பாங்க, அஃபில் கோம் இபுன் அபி குஹாஃபா, இபுன் அபி குஃபா பண்ணால் அபுபக்கருடைய பேர், அபு குஹாஃபாவுடைய மகன் இருக்கிறாரான்னு அபுபக்கரை பற்றி கேட்பாங்க மூணு தடவையும். அப்போ ரசூல்லா பதில் சொல்லக்கூடாதுன்றாங்க. அப்புறம் கேட்பாங்க, அஃபில் கோம் இபுனுல் ஹத்தாப், ஹத்தாப்புடைய மகன்டா உமர் இருக்கிறாரான்னு கேட்பாங்க. இல்லைன்ற உடனே போய் என்ன செய்வாங்க, எல்லோரும் செத்து போயிட்டாங்க, நம்ம ஜெயிச்சுட்டோன்னு அங்கே சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உமர்ல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அது அல்லாவுடைய எதிரியே, நாங்கள் எல்லாம் உயிரோடு தடுக்கணும் சொல்ல தட சொல்ல வேணான் இருப்பாங்க. அவர் பொறுக்க முடியாமல் என்ன செய்வார், அல்லாவுடைய எதிரியே, நாங்கள்லாம் நீ யாரையெல்லாம் சொன்னி அவங்க எல்லோரும் உயிரோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இப்படி சொன்னோன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ ரசூலுல்லா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ஹுபல்ன்ற ஒரு தெய்வம் சிலை, அதை வந்து அவங்க புகழ்ந்தவங்களுக்குள்ளே சொல்லுவாங்க. ஹுபலுடைய புகழ் ஓங்கட்டும், நம்ம வந்து அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெருமைப்படுத்தி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவன் புகழ்ந்து சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லா சொல்லுவாங்க, நீங்கள் அவனுக்கு பதில் கொடுங்க, ஹுபலை போய் புகழ்றான், நீங்கள் பதில் கொடுங்க அப்படின்ற உடனே, என்ன நாங்கள் என்ன பதில் கொடுக்கணும், உடனே அல்லாஹு அல்லா வாஜல், அல்லாஹ் தான் மேலானவன், அல்லாஹ் தான் உயர்ந்தவன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றவன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்னா இன்னல உஸ்ஸா, எங்களுக்கு உஸ்ஸான்னு ஒரு தெய்வம் இருக்குது, லா உஸ்ஸா அலக்கும், உங்களுக்கு உஸ்ஸா கிடையாது, லாத்து உஸ்ஸான்லாம் அவங்க தெய்வம் வச்சுருந்தாங்கல்ல, அதை என்ன செய்கிறாங்கன்னா, போர்க்களத்தில் நடந்த உரையாடல். அப்போ இன்னல உஸ்ஸா, எங்களுக்கு உஸ்ஸாங்கிற தெய்வம் இருக்கிறது, உலா உஸ்ஸா அலக்கும், உங்களுக்கு உஸ்ஸாங்கிற கிடையாது அப்படிம்பாங்க. அப்போ ரசூலுல்லா சொல்லுவாங்க, இதுக்கு பதில் கொடுங்கப்பா, அப்படி சொல்கிறாங்க, ஆன்சர் பண்ணுங்கம்பாங்க. நாங்கள் என்ன பதில் கொடுக்கணும்னா, கூட நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு மௌலானா, எங்களுக்கு அல்லாஹ் மௌலா இருக்கிறான், உலா மௌலா அலக்கும், உங்களுக்கு மௌலா கிடையாது அப்படின்னு ரசூலுல்லா சொல்லும். மூலானாங்கிற யாருக்கு உள்ளது, அல்லாஹ்வுக்கு தான் உள்ளது என்பதற்கு புகாரில் 4043 ஹதீஸ்லையும் இருக்கிறது, அதே புகாரில் வந்து 3039 ஹதீஸ்லையும் இருக்கிறது. அப்போ மௌலாங்கிறது வந்து, மௌலானாங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது தவிர இவங்களெலாம் பயன்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் வந்து கெட்டவங்கள் இருக்காங்கல்ல, கெட்ட தலைவர்கள், அவங்கள அல்லாஹ் மௌலான்னு சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, பீசல் மௌலா, கெட்ட தலைவன், பீசன்னு சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. மௌலாங்கிற வார்த்தையை எதிரிகளுக்கும் காஃபிர்களுக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது சொல்லும் என்ன செய்கிறானா, இல்லை பீசல் மௌலா, கெட்ட மௌலாவாக இருக்கிறான் இவன், தலைவனாக இருக்கிறான்ற இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து மனிதர்களுக்கு எஜமானா இருப்பான்ல, ஒருத்தன் வந்து அடிமையை வச்சுருப்பான், காசு கொடுத்து வாங்கியிருப்பான், அவனுக்கு எஜமான ஒருத்தர் இருப்பான்ல, அவனே மௌலான்னு சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு தான் உரிய வார்த்தை. நமக்கு காசு கொடுத்து ஒருத்தனை விலைக்கு வாங்கியிருந்தோம் என்று சொன்னால், உங்கள் முதலாக என்னப்பா செய்ய, உங்கள் எஜமான் என்னப்பா செய்கிறான், நம்மளும் சொல்லுவோம்ல, அல்லாஹ் தான் எஜமானு சொல்லுவோம். ஒருத்தன் விலைக்கு வாங்கியிருந்தானே, உங்கள் எஜமான் என்ன சொல்கிறான்னு கேட்போம்ல, அந்த அர்த்தத்தில் ஒரு மனிதனை எஜமானு சொல்லிக்கிறலாம். அது எங்கே வருதுன்னு கேட்டால், 16வது சூராவில் 76வது வசனத்தில் இருக்கிறது. அல்லாஹ் இரண்டு மனிதர்களை உங்களுக்கு உதாரணம் காட்டுகிறான். ஒருத்தன் வந்து ஊமை, அவனுக்கு எதுவுமே முடியாது, ஓக கல்லும் நல்லா மூலாகும், அவன் எஜமானுக்கு பாரமாக இருக்கிறான், ஒரு ஊமை இருக்கிறான், அவனுடைய எஜமானுக்கு பாரமாக இருக்கிறான், என்ன வேலைக்கு அனுப்புனாலும் ஒழுங்காக செய்யவே மாட்டான், இவனும் சரியாக பேசுகிறவனும் சமமாவானா அப்படின்னு உதாரணத்துக்கெல்லாம் கேட்குறான். அப்படி கேட்கும் பொழுது, ஒருவனுக்கு அடிமையாக ஒருவன் இருப்பானே ஆனால், அந்த அடிமையுடைய முதலாளி இருக்கிறான்ல, அவனை வந்து மௌலாங்கிற வார்த்தையை கொண்டு குர்ஆன் வந்து பயன்படுத்துகிறது. அப்போ இந்த அர்த்தத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ நம்மளாம் அடிமையாக அவருக்கு விளக்கம், இந்த அஜர்த்து மார்க்கு மௌலானான்ட்டிங்கன்னா, அவர் உங்களுக்கு உங்கள் காசு கொடுத்து வாங்கி அவருக்கு அடிமையாக வச்சுருக்காரு அவங்கள, அப்படி இருந்தால் தானே சொல்லணும், ஆள் மூலான்னு அவர் சொல்லலாம், இப்போ மூலானான்னு சொல்லலாம், அவர் நம்ம அடிமையாக இருந்து நம்ம விலை கொடுத்து வாங்கி அவர் வீட்டில் வேலைக்கு வச்சுருந்தார்னு சொன்னால் என்ன செய்யலாம், அந்த அஜர்த்துக்கு அஜர்த்தை நீங்கள் மூலானான்னு கூப்பிடலாம், எங்கள் மூலானாவே, என்னை காசு கொடுத்து வாங்கினவரே, என்னை அடிமையாக வச்சுருக்கிறவரே, அந்த அர்த்தம் இருந்தாலும் இதை சொல்லலாம். அதுவும் இல்லை, நீங்கள் அல்லாவும் இல்லை, அல்லது ஒரு எஜமானனை சொல்லலாம்னு இருக்குல்ல, அந்த அடிப்படையில் இவர் எஜமானா கிடையாது. அதே மாதிரி இன்னொரு மூலாவுக்கு இன்னொரு அர்த்தம், இந்த அர்த்தத்துலையும் சொல்ல முடியாது. எஜமான இல்லாமல் ஒரு ஆளை வந்து நம்மகிட்ட ஒரு அடிமையாக இருக்கார், நம்ம இன்னையோடு நீ அடிமையாக இருக்க வேணான்னு அனுப்பிட்டோம், விடுதலை பண்ணிட்டோம், அப்படி பண்ணிவிட்டு அவர் என்னுடைய மௌலான்னு சொல்லலாம், என்னால் விடுதலை செய்யப்பட்டவர், மௌலாக்கிறதுக்கு என்னுடைய அடிமைங்கிற அர்த்தம் இருக்கிறது, அடிமையாக இருந்து என்னால் விடுதலை செய்யப்பட்ட உதாரணமாக கைசான்னு ஒருத்தர் இருந்தார், அவரை பற்றி சொல்லும்போது மௌலன் நபியே, நபியுடைய மௌலாவர், அதான் நபிக்கு அடிமையாக இருந்து நபி அவர்கள் அவரை விடுதலை செஞ்சுருந்தாங்க, அதனால் அவர் மௌலன் நபியும்பாங்க. ஜெயித் இப்னு ஹாரிதா இருந்தாங்க, அவங்கள பற்றி சொல்லும்போது மௌலா நபி, நபியுடைய மௌலா, நபியால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்கள பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அபு ராஃபின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ரசூலுல்லாவுக்கு அடிமையாக இருந்தார், விடுதலை செஞ்சிட்டாங்க, அவர் என்ன செய்வார்னா, நான் எனக்கு ஜக்காத்து வசூலிக்க வேலை தாங்கன்னு கேட்பார்,
நீ என்னுடைய மௌலாவாக இருக்கும்போது உனக்கு அனுப்ப முடியாதுன்றவாங்க. மௌலான்னா விடுதலை செய்யப்பட்டவர், அப்படி ஒரு அர்த்தமும் இருக்கிறது பார்க்குறோம். அதே மாதிரி வந்து மௌலாங்கிறது வந்து நம்மால் விடுதலை செய்யப்பட்டவருக்கும் சொல்லலாம், நம்ம விடுதலை செஞ்ச முதலாளிக்கும் சொல்லலாம், முதலாளி இல்லாட்டி அடிமை, ரெண்டு அர்த்தத்துக்கும் உள்ள ஒரு சொல். இப்போ வந்து இவர் நம்மளை விடுதலை செஞ்சவரா, எந்த அர்த்தம் நீ சொல்கிற? மௌலானாங்கிற ஒரு மனுஷனை பார்த்துட்டு மௌலானாங்கிற, அல்லாவா அவர் இருந்தால் மௌலானான்னு சொல்லு. சரி, அல்லா இல்லை, உனையை காசு கொடுத்து வாங்கினா எஜமானா, அப்படி இருந்தால் மௌலானு சொல்லலாம். மௌலானா நீங்கள் தான் நீ காசு கொடுத்து வாங்கினீங்க, அப்படி வா பண்ண உன்னை காசுக்கு வச்ச உன்னை அடிமையாக அவருக்கு, அப்படியும் கிடையாது. அல்லது நீ அடிமையாக இருந்த உன்னை அவர் விடுதலை செஞ்சாரா, அப்படி இருந்தாலும் மௌலான்னு சொல்லலாம். இந்த மௌலாங்கிறது மூணு அர்த்தம் தான் இருக்கிறது. ஒன்று அல்லா, அல்லாண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒரு மனிதனை விலைக்கு வாங்கி வைத்திருக்கிற உரிமையாளருங்கிற அர்த்தம் இருக்கிறது. ஒரு மனிதனை விலைக்கு வாங்கிய மனிதனை விடுதலை செய்கிறார்ல, விடுதலை செஞ்சவருங்கிற அர்த்தம் இருக்குது, செய்யப்பட்டவர்னு அர்த்தம் இருக்குது. இந்த அர்த்தத்தில் தான் மூலா இருக்கும் பொழுது அது எப்படி வந்து நீங்கள் ஒரு மனுஷனை பிடிச்சி மூலாங்கிறீங்க, மூலானாங்கிறீங்க? அப்போ இது கடுமையாக கண்டிக்கிறதுக்குரியது. இந்த எல்லா அஜர்த்துமார்களும் வெக்கம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கூட இரையச்சம் இல்லாமல் இதை போடுறாங்க, நோட்டீஸில் போடுறாங்க. இதை எந்த அர்த்தத்தில் போடுறது? அஜர்த்தர் வழக்கங்களை நீ எப்படி மூலானா, நீ மூலானாங்கிறிய, நீ எந்த அடிப்படையில் மூலானா, என்ன அர்த்தத்தில் அதை சொல்கிறாய்? மூணு அர்த்தம் தான் அது இருக்குது, மூணுமே உனக்கு பொருந்தாது. நீ வந்து எங்களுக்கு எங்களை காசு கொடுத்துவான எஜமானும் இல்லை, நீ எங்களை விடுதலை செஞ்ச ஒரு முதலாளியும் கிடையாது, அதே மாதிரி நீ அல்லாவும் இல்லை. அப்போ வந்து இதுக்கு தான் அதிகமாக அல்லாவுக்கு தான் பயன்படுத்தப்படுது மூலானாங்கிறது. இப்போ மூலானாங்கிறது வந்து அல்லாவுக்கு மட்டும் உரிய சொல்லாக இருக்கும் பொழுது இவங்க எங்கள் மூலாண்டு என்ன செய்கிறாங்க, மனிதனை போய் சொல்கிறாங்க. இது அப்பட்டமான ஷிர்க். இப்போ எஜமான ஒரு விலை கொடுத்து வாங்கணும்னு சொன்னால் சிற்கில் வராது, அவனுக்கு அர்த்தம் தெரியுதுல, நம்ம காசு கொடுத்து வாங்கின முதலாளி, அதனால் சொல்கிறான்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் மூலானாண்டிங்கன்னா அப்போ அல்லாங்கிறது அர்த்தம், எஜமான் இவர் தான் எங்களுடைய எஜமானு, எங்களுக்கு காவலர், இறைவனுடைய இடத்துல வச்சுருக்கிறோன்னு அர்த்தமாகுது. அதனால் யாரையும் மூலானாண்டு சொல்லவே சொல்லாதீங்க, சொல்கிறவங்கட்டமே கேளுங்க, ஏன் உன்னை மூலானாண்டு இதுக்கு போட்டு, யார் யார் மூலானா பட்டம் கொடுத்தா உனக்கு மூலானாண்டு எப்படி பார்த்து, ரசூல்லா மூலானாண்டு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? அபூப மூலானா அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹுன் அவர்கள், மூலானா உமர் ஃபாரூக் அப்படிலாம் இருக்குதா ஹதீஸில் வருதா? இல்லை. அப்படிலாம் மதிப்பதற்காகவே இந்த மூலானாண்டு பயன்பாடே கிடையாது. என்ன செய்கிறாங்கன்னா, பிற மத மக்கள்கிட்ட வந்து மதகுருமார்கள்ட்ட மண்டையில் ஏறுனு செல்ல, நான் தான் அந்த மாதிரி ஒரு ஆதிக்கம், அந்த எண்ணம் ஏறி போய் இந்த மூலானாண்டு ஒரு சொல்ல எவனோ உண்டாக்கி விட, இது நல்லா இருக்குது, நம்மளை மூலானாண்டு எல்லாம் கூப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரசித்து அதை போடுறீங்க. இதுக்கு அல்லாட்டை நீங்கள் பதில் சொல்லி ஆகணும், சரியா? சரி, மற்ற சார் அடுத்து வரம் பார்ப்போம்.